என்னை விட்டு போனால் எந்த நிலா சோர்ந்து போகும், வானின் நீளம் தேய்ந்து போகுமே. முன்கோபக் குயிலே, பித்து பித்து கொண்டு தவித்தேன் தவித்தேன். உன்னை எண்ணி நான் வாடிப்போனேன். நீ இல்லாமல் கவிதையும் இசையும் சுவையே தராதே. ஆருத்ரன் சென்றது அறியாமல் இவள் மன்னனை தேட அங்கே அவள் பார்த்தது என்னவோ சித்திரசேனனைதான். இந்த உமையால் கொடுத்த பில்டப்புக்கு நல்ல தெய்வீக முகமா இருப்பாருன்னு பார்த்தா இவர் என்ன டோரா பூஜையில் வர குள்ளநரி மாதிரி இருக்காரு. சரி சரி வாசு, நம்ம இப்படி நினைக்கிறது தப்பு. அவர் அவ்வளோ நல்லவராக இருக்காரு, மக்கள் மேலே பாசமாக இருக்காரு. நம்ம போய் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இவள் ஆருத்ர ஆதித்ய சந்திரசேகரன் என்று நினைத்து கொண்டு சித்திரசேனன் நோக்கி செல்ல நல்ல வேளை உமையாள் வந்துவிட்டாள். வாசகி, எங்கு செல்கின்றீர்கள்? மன்னரை பார்க்கத்தான். அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், அதான் செல்கிறேன். ஆனால் அவர் நம் மன்னர் அல்ல, அவர் சித்திர தேசத்து மன்னர் சித்திரசேனன். ஓ, அன்னை வந்துவிட்டார்கள், வாருங்கள் நம் வீட்டுக்கு செல்வோம். ம், சரி. அவர்கள் இருவரும் அந்த இடத்தை விட்டு செல்ல காலத்தின் விளையாட்டு சித்திரதேச மன்னன் வாசுகியை பார்த்துவிட்டான். ஆனால் கூட்டத்தில் அவள்தான் சென்று விட்டாளே. அவனுக்கு இப்போது தான் பார்த்தது கனவா நினைவா? அவன் உதடுகள் அவனையும் அறியாமல் சித்ராங்கதா என்னும் பெயரினை உச்சரித்தது. இப்பொழுது எதுவும் செய்ய முடியாத நிலையில் நின்று கொண்டிருந்தான். கோவிலை விட்டு வெளியேறியவன், வெளியே செல்ல தன்னுடைய நாட்டுக்கு செல்ல ஆயத்தமானவன், பாதி தூரம் சென்றவன் இப்போது படையை அனுப்பிவிட்டு காட்டிற்குள் நின்று கொண்டிருந்தான். ஒரு பழைய மாளிகைக்குள் அங்கு மீனாட்சியும் வந்து சேர்ந்தார். சகோதரா, உங்களை பார்த்து எவ்வளவு வருடங்கள் ஆகிறது? இப்பொழுது பாசத்தினை பொழிய நேரமில்லை. என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? நடப்பது என்ன என்று அறிகிறாயா? இங்கு நடக்கின்ற மாற்றங்கள் நம் அழிவின் தொடக்கமாக இருக்கலாம். ஆனால் சகோதரா, நமக்கு எவ்வாறு அழிவு வரும்? நாம் தான் அழிவிற்கு காரணமாக இருந்தவளைத்தான் எப்பொழுதோ இப்புவியை விட்டு அனுப்பிவிட்டோமே. இங்கு நடக்கின்ற மாற்றங்கள் உனக்கு என்ன சொல்கின்றது? மாற்றம் ஒன்று நடந்துள்ளது, நான் மறுக்கவில்லை. ஆனால் அது நம்முடைய அழிவிற்கு காரணமாக இருந்து விடாது. நான் கூறுவதை கேட்ட பிறகு இதே நம்பிக்கை உனக்குள் இருந்தால் அந்த நம்பிக்கை எனக்கும் வரட்டும். அப்படி என்ன நடந்தது? சித்ராங்கதா போன்ற தோற்றம் கொண்ட பெண் ஒருத்தியை கண்டேன். என்ன கூறுகின்றீர்கள்? அது எப்படி சாத்தியம்? சித்ராங்கதா என்று சொல்லும் போதே அவளுக்குள் பயம் தொற்றிக்கொண்டது. சகோதரா, உரைக்கும் வார்த்தையில் உறுதி உண்டா? வேறு யாரையும் பார்த்து தவறாக? நான் தவறாக பார்த்து கணிப்பவன் அல்ல, அதை நன்கு அறிந்தவள் நீ. சித்ராங்கதா முகம் நான் எவ்வாறு மறுப்பேன்? அவள் இந்த பூமிக்கு வரும்போது என் கைகளில் ஏந்தி அவளுக்கு பாதுகாப்பினை வழங்குவேன், ஒரு நல்ல தகப்பனாக என்று அவளுக்கு வாக்களித்தேன். அவள்தான் என் உலகம் என்றும் வாழ்ந்து வந்தேன். மகன்கள் இருந்தபோதும் என் பாசம் எல்லாம் அவள் மீதுதான் இருந்தது. ஆனால் என்று அவள்தான் என்னுடைய அழிவிற்கு காரணமாக இருப்பாள் என்று தெரிந்ததோ, ஈரெட்டு வருடங்கள் யாரை என் மனதில் ராணியாக வளர்த்தேனோ அவளை என் கரங்களாலேயே விடம் கொடுத்து கொன்றேன். அது நடந்து 7 வருடங்கள் கடந்துவிட்டது. சகோதரா, உலகில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பார்கள் இல்லையா? அதனால் நீங்கள் அதை போன்ற ஒரு பெண்ணை பார்த்திருக்கலாம். மனதிற்கு வேண்டுமானால் இப்படி ஆறுதல் கூறிக்கொள்ளலாம். நாம் விதியை மதியால் வெல்ல கருதுகிறோம் என்பதை மறக்காதே. நாம் விதியை மாற்ற போராடும் போது விதி தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருக்க தன்னால் ஆனதை செய்யும், அதை மறந்துவிடாதே. அந்த ஆருத்ரன் மரணிக்க வேண்டியது அவசியம். நீ அவன் அருகில் இருந்தும் அவன் மூச்சுக்காற்று அவன் உடலில் இன்னும் இருப்பது ஏன்? நான் செய்யாத முயற்சிகள் இல்லை, ஆனாலும் அவனிடம் மரணம் நெருங்கி வர மறுக்கிறது. எனில் மரணம் நம்மை நெருங்கி வரும் என்பதை மறக்காதே. விரைந்து செயல்படு. அந்த பெண் யார் என்பதை கண்டுபிடி. அதோடு நானும் இவ்வாறு நடக்க காரணம் என்ன என்பது குறித்து சித்தரிடம் கேட்டுவிட்டு உனக்கு சொல்கிறேன். ஆனால் எனக்கு நீ அனுப்பும் செய்தியில் ஆருத்ரன் மரணித்தான் என்றுதான் இருக்க வேண்டும், சரியா? அதிக நேரம் உன்னுடன் என்னால் பேசிக் கொண்டிருக்க இயலாது. நான் செல்கிறேன்.
சித்ராங்கதா போன்ற ஒரு பெண்ணை பார்த்தது உண்மையாக இருந்தால் அவள் சித்ராங்கதாவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் கொன்றது அவருடைய அருமை சகோதரன் ஆயிற்றே. ஆனால் அதே போன்ற ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன செய்வது? அவரை அழிக்கும் வாய்ப்புகள் இருப்பதை கூட மீனாட்சி விரும்பவில்லை. எனவே வேகமாக மூளையை செயல்பட வைத்தவர் அங்கிருந்து கிளம்பினார். இங்கே வாசுகி வீட்டின் பின்புறம் அமர்ந்து யோசனை செய்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் உமையாள் வந்து அமர்ந்தாள். என்ன யோசனை செய்கிறீர்கள்? இல்லை, உங்கள் மன்னரை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அவரை பற்றி என்ன யோசனை? அவர் எப்படி இருப்பார்? உன்னுடைய தகப்பனார் போல் இருப்பாரா? இல்லை, என்னுடைய தகப்பனார் போன்று இல்லை, தமையன் போன்று இருப்பார். என்ன, அப்படி என்றால் உங்கள் மன்னர் இளைஞர்தானா, வயதானவர் இல்லையா? நான் எப்போது கூறினேன் அவர் வயதானவர் என்று? அவர் இளைஞர்தான், ஆனால் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. வழக்கமாக இந்த வயதிற்கு முன்பாக திருமணம் செய்து கொள்வார்கள். ஆனால் எங்கள் மன்னர் சபதம் மேற்கொண்டு உள்ளார், அதனால் தான் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர் சரி என்று சொன்னால் அவரை மணந்து கொள்ள எத்தனை நாட்டு இளவரசிகள் காத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஆஹா, இந்த பொண்ணு ராஜா பத்தி ஆரம்பிச்சா விடமாட்டாளே. பேச்ச மாத்திடுவோம். அது அப்படி இருக்கட்டும். உங்கள் மன்னருக்கும் உங்கள் தமையனுக்கும் ஒரே வயது என்றால் உங்கள் தமையன் என் இன்னும் யாரையும் மணக்கவில்லை? உமையாள் மௌனமாகிவிட்டாள். தவறாக கேட்டிருந்தால் மன்னித்துவிடு. அப்படி இல்லை, என் தமையனின் திருமணம். அப்போது சரியாக உமையாளை அழைக்க அவள் சென்று விட்டாள். ஐயோ, இந்த பிள்ளை என்ன சொல்ல வந்துச்சுன்னே தெரியலையே. சரி, நம்ம செய்துகிட்ட கேட்டுப்போம், அவரே சொல்லட்டும். இங்கே ஆருத்ரன் பெரிய நீர்வீழ்ச்சி அருகே நின்று கொண்டே இருந்தான். இளமாறன் உடன் நின்று கொண்டே இருந்தது. மாறா, என் மனதில் ஏதோ ஓர் உணர்வு, அதாவது அது என்ன என்று கூட சொல்ல தெரியவில்லை, புதுவித உணர்வாக உள்ளது. போர் புரிந்து வெற்றி பெற்ற போது இல்லாத உணர்வு, சுற்றங்கள் சூழ்ந்திருக்கும் போது இல்லாத உணர்வு இப்போது தோன்றுகிறது. வெற்றிக்கும் தோல்விக்கும், இழப்புக்கும் பெறுதலுக்கும், பிரிவுக்கும் சேர்தலுக்கும், அளவற்ற மகிழ்ச்சிக்கும் அளவற்ற துன்பத்திற்கும் நடுவில் நிற்கும் உணர்வு. இந்த உணர்விற்கு பெயர் கொடுக்க நான் விரும்பவில்லை. ஆனால் இந்த உணர்வினை ஏற்படுத்தியது யார் என்பதை அறிவேன். என்னுடைய மனம் பழிவாங்கும் எண்ணத்தை விடுத்து புது உறவு ஒன்றை தேடிச் செல்ல சொல்கிறது. ஆனால் வஞ்சம் தீர்க்க நினைக்கும் என் நெஞ்சத்தில் எந்த வஞ்சிக்கும் இடம் என்பது இல்லை. இளமாறன் அவன் முகத்தை பாவமாக பார்த்தது. வஞ்சம் தீர்க்கவே பல ஆண்டுகள் காத்து கிடப்பவன் நான். என்னால் ஓர் உறவை ஏற்கவும் இயலாது, ஏற்றால் அதை காக்கவும் இயலாது. உறவுகள் இல்லாமல் போகும் வலி அறிந்தவன் நான். எனவே என்னால் அந்த வலியை யாருக்கும் அளிக்க முடியாது. நான் இனி ஆதித்யன் அல்ல, நான் மன்னன் ஆருத்ர ஆதித்ய சந்திரசேகரன் மட்டுமே. அவ்வாறு இருப்பதுதான் அனைவருக்கும் நல்லது. வா செல்வோம், கோட்டை நமக்காக காத்திருக்கின்றது. இனி நீயும் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இனி என்னுடன் மணிமாறன் தானே இருப்பான் என்று சொன்னவன் அந்த குதிரை மீது அமர அது கோட்டை நோக்கி சென்றது. ஆருத்ரனிடம் நிறைய குதிரை இருக்கிறது, ஆனால் அவனுக்கு மிகவும் பிடித்தது இளமாறன் மணிமாறன்தான். போர்கள் அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்ய மணிமாறன்தான் அவன் பயன்படுத்தும் குதிரை. இப்படி நகர்வலம் வரும்போது இளமாறன் வருவான். இரவு நேரம் சேது அவனுடைய வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தான். வாசுகி வந்தாள் அவனிடம் பேசுவதற்காக. சேதுவும் அவளை பார்த்து புன்னகை செய்தான். உங்கள் முகத்தில் எப்பொழுதும் கேள்வியின் சாயல் இருப்பது ஏன்? வாசுகி சிரித்தாள். என்ன, கேட்க வேண்டிய கேள்வியை கேளுங்கள்.
உங்கள் மன்னருக்கும் உங்களுக்கும் ஒரே வயதுதான் இருக்கும் என்று உமையாள் கூறினாள். ஆமாம், அவர் ஏதோ சபதம் செய்துள்ளார் போல திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று. சேதுபதி தலையை மட்டும் ஆட்டினான், ஆமாம் என்பது போல். நான் கேட்கப் போகும் கேள்விக்காக என்னிடம் கோபம் கூடாது? கேளுங்கள். இல்லை, நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? நீங்களும் ஏதாவது சபதம் செய்துள்ளீர்களா? இல்லை, நான் அப்படி எந்த சபதமும் எடுக்கவில்லை. திருமணம் செய்து மனைவி மக்கள் என்று வாழவே விருப்பம் கொண்டேன். அப்படியென்றால் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? திருமணம் நடந்து 10 வருடங்கள் ஆகிறது. எது, கல்யாணம் ஆயிடுச்சா? அது அதாவது அப்பொழுது உங்கள் மனைவி எங்கே? அவரை நான் பார்த்ததில்லையே. அவள் அந்த ஈசனின் சரணங்களில் சேர்ந்து 9 வருடங்கள் ஆகின்றது. வாசுகிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. மிகவும் வேதனையாக இருந்தது. அதிகம் அவளிடம் சிரித்து பேசியதில்லை என்றாலும் அவளுக்காக எதையும் செய்வேன் என்று வருபவன் இல்லையா? அதனால் அவளால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மன்னிச்சிருங்க சேது, நான் சும்மா விளையாட்டுக்குதான் கேட்டேன். உங்களுக்கு அவங்களை ஞாபகப்படுத்தி காயப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மறந்தால்தானே நினைக்க, அவளை ஒரு கணமும் மறந்தது கிடையாது. ஒரு முறை காயம் கண்ட மனதை மீண்டும் மீண்டும் யாராலும் காயப்படுத்த இயலாது. என் மனம் உடைந்து 9 வருடங்கள் ஆகிறது. நீங்கள் சென்று உறங்குங்கள் வாசுகி. எனக்கு உறக்கம் வரவில்லை, ஆனாலும் உங்களுக்கு தனிமை அவசியம் என்பதால் செல்கிறேன். சேது வழக்கம் போல் அவனின் தொலைந்து போன அவளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். வாசுகி உமையாள் அருகில் சென்று படுத்துக்கொண்டாள். சொன்னது போல் அவளுக்கு உறக்கம் என்பது மட்டும் வரவில்லை. இங்கு வாசுகி உறங்காமல் இருக்க அரண்மனையில் ஆருத்ரனும் உறங்காமல்தான் இருந்தான். யாருக்கும் இடமில்லை என்று மன்னன் முடிவு எடுக்கும் முன்பாகவே அவன் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறாள் வாசுகி. இருந்தாலும் அவளை மனதிலிருந்து சுலபமாக வெளியேற்றி விடலாம் என்று நினைத்தாள். கண்ணை மூடும் போதெல்லாம் அவள்தான் முன்னே வந்து நிற்கிறாள். அதனால்தான் இன்னும் உறங்காமல் இருக்கிறான். அவனை பார்க்க மீனாட்சி வந்தார். கனிவான தோற்றத்துடன் கையில் பால் கொண்டு வந்தார். முகத்தில் இருக்கும் கனிவு மனதில் இல்லை. அதனால்தான் பாலில் சிறிது விஷம் மட்டும் கலந்து கொண்டு வந்திருந்தார். இந்த விஷம் உடனடியாக உயிரை எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் தங்கி படுத்த படுக்கையாகி இறக்க வேண்டும். அதை கொடுக்கத்தான் வருகிறார். மகனே ஆருத்ரா. வாருங்கள் தாயே. இரவு உணவு நீ வழக்கத்திற்கு மாறாக சிறிதளவுதான் உட்கொண்டாய். அதான் உனக்காக பால் கொண்டு வந்துள்ளேன். இன்னும் என்னை சிறு பிள்ளை போல்தான் நடத்துகிறீர்கள். தாய்க்கு எத்தனை வயதானாலும் பிள்ளைகள் சிறுவர்கள்தான். இந்தா மகனே, இதை குடி. உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை என்று கூறியபடி பால் குவளை வாங்கியவன் குடிக்கப் போக வீரன் வந்தான். மன்னிக்க வேண்டும் அண்ணா. வந்த காரணம் என்ன வீரனே? உங்களை காண புலவர் ஒருவர் வந்துள்ளார். மந்திரி உங்களிடம் கூற சொன்னார். இப்போதே அவரை காண வருகிறேன், நீ செல். தாயே, நான் இப்போதே செல்ல வேண்டும். உங்கள் மனம் போன்ற இந்த பாலை நீங்களே என் பெயரை சொல்லி குடித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். இந்த முறையும் தப்பித்து விட்டாய் ஆருத்ரா. எவ்வளவு தூரம் தப்பிப்பாய் என்று பார்க்கிறேன். சித்ராங்கதா போன்ற பெண் கூட இவ்வுலகில் இருக்கக்கூடாது. உன் கணக்கு முடிக்கும் முன் அவள் கணக்கை முடிக்க வேண்டும். யார் கணக்கை யார் முடிக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். உறவை இழந்த ஒருவன், உறவை ஏற்க மறுக்கும் ஒருவன், உறவு என்பதில் இது என அறியாத நிலையில் ஒருத்தி, இவர்கள் பயணம் எங்கு போகிறது பார்க்கலாம். வாட்படை கொண்டு தாக்கிய போதும் வானம் வளைவதும் இல்லை. நாற்படை கொண்டு ஆர்ப்பரித்தாலும் வேட்கை அழிவதும் இல்லை. கண்டங்கள் பிண்டாலும் அண்டங்கள் விண்டாலும் நெஞ்சங்கள் மாறாது. வா வா. வழக்கம் போல தன்னுடைய திட்டம் தோல்வியடைந்ததை எண்ணி இவர் மனதில் விம்மிக் கொண்டிருக்க அவருடைய புதல்வன் வந்து சேர்ந்தான். அவன் பெயர் ஆதித்யன் சக்கரவர்த்தி. பெயரில்தான் சக்கரவர்த்தி, நிஜத்தில் சக்கரவர்த்தி இல்லை என்றாலும் அவனுடைய தாயைப் போல்
ஆருத்ரன் மீது வெறுப்பு இல்லை. அதே நேரம் ஆருத்ரனும் இவனும் அவ்வளவு நெருக்கமாக இருந்ததும் இல்லை. காரணம், ஆருத்ரன் எப்போதும் அரசு மக்கள் என்றே இருந்ததால் இருவருக்கும் நெருக்கம் அவ்வளவாக இல்லை. அதனால் மீனாட்சி ஒரு மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தார். சரியான நேரத்தில் சக்கரவர்த்தியிடம் பேசி அவன் மனதை மாற்றி ஆருத்ரனிடம் இருந்து மன்னன் பதவியை பெற்றுவிட வேண்டும் என்று. அதற்கு ஏற்றது போல சக்கரவர்த்திக்கு ஆண் வாரிசு பிறந்துள்ளது. ஆருத்ரன் கூட அந்த நடைகூட பயிலாத அந்த பச்சளம் பிள்ளையின் மீது உயிரையே வைத்துள்ளான். அவனுக்கும் கூட தன் கடமை முடிந்தால் உத்தமனை மன்னனாக்கும் எண்ணம்தான் கொண்டிருக்கிறான். இது மீனாட்சிக்கும் தெரியும்தான். ஆனால் என்ன செய்ய, அவன் கடமை என்று நினைப்பது சித்திரதேசத்தை சிதைப்பதைத்தானே. தாயே, என்ன சிந்தனை? இல்லை, உன் தமையனுக்காகத்தான் இந்த பாலினை கொண்டு வந்தேன். ஆனால் அவனோ புலவர் ஒருவர் வந்துள்ளார் என்று சொன்னதும் சென்று விட்டான். இவ்வளவுதானா? அதற்குதான் உங்கள் முகம் அவ்வளவு வாடியிருந்ததா? தமையன் நாட்டுக்கு முக்கியத்துவம் அளிப்பவர், நான் உங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறேன். நீங்கள் அந்த பாலை எனக்கு தாருங்கள், நான் குடிக்கிறேன். வேண்டாம் மகனே, இது உனக்காக கொண்டு வரப்பட்டதல்ல, உன் தமையனுக்காக கொண்டு வந்தேன். அதனால் என்ன, கொடுங்கள் என்னிடம். எனில் உன் விருப்பம் மகனே என்று சக்கரவர்த்தியிடம் குவளை நீட்டியவர் அவன் வாங்க வரும்போது அதை கீழே தெரியாமல் போடுவது போல போட்டுவிட்டார். அதோடு ஏதோ அபசகுனம் நடந்தது போல அதற்கு தான் பயப்படுவது போல நடித்தார். தாயே, கையில் இருக்கும் பொருள் தவறுவதென்பது மிகவும் சாதாரணமாக நடைபெறும் ஒன்று. இதற்காக தாங்கள் ஏன் வருத்தம் கொள்கிறீர்கள்? ஒரு தாய் தன் பிள்ளைகளை நினைத்தே கவலை கொள்கிறாள். இது ஏதோ அபசகுனம், உனக்கு இது புரியாது. நாளை யாதவன் உதித்ததும் அந்த சோமசுந்தரர் ஆலயம் சென்று இறைவனை வழங்கி வழிபட்டால்தான் என் மனம் நிம்மதியடையும். உங்கள் விருப்பப்படியே சென்று வாருங்கள் என்று சொன்னவன் பணியாளை அழைத்து இடத்தை தூய்மைப்படுத்த சொல்லிவிட்டு அவன் தாயை அழைத்து கொண்டு சென்று விட்டான். மாசையில்லாத நல்ல மனம் கொண்டவன்தான் சக்கரவர்த்தி. ஆனால் அரவணைத்து வளர்த்த தாயா, இல்லை அவ்வளவாக பேசிக்கூட வளராத தமையனா என்று ஒரு சூழ்நிலை வரும்போது யாரை தேர்வு செய்வான் என்பது அவன் மட்டுமே அறிவான். காலை சூரிய பகவான் பாரபட்சமின்றி தன்னுடைய கதிர்களை செலுத்த மன்னன் வாழும் அரண்மனையும் வாசுகி இருக்கும் அந்த சிறு வீடும் சேர்ந்தே ஒளி பெற்றது. ஆனால் வாசுகி முகம் வாடி கலையிழந்து காணப்பட்டது. எல்லோரும் இதை கவனிக்கத்தான் செய்தார்கள். அவர்களுக்கு இவளிடம் எப்படி கேட்க என்று குழப்பம். சேதுவிடம் கேட்க சேதுதான் தன் மனைவி மறைந்ததை கூறியதை சொன்னான். பிறகு அவளிடம் சென்றவன் அவள் எதிரே அமர்ந்தான். ஏன் உங்கள் முகம் வாடியுள்ளது? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஏதேதோ எண்ணங்கள் என் மனதில். ஆனால் அதிக வேதனை தருகின்றது எனக்கு. என்ன செய்வேன் நான்? உங்கள் வேதனைக்கு நான் தானே காரணம். நீங்கள் காரணம் இல்லை, ஆனால் உங்கள் வேதனைதான் என் வேதனைக்கு காரணம். நீங்கள் கேட்கலாம், உங்கள் வேதனை ஏன் எனக்கு வேதனை அளிக்கிறது என்று. தெரியும். தெரியுமா? தோழியின் மனம் தோழனுக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? இந்த தோழன் வாழ்வில் நடந்த சோகம்தானே உன்னுடைய சோகத்திற்கு காரணம். வாசுகி அழுதுவிட்டாள். இமைகள் அணையாய் தடுத்து வைத்த கண்ணீரை அவன் வார்த்தைகள் உடைத்து விட்டது. ஆமா சேது, எனக்கு தெரியல. அதாவது எனக்கு தெரியவில்லை. என்ன சொல்வது, என் இதயம் யாருக்கும் இவ்வளவு அழுதது இல்லை. நாம் பழகிய நாட்கள், பேசிய வார்த்தைகள் மிகவும் குறைவு. ஆனால் எனக்கு ஏதேனும் தேவைப்பட்டால், எனக்கு ஒரு துன்பம் என்றால் மறுகணம் வருவது நீங்கள் ஒருவர் மட்டும்தான். என்னை பற்றி பிறர் அவதூறு கூறுவதை கூட தாங்க முடியாதவர் நீங்கள். எப்போதும் தெளிவாக இருப்பீர்கள். ஆனாலும் ஏன் உங்கள் முகத்தில் இவ்வளவு துன்பம் தெரிகிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இதுதான் காரணம் என்று அறிந்த பிறகு என்னால் தாங்க முடியவில்லை. அழுதால் எதுவும் மாறிவிடாது. நீங்கள் கூறுவது உண்மைதான், அது மனதிற்கு தெரிவதில்லை. அதற்குள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவளை சமாதானம் செய்தனர். சேதுவுக்கு வாசு அழுவதை பார்க்க மிகவும் கஷ்டமாக இருந்தது. அழுதது போதும், உணவு உண்ண வாருங்கள்.
எனக்கு தேவையில்லை, பசி இல்லை. சாப்பிடுங்கள், நாம் பயணம் செய்ய வேண்டுமல்லவா? எங்கு செல்ல போகிறோம்? உங்களை நான் இன்று அரண்மனையை பார்க்க அழைத்து செல்கிறேன். உங்களுக்கும் ஒரு மாற்றமாக இருக்கும். நான் எங்கும் வரவில்லை. நான் அழைத்து செல்வதாக கூறிவிட்டேன். வருவீர்கள் என்று நம்புகிறேன். தாயே, இவர்கள் உண்ணவில்லை என்றால் நானும் உண்ணப்போவதில்லை. அவனை பார்த்தவள் ஒரு வழியாக உணவு ஒன்றுக்கு பாதியாக உண்டுவிட்டு அவனுடன் கிளம்பிவிட்டாள். வாசுகியும் சேதுவும் கிளம்பி ஊரை விட்டு சென்ற சிறிது நேரத்தில் மீனாட்சி வந்து சேர்ந்தார். அவர் இறைவனை தரிசிக்க வரவில்லை, ஆனால் சித்ராங்கதா போன்ற பெண் இருக்கிறாளா என்று பார்க்க வந்திருக்கிறார். எனவே ஊரிலுள்ள மக்கள் அனைவரையும் பார்த்து பேசிவிட்டால் குழப்பம் தீர்ந்துவிடும் என்று வந்திருக்கிறார். பார்க்கலாம், குழப்பம் தீருமா என்று. இதில் இன்னொரு குழப்பம், சேது குடும்பத்திற்கு வாசுகியை பிடித்திருக்கிறது. அதோடு சேதுவும் வாசுகி மேல் எடுத்துக்கொள்ளும் அக்கறை. இந்த காரணம் எல்லாம் சேதுவின் குடும்பத்தை வாசுவையும் சேதுவையும் திருமணம் என்னும் பந்தத்தில் இணைத்து வைக்க நினைக்க போதுமானதாக இருந்தது. கடவுளே அவளை சேதுவிற்காக அனுப்பி வைத்து உள்ளதாக அடிகள் சொன்னதையும் வைத்து முடிவுக்கு வந்தார்கள். மாடுகள் கூட பேசும்போல் நீதான் பேச மறுக்கின்றாய். உன் மௌனம் என் வேதனையைத்தான் அதிகரிக்கிறது வாசுகி. மன்னித்து விடுங்கள் சேது. ஆமாம், நாம் வெகு தூரம் வந்துவிட்டோம். எப்போது அரண்மனை வரும்? இன்னும் கொஞ்ச தூரம்தான். சேது, உங்கள் மன்னரை பார்த்தால் ஏதாவது மரியாதைக்கு கூற வேண்டுமா, இல்லை வணங்க வேண்டுமா? எனக்கு கூறுங்கள், எனக்கு அதை பற்றி தெரியாது. முதலில் மன்னரை நீங்கள் பார்த்து அவருடன் பேசப்போவதில்லை. அவர் இன்று மக்களை பார்க்க வருவார். மக்களும் இன்று அரண்மனையை பார்க்கலாம். அதனால்தான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். அப்படி என்றால் குடும்பத்தினர் ஏன் நம்முடன் வரவில்லை? அவர்களுக்கு வேலை உண்டு, அதனால் வரவில்லை. அப்போது உங்களுக்கு? எனக்கும் தான், நானும் பணிக்கு சென்று விடுவேன். அப்போது நான் தனியாக இருக்க வேண்டுமா? இல்லை, அங்கே அதிகமாக மக்கள் இருப்பார்கள். நான் பேச யார் இருப்பார்? நான் தனியாக என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. சேது, நீங்கள் வண்டியை திருப்புங்கள், செல்வோம். அங்கு அவ்வளவு மக்கள் இருக்கும்போது என்ன பயம்? நீங்கள் அங்கு பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்பதால்தான் தனிமையில் விட்டு செல்கிறேன் என்கிறேன். இல்லையென்றால் உன்னை தனிமையில் விட்டு செல்வேன் என்று தோன்றுகிறதா? அவன் அவ்வாறு சொல்லவும் ஆருத்ர ஞாபகம் வந்துவிட்டது அவளுக்கு. வாசுகி ஆருத்ரனை நினைக்க இதை சேது கவனித்து விட்டான். மீண்டும் என்ன சிந்தனை? வாசுகி சேதுவிடம் காட்டில் மாட்டியது, ஆருத்ரன் காத்தது என எல்லாவற்றையும் சொன்னாள். நீங்கள் சொல்வதை பார்த்தால் உனக்கு ஒரு ஆபத்து என்று வந்தால் உங்களை காக்க இருவர் இருக்கிறோம் போல. உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமே, அவர் ராஜவைத்தியர், பெயர் ஆதித்யன். அப்படி யாரும் இல்லையே, வாசுகியிடம் யாரோ விளையாடுகின்றனர். நாம் தான் யார் என்று கண்டறிய வேண்டும். அடுத்த முறை அவரை சந்திக்கும் போது என்னை நிச்சயம் அறிமுகம் செய்ய வேண்டும். நிச்சயமாக. வாசுகியும் சேதுவும் ஒரு வழியாக அரண்மனை வந்து சேர்ந்தார்கள். அவள் கண்கள் பெரிதாக விரிந்தது. பா, எவ்வளவு பெருசா இருக்கு இந்த அரண்மனை! கட்டி முடிக்கவே 3 தலைமுறை ஆயிருக்கும் போலயே. அடடா, செம்மையா இருக்கே! எவ்வளோ சிலை, எவ்வளோ வேலைப்பாடு! அட கடவுளே, என்ன அந்த பக்கம் 100 கணக்கில் யானை நிற்குது! வாசு, அந்த பக்கம் போயிடாத, அவ்வளோதான். இங்கு யானைகள் அதிகம் உள்ளதே, உங்கள் யானை படையில் இவ்வளவும் பங்கு பெறுமா? இது எங்கள் அரண்மனையில் உள்ள யானைகள், இவை எங்கள் படையில் 1/100 கூட இருக்காது. வாசுகி கண்கள் விரிந்தது ஆச்சரியத்தில். சேது அவளுடைய கையில் சில நாணயங்கள் வழங்கினான். இது எதற்கு? ஏதேனும் விருப்பப்பட்டால் வாங்கிக்கொள், பிறகு இந்த இடத்திற்கு சூரியன் மேற்கே செல்ல தூங்கும் பொழுது வந்துவிடு. வந்து விடுகிறேன். மேலும் எங்கு என்னென்ன இருக்கும் என்பது குறித்து விளக்கினான். அவன் சொன்னதற்கு எல்லாம் சரி என்று சொன்னவள் அவனிடம் விடைபெற்று அவன் சொன்ன இடத்திற்கு சென்றாள். ஆனால் அவள் சென்ற நேரம் ஆருத்ரன் மக்களை பார்த்துவிட்டு சென்று விட்டான். இப்போது இருந்தது சக்கரவர்த்தி தான். வாசுகி அவன்தான் ராஜா என்று நினைத்து விட்டாள்.
அவரிடம் பேச வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். வாசுகி அந்த இடத்தை தனியாக சுற்றி பார்த்து கொண்டு இருந்தாள். அங்கு ஒரு மைதானத்தில் நிறைய கடைகள் இருந்தது. பழங்கள், துணிகள், பொம்மைகள் எல்லாம் இருந்தன. வாசுகி அங்கு சென்று மோர் மட்டும் வாங்கி குடித்தவள். சேது கொடுத்த நாணயங்கள் மொத்தமாக தர அவளை வினோதமாக பார்த்தவர்கள் அவளிடம் மீதி நாணயங்கள் வழங்கினார்கள். அதை வாங்கி கொண்டவள் மீண்டும் உள்ளே சென்றாள். இங்க எங்க போறதுன்னே தெரியலையே. சரி, அப்படியே சுத்தி பார்ப்போம். வாசுகி மனம் போன போக்கில் சென்று கொண்டு இருக்க காவலர்கள் அவளை தடுத்தார்கள். மன்னிக்கவும், இது மன்னர் பயிற்சி செய்யும் இடம். இங்கு செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. மன்னிக்கவும், எனக்கு தெரியாது, நான் சென்று விடுகிறேன் என்று அவள் சென்று விட்டாள். அங்கே சுற்றி கொண்டு இருந்தவள் ஏதோ அவள் கால் போன போக்கில் நடந்து கொண்டு இருந்தவள். யானைகள் அந்த பக்கமாக அணிவகுத்து நடந்து வருவதை பார்த்தவள் அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்று வேகமாக ஓடியவள் வேகமாக சுவரில் சென்று மோதிக்கொண்டாள். வேறு வருதே, என்ன பண்ண போறேனோ. யானை வரதாலதான் இங்க யாரும் இல்லையா? யானை வந்து என்ன தூக்கி போட போகுது. என்ன, எல்லாம் இருட்டாகுது. இவ்வளவு பயந்தது யானைக்குத்தான். ஆனால் அது வேறுபுறம் சென்று விட்டது. இவளுக்கு தலையை சுற்ற ஆரம்பிக்க தலையை பிடித்துக் கொண்டு மயங்கி விட்டாள். ஆருத்ரன் மந்திரியுடன் பேசிக்கொண்டு வேறு வழியாக சென்று கொண்டு இருந்தவன் ஏதோ எண்ணம் தோன்ற வாசுகி இருக்கும் வழியாக வந்தான். மன்னா, நாம் எப்போதும் இந்த வழியில் வருவது இல்லையே என்று ஏதோ தோன்றுகிறது. இந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று அவன் அந்த பக்கம் செல்ல வாசுகி தரையில் விழுந்திருப்பதை பார்த்து விட்டான். அவளுக்கு ஒன்று என்றால் மன்னன் தாங்குவானா? அவளிடம் வேகமாக சென்றான். மந்திரி ஆருத்ரன் வேகமாக செல்வதை பார்த்த பிறகுதான் வாசுகி தரையில் அமர்ந்திருப்பதை பார்த்தான். வாசுகி அருகில் சென்றவன் அவளை எழுப்பி பார்த்தான். அவள்தான் எழுந்திருக்கவில்லையே. அவளை தூக்கியவன் தன்னுடைய மருந்து பொருள்கள் இருக்கும் அறைக்கு சென்றான். அவன் இப்போது மன்னன் ஆருத்ர ஆதித்ய சந்திரசேகரன் இல்லை, வெறும் ஆதித்யன். வாசுகிக்கு தெரிந்த ஆதித்யனாக மட்டும் இருந்தான். மந்திரி என்ன நடக்கிறது என்பதைப் போல பார்த்து கொண்டிருந்தார். அவளுக்கு பச்சிலை அரைத்து வீங்கி இருந்த நெற்றியில் பூசினான். சிறிது நேரத்தில் கண்ணை திறந்து விட்டாள். வாசுகி, இப்போது எப்படி இருக்கிறாய்? வாசுகி, என்ன நேர்ந்தது? ஏன் சுயநினைவின்றி அமர்ந்திருந்தாய்? வாசுகி தலையை பிடித்துக் கொண்டு அவனை பார்த்தாள். ஆதி, நீங்களா? ஆம், நான் தான். அது சுவரில் மோதிவிட்டேன், அதனால்தான் சுயநினைவு இழந்துவிட்டேன். நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். வாசுகிக்கு இன்னும் தலைவலித்ததால் அவளும் அமைதியாக உறங்கிவிட்டாள். யார் இவர்கள் மன்னா? எனக்கு மிகவும் நெருக்கமானவர் இவர். எனக்கு தெரியாமல் நெருக்கமானவரா? ஆருத்ரன் அவரை பார்த்தான். அது மன்னா, இவருக்கு உதவி புரிய யாரையாவது அழைக்கவா? இவருடன் நான் இருக்கிறேன். இவர் ஓய்வெடுக்க வேண்டும், நீங்கள் செல்லுங்கள். உத்தரவு மன்னா. என்ன நடக்கிறது இங்கே? அப்பன் ஓய்வு எடுக்க மன்னர் காவல் இருக்கிறார். அது நாட்டினை புரிந்து கொள்ள முடிந்த அளவிற்கு நாடாளு மன்னன் பற்றி அறிய முடியவில்லை என்று மனதில் யோசித்த வண்ணம் அவர் சென்று விட்டார். வாசுகியை ஆருத்ரன் பார்த்து கொண்டே இருந்தான். அவள் அமைதியாக உறங்குவது அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அளித்தது. மீனாட்சி ஊரில் உள்ள மக்கள் அனைவரையும் பார்த்த பிறகு நிம்மதி அடைந்தார். சித்ராங்கதா போன்ற பெண் இல்லை என்று. நல்ல வேளை, வாசுகி பற்றி யாரும் சொல்லவில்லை. அவரும் நிம்மதியாக அரண்மனைக்கு செல்ல தயாரானார். அவருக்கு தெரியவில்லை அவர் தேடி வந்தவள் இங்கு இல்லை, ஆருத்ரன் அருகில் அரண்மனையில் இருக்கிறாள் என்று.
ஆருத்ரன் அவளின் அருகில் அமைதியாக அமர்ந்திருந்தான். வார்த்தைகள் இல்லாத மௌனம், அந்த மௌனம் பேசும் மொழிகளை அவன் மட்டுமே அறிவான். வாசுகி அறிவாளா என்பது சந்தேகம்தான். பொறுத்திருந்து பார்ப்போம். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன். இதயம் கொடு என வரம் கேட்டேன். அதை கொடுத்தாள். உடனே எடுத்தே சென்று விட்டாள். நன்றாக உறங்கி எழுந்தவள் கண்ணை திறந்து பார்த்தாள். அந்த அறையில் யாரும் இல்லாமல் போக, சரி கிளம்பலாம் என்று இவள் எழுந்திருக்க ஆருத்ரன் உள்ளே நுழைந்தான். சொல்லாமல் எங்கு செல்கிறீர்கள்? அன்றுபோல் சொல்லாமல் சென்று விட்டேன் என்று நினைத்தீர்களா? இல்லை, நீங்கள் தானே சொன்னீர்கள். எங்கு நான் பாதுகாப்பாக இருப்பேனோ அங்கு என்னை விட்டு சென்று விடுவீர்கள் என்று. இது நீங்கள் பணிபுரியும் அரண்மனை, அதனால் இங்கு என்னை தனியாக விட்டு சென்றிருப்பீர்கள் என்று நினைத்தேன். நீங்கள் கூறுவது உண்மைதான். இங்கு நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று விட்டு சென்று இருக்கலாம்தான், ஆனால் எனக்கு செல்ல தோன்றவில்லை. அதனால் தான் இங்கேயே இருந்துவிட்டேன். அவனை தொடர்ந்து வந்த சில வேலையாட்கள் உணவுகளை வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். உணவு நேரம் வந்துவிட்டதா? அப்படியென்றால் நான் செல்லும் நேரமும் வந்துவிட்டது. உங்கள் உதவிக்கு நன்றி. ஆ, கையில் இருந்த நாணயங்கள் தொலைத்துவிட்டேன், அதனால் என்னால் உங்களுக்கு எதுவும் தர இயலாது. என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் நினைத்தால் எனக்கு ஒன்றை தரலாம். என்னால் முடியும் என்றால் தருவதில் எனக்கு பிரச்சனை இல்லை. எனில் விலை மதிக்க முடியாத உங்கள் நேரத்தில் இன்னும் சிறிது நேரம் என்னுடன் செலவு செய்வீர்களா? அவ்வளவுதானே, அவசியம் இருக்கிறேன். ஆனால் அதிக நேரம் இருக்க இயலாது. ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல் என் நேரம் விலை மதிக்க முடியாதது. சரி, வாருங்கள், உணவு உங்களுக்காகவே காத்திருக்கிறது. வாசுகிக்கு நீர் எடுத்துக் கொடுத்தான். அவளும் கைகளை சுத்தம் செய்துவிட்டு அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வாசுகி சென்று அமர்ந்தாள். ஆருத்ரன் அருகில், ஆனால் கொஞ்சம் இடைவெளி விட்டு அமர்ந்தான். பணியாட்கள் வந்து உணவு பரிமாற இருவரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். வாசுகி நல்ல பசியில் இருந்ததாலும் சேது வேறு காத்திருப்பான் என்பதாலும் அவள் வேகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். ஆருத்ரனை அவள் கண்டு கொள்ளவில்லை. பொறுமையாக உண்ணுங்கள். வாசுகி தலை மட்டும் அசைத்தாள். இருந்தாலும் அவள் வேகமாகத்தான் சாப்பிட்டாள். ஒரு வழியாக அவள் சாப்பிட்டு முடித்தாள். அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டு இவனும் சாப்பிட்டு முடித்தான். கை கழுவி விட்டு வந்தாள். விருந்து அருமையாக இருந்தது. மிக்க நன்றி. இப்பொழுது நான் கிளம்ப வேண்டும். மீண்டும் நீங்கள் வர வேண்டும். அரண்மனைக்கு நான் இனி ஏன் வரப்போகிறேன்? நீங்கள் கோவிலுக்கு வந்தால் அங்கே நாம் பார்க்கலாம். அவசியம் பார்க்கலாம். வாசுகிக்கு அப்போதுதான் நினைவு வந்தது. சேதுபதி ஆதித்யனை அறிமுகம் செய்ய சொன்னது நினைவுக்கு வந்தது. நீங்கள் என்னுடன் வர முடியுமா? உங்களை நான் சேதுபதிக்கு அறிமுகம் செய்வதாக கூறியுள்ளேன். என்னுடன் வருவீர்களா? எனக்கு பணிகள் இருக்கின்றது. என்னால் உங்களுடன் வர முடியாது. அவள் முகம் வாடிப்போனது. எனக்காக வாருங்களேன் என்று அவள் கண்களை சுருக்கி முகத்தை பாவமாக வைத்து கேட்க அவன் எப்படி மறுக்க முடியும்? வருவதாக சொன்னான். நான் முதலில் செல்கிறேன். நீங்கள் நான் அழைத்ததும் வாருங்கள். அவருக்கு ஆனந்த அதிர்ச்சியாக இருக்கும். நான் உங்களை அழைத்ததும் வந்துவிட வேண்டும். புரிந்ததா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் உங்கள் நண்பரை இங்கு அழைத்து வர சொல்லவா? தான் மன்னன் என்று தெரிந்தால் அவள் என்ன செய்வாள் என்று அவனுக்கு தெரியாது. அதனால் அவள் என்ன செய்தாலும் இந்த நான்கு அறைக்குள் நடக்கட்டும் என்று நினைத்து கொண்டான். உங்கள் விருப்பம். ஆருத்ரன் காவலன் ஒருவனை அழைத்து
சேதுபதியின் ஊரை சொல்லி அவனை அழைத்து வருமாறு சொன்னான். வாசுகி ஆருத்ரனை பார்த்து கொண்டிருந்தாள். இவரை பார்த்தாதான் ராஜா மாதிரி இருக்கு. அந்த ராஜா நல்லா தான் இருக்காரு, ஆனா இவருக்கு ராஜா அப்படிங்கிறதுக்கு இன்னும் நல்லா இருக்காரு. மீண்டும் என்ன சிந்தனை? இல்லை, எனக்கு ஒன்று தோன்றுகிறது. உங்கள் மன்னரை விட நீங்கள் தான் மன்னர் போல இருக்கிறீர்கள். எனக்கு மன்னனா? ஆமாம், உங்கள் மன்னர் தான் காலையில் பார்த்தேன். உயரமாக இருப்பார். மக்களை அவர் சந்திக்கும் இடத்தில் பார்த்தேன். ஆருத்ரனுக்கு புரிந்தது. அவள் சக்கரவர்த்தியை பார்த்துதான் ராஜா என்று கூறுகிறாள் என்று புரிந்தது. ஆனால் நான் இவ்வாறு கூறினேன் என்று யாரிடமும் கூறிவிடாதீர்கள். நீங்கள் ஏன் இதை யாரிடமாவது கூறப்போகிறீர்கள்? உங்களுக்கு இருக்கும் வேளையில் நான் கூறிய வார்த்தைகள் எப்படி நினைவு இருக்கும்? மனதில் இருப்பவர்கள் நினைவிலும் இருப்பார்கள். அவர்கள் பேசிய வார்த்தைகளும் அப்படித்தான். வாசுகி முகத்தை சுருக்கி என்ன என்பது போல் பார்த்தாள். நீங்கள் கூறிய வார்த்தையின் அர்த்தம்? ஆருத்ரன் பதில் கூற வரும்போது சக்கரவர்த்தி வந்து சேர்ந்தான். அவன் எப்பொழுதும் போல அனுமதி எல்லாம் இல்லாமல் தான் வந்தான். வாசுகிக்கு அவனை பார்த்ததும் பதட்டமாகிவிட்டது. சேதுபதி சொன்னது போல வணக்கம் சொல்ல நினைத்தாள். வணக்கம் மன்னா என்று அவனை பார்த்து சொல்லவும் சக்கரவர்த்தி ஆருத்ரனை என்ன என்பது போல பார்த்தான். வாசுகி அதை தவறாக புரிந்து கொண்டு மன்னன் வந்த பிறக்கும் ஆருத்ரன் அப்படியே நிற்பதால்தான் அவனை பார்க்கிறான் என்று நினைத்தவள் அவனை சக்கரவர்த்திக்கு வணக்கம் சொல்லுமாறு சைகை செய்தாள். அதை அவனும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். பணிகிறேன் மன்னா. சக்கரவர்த்திக்கு குழப்பமாகிவிட்டது. மன்னனா, நானா? அப்போது சேதுபதியும் அங்கு வந்து சேர்ந்தான். அவன் ஆருத்ரன் மற்றும் சக்கரவர்த்திக்கு வணக்கம் சொல்ல அவர்களும் ஏற்றுக்கொண்டது போல் தலையசைத்தார்கள். வாசுகி சக்கரவர்த்தியை பார்த்தாள். பார்த்துவிட்டு ஆருத்ரனிடம் பேச ஆரம்பித்தாள். நாங்கள் செல்கிறோம், நாம் இன்னொரு நாள் பேசலாம். இல்லை, என்னை அறிமுகம் செய்யவில்லையா? அவள் மீண்டும் சக்கரவர்த்தியை பார்க்க, அவர் ஒன்றும் கூற மாட்டார், நீங்கள் அறிமுகம் செய்து வையுங்கள். வாசுகி சேதுபதி அருகில் சென்றாள். சேது, இவர்தான் ஆதித்யன். நான் இவரை பற்றித்தான் உங்களிடம் கூறினேன். நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்களோ அவர் யார் என்று தெரியுமா? தெரியும், இந்த அரச குடும்பத்தின் மருத்துவர். இல்லை, இந்த நாட்டின் மன்னனே அவர்தான். வாசுகி சேதுவை பார்த்துவிட்டு அப்படியே ஆருத்ரனை பார்த்தாள். அவளுடைய கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. நீங்கள் மன்னரா? என்னிடம் மருத்துவன் என்றீர்கள், பெயர் ஆதித்யன் என்றீர்கள்? மருத்துவம் பார்க்கும் மன்னன் நான். அதோடு என் பெயர் ஆருத்ர ஆதித்ய சந்திரசேகர். அவளுக்கு நம்பவே முடியவில்லை. ஆருத்ரன் மன்னன், அவனுடன்தான் இவ்வளவு நேரம் இப்படி பேசிக்கொண்டு இருந்தோம் என்று நினைக்கும்போதே அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. இதில் அவனிடமே மன்னனை பற்றி குறை சொல்லியிருக்கிறாள். நீங்கள் ஏன் முதலிலேயே கூறவில்லை? வாசுகிக்கு சக்கரவர்த்தி மன்னன் என்று நினைத்தபோது இருந்த பயம் ஆருத்ரனிடம் இல்லை, கொஞ்சம் பதட்டம் மட்டும்தான் இருந்தது. கூறும் அளவிற்கு காரணம் ஏதும் இல்லை. எனக்கு தாமதமாகிறது, நான் செல்ல வேண்டும். சக்கரவர்த்தி ஏதோ பேச வர அவனை கண்களால் மௌனமாக இருக்கச் சொன்னான் ஆருத்ரன். சேதுபதி, ஆணையிடுங்கள் மன்னா. இவரை பத்திரமாக அழைத்துச் செல்லுங்கள். உத்தரவு மன்னா. போகிறேன். சென்று வாருங்கள். அவனை பார்த்துவிட்டு சென்று விட்டாள். அவள் செல்லும் பாதையை பார்த்து கொண்டிருந்தான். அவள் சென்ற பிறகும் அந்த பாதையில்தான் இருந்தது ஆருத்ரன் பார்வை. சகோதரன் முன்பு யாரும் இப்படி பேசி பார்த்ததில்லை. சகோதரனும்
இவ்வளவு பொறுமையாக இருந்து பார்த்த நினைவில்லை. இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் அறிந்து கொள்ளலாமா? ஆருத்ரன் அமைதியாக லேசாக புன்னகை செய்தான். இன்னும் அந்த இடத்தை விட்டு அவன் கண்கள் நகரவில்லை. அவர் சென்ற பின்னும் அந்த பாதையில் இருந்து உங்கள் விழிகள் விலகவில்லையே? விலகிக்கொள்ளத்தான் பார்க்கிறேன், ஆனால் விலக முடியவில்லை. உங்கள் செய்கை மிகவும் விசித்திரமாக உள்ளது. இது மயில் என்று நான் கொள்ளலாமா? சக்கரா, கடந்து செல்லும் மேகங்களை ரசிக்கலாம், ஆனால் அது கடந்து சென்றுவிடும். நான் சுடுகின்ற நெருப்பின் நடுவில் நின்று கடந்து செல்லும் மேகத்தை ரசித்தால் நெருப்பானது என்னை எரித்துவிடும். எனவே என் கவனம் நெருப்பின் மீதுதான் இருக்கும், மேகத்தின் மீது அல்ல. உனக்கும் தெரியும் நான் யாரை கூறுகிறேன் என்று. ஆனால் மேகமானது மாறி மாறியாய் பொழிந்தால் எரிக்கும் நெருப்பு கூட அணைந்துதான் தீரும். உங்களுக்கு புரிகிறதா நான் என்ன கூற வருகிறேன் என்று? ஆருத்ரன் அவனை பார்த்தான். அது இப்போது ஆயுத கிடங்கை பார்வையிட செல்ல வேண்டும், அதற்காகவே நான் வந்தேன். செல்லலாமா? அவனுக்கு தெரியும் ஆருத்ரன் கோபம். அதுவும் இந்த விஷயத்தில் மௌனமாக இருப்பதே நல்லது என்று மௌனமாகிவிட்டான். செல்வோம். இருவரும் கிளம்பிச் சென்றார்கள். இங்கே வாசுகியோ மிகவும் குழப்பத்தில் இருந்தாள். நான் கூட மருத்துவர் யாரும் ஆதித்யன் என்று இல்லையே என யோசித்தேன். அதனால்தான் உங்களை அறிமுகம் செய்ய சொன்னேன். ஆனால் மன்னர் என்று எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது சொல்லுங்கள் எல்லாவற்றையும். நான் அவரிடமே மன்னனை பற்றி அவரை பற்றி அவரிடமே கூறியுள்ளேன். என்னை என்ன நினைப்பார்? நல்ல வேளை தண்டனை எதுவும் கிடைக்கவில்லை. உங்களுக்கு என் தண்டனை கொடுக்க வேண்டும்? நீங்கள் அவருக்கு நல்லதைத்தானே செய்தீர்கள். நீங்கள் சொல்லியபடி பார்த்தால் நாங்கள் பார்த்த மன்னருக்கும் நீங்கள் பழகிய மன்னருக்கும் அதிகமான வேற்றுமைகள் உள்ளன. எனக்கு தெரிந்து உங்களிடம் இன்னும் சிறிது நாட்கள் பழகினால் மன்னரிடம் பெரும் ஆறுதல்களை நாம் எதிர்பார்க்கலாம். இல்லை, அரசருடன் நான் பழக மாட்டேன். அது தேவையில்லை. அதோடு அவருக்கு நான் யார் என்று கூட மறந்து விடுவார். அரசு விவகாரம், அரசனின் விவகாரம் எல்லாம் எனக்கு தேவையில்லாதது. இனி அவரை நான் பார்க்கப் போவதில்லை, பார்க்கவும் விரும்பவில்லை. ஒருவேளை எங்கள் மன்னன் உங்களை பார்க்க விரும்பினால்? அவர் உங்களுக்குதான் மன்னன். எனக்கு இந்த உலகத்தில் யாரும் மன்னன் இல்லை. அதனால் அவர் விருப்பப்பட்டார் என்பதற்காக நான் சென்று நிற்க மாட்டேன். ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒருவேளை உங்கள் மன்னர் என்னை அழைத்து வர சொல்லி உங்களுக்கு ஆணையிட்டால்? எனக்கு அங்கு செல்ல விருப்பமில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? எங்கள் மன்னர் எப்போதும் நியாயத்தின் பக்கம்தான் நிற்பார், நியதிகள் பக்கமல்ல. நானும் அதுபோலவே எது நியாயமோ அதை மட்டுமே செய்வேன். சாமர்த்தியமான பதில். நீங்கள் எனக்கு தோழனா இல்லை மன்னனின் தோழனா? உங்களின் தோழன் மன்னனின் சேவகன். உங்களிடம் பேசி வெல்ல முடியாது. நான் உறங்கப் போகிறேன், எனக்கு உறக்கம் வருகிறது. உங்கள் அழையா விருந்தாளி உறக்கம் மட்டும்தான். உறங்குங்கள். வாசுகி உறங்கிவிட்டாள். இங்கு சித்திரசேனன். அவனுடைய மனமானது பல எண்ணத்துடன் யார் சித்ராங்கதாதான் சித்திரசேனன் மரணத்திற்கு காரணமாக இருப்பாள் என்று கூறினாரோ அவர் முன்புதான் அமர்ந்திருந்தான். ஆனால் இருவருக்கும் இடையில் ஒரு திரை இருந்தது. எதற்காக இந்த திரை? உன் விழியை மறைத்துள்ள மாயை திரையை பற்றி கவலை கொள்ளாத நீ இந்த திரையை பற்றி ஏன் கவலை கொள்கிறாய்? என்ன கூறுகிறீர்? என்ன மன்னா, மனமெங்கும் கேள்வியானது படர்ந்து உள்ளதா? உன்னிடம் அன்றே உரைத்தேன், நீ விதியை மாற்ற முயற்சி செய்தால் விதி தன்னை மாற்றாமல் இருக்க முயற்சி செய்யும் என்று. உன் விளையாட்டை நீ முடித்து விட்டாய், இனி விதி ஆடுகின்ற விளையாட்டில் யாவரும் பகடை காய்களே. உன்னை காத்துக்கொள்ள உன்னாலானதை செய்துகொள். உன் வெற்றியை நானும் விரும்புகிறேன், ஆனால் உன்னுடைய வெற்றி அவ்வளவு எளிதல்ல. தோல்வி எனக்கு பழக்கம் இல்லை, வெற்றி ஒன்று மட்டுமே எனக்கு வேண்டும், தோல்வி எனக்கு வேண்டாம். அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வேன், நீயும் அதை அறிவாய். அறிவேன் வேந்தே. அனைத்தும் அறிந்தவன் நான். அனைத்தும் அறிந்தவனா நீயா? நீ அறியாதது ஆயிரம் உள்ளது.
அறியும் போது உணர்வாய் உன்னிலை. அப்போது ஏதோ சத்தம் கேட்க சித்திரசேனன் திரும்பி பார்த்தான். மாயனிடம் வேலை செய்பவன் தான் வந்திருந்தான். மன்னிக்க வேண்டும் அண்ணா, தாங்கள் வந்ததை அறியேன். தங்களை வரவேற்க முடியாமல் போனது. தங்களை காணத்தான் அரண்மனை சென்றிருந்தேன். காலத்தை கணித்து கூறுபவர் காலம் தவறினார் நேற்றைய தினம். என்னை வரவேற்க ஆள் இல்லையா? என்ன பிதற்றுகிறாய்? இங்குதானே என்று சொல்லி அவன் மாயன் இருந்த இடத்தை பார்க்க அப்போதுதான் உணர்ந்தான் அங்கு மாயன் இல்லை என்பதை. திரையின் பின்னிருந்து குரல் மட்டும்தான் வந்துள்ளது. குரலுக்கு சொந்தமானவன் ஜீவன் காற்றில் கலந்துவிட்டது. அதிர்ச்சியில் உறைந்து போனான். இவ்வளவு நேரம் நடந்தது மெய்யா பொய்யா என்று யோசித்தவன் மிகவும் குழம்பினான். அப்போது மாயன் குரல் கேட்டது. உறவாய் உன்னை உலகமாய் எண்ணி வாழ்ந்தவளை உன் கரத்தால் கொன்றாய். அதை கணித்த எனக்கே மரணம் என்றால் உன் மரணத்தை எண்ணிப்பார். வருவது தொடர்ந்து வரும் உறவல்ல, தொடர்ந்து வரும் பகை. முடிந்தால் பிழைத்துக் கொள். என்று வந்த சத்தம் நின்று போனது. சித்திரசேனன் மாயன் பெயரை சொல்லி சத்தம் போட்டான். ஆனால் பதிலில்லை. அவனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதோ என்று அந்த வேலையாள் பார்த்து கொண்டிருந்தான். கானல் நீரில் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்திடுமா? நிகழ்காலம் நடுவே வேடிக்கை பார்க்கிறதே. சித்திரசேனன் நடப்பதெல்லாம் சரியாக இல்லாமல் இருக்க அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசனையில் இருந்தான். இங்கு சேதுபதி வாசுகியை எழுப்பிக் கொண்டிருந்தான். வாசுகி, எழுந்திருங்கள், எல்லாம் அருகில் வந்துவிட்டது. வாசுகி கண்களை திறந்து பார்த்தாள். கிட்டத்தட்ட இருட்ட ஆரம்பித்திருந்தது. ஓ, நம்ம வந்துட்டோமா? ஐயோ, தூக்கம் போலையே. அங்க போனா தூங்க விட மாட்டாங்களே. சேது, இங்க பாருங்க, நம்ம உங்க மன்னரை பார்த்தது பேசினது யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் வேண்டுமென்றால் உமையாளிடம் மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். சேதுபதி தலையை மட்டும் ஆட்டினான். இருவரும் வீட்டுக்குள் சென்றனர். அவர்கள் இருவரும் ஜோடியாக வருவதை பார்க்க அவ்வளவு பொருத்தமாக இருந்தது சேதுவின் குடும்பத்தின் கண்களுக்கு. வாசுகியும் சேதுவும் இவர்கள் என்ன ஓட்டத்தை அறியவில்லை. வாசுகி சென்று குளித்துவிட்டு வந்து அமர்ந்தாள். பெரியவர்கள் எல்லாம் வெளியே இவர்கள் திருமணம் மற்றும் உமையாள் திருமணம் பற்றி பேசிக் கொண்டிருக்க அது எதுவும் தெரியாமல் வாசுகி உமையாளுடன் பேசிக் கொண்டிருந்தாள். உமையாள், உனக்கு ஒன்று தெரியுமா? என்னவென்று சொன்னால் தெரிந்து கொள்வேன். நான் இன்று உங்கள் மன்னரை பார்த்தேன். அப்படியா? நான் கூறியது போல இருந்தாரா? உங்களை அவர் பார்த்தாரா? ஏதேனும் பேச வாய்ப்பு கிடைத்ததா? உண்மையை கூற வேண்டுமென்றால் அவரிடம் அதிகம் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் மன்னனாக பேசியதை காட்டிலும் அவரிடம் மருத்துவராக பேசியதுதான் பிடித்தது. நீங்கள் கூறும் வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று எனக்கு விளங்கவில்லை. வாசுகி நடந்த எல்லாவற்றையும் கூறினாள். அவள் சொல்ல சொல்ல உமையாள் கண்கள் ஆச்சரியத்தில் மூழ்கியது. அப்படியென்றால் மன்னரை பற்றி எனக்கு தெரிந்ததை விட உங்களுக்கு தான் அதிகம் தெரிந்திருக்கும். எனக்கு மன்னரை மிகவும் பிடிக்கும். அவரை பற்றி யார் கூறினாலும் கேட்டுக்கொண்டிருப்பேன். அவரை பற்றி நீங்கள் கூறுங்கள், என்ன நினைக்கிறீர்கள் என்று. உங்கள் மன்னர் நீ கூறியது போல் மிகவும் அழகானவர், கம்பீரமானவர், எளிமையானவர் கூட. இவையெல்லாம் நான் அறிந்தவைகள்தான். இருப்பினும் நீங்கள் கூறுவதை கேட்க மிகவும் இன்பமாக இருக்கின்றது. வேறு ஏதேனும் கூறுங்கள். நன்றாக மருத்துவம் பார்க்கிறார். அதிகம் பேச விருப்பமில்லாதவர் என்று நினைத்தேன். ஆனால் அவர் என்னுடன் நன்றாக பேசினார். அவர் எனக்கு துன்பம் வரும்போது பல முறை காத்திருக்கிறார். அவர் என் மீது எடுத்துக்கொண்ட அக்கறை எனக்கு பிடித்திருக்கிறது. அடடா, அப்படியா? மன்னரை பற்றி கூறும்போது உங்கள் முகத்தில் தானாக ஒரு படபடப்பு மகிழ்ச்சி எல்லாம் தெரிகிறதே. இதற்கு அர்த்தம் என்னவென்று அறிவீர்களா? வாசுகி உமையாள் வாயில் கை வைத்து பேச விடாமல் செய்தாள். அர்த்தம் என்று ஒன்றும் இல்லை.
சில நேரங்களில் அர்த்தங்கள் அறியப்படாமல் இருப்பதே அனைவருக்கும் நல்லது. ஆனால் அர்த்தங்கள் சரியாக அறியப்படாமல் புரிதல் இல்லாமல் போனால் அதுவும் நல்லதுக்கு அல்ல. அடடா, அதிகம் யோசிக்க வேண்டாம். எது எப்படியோ நடக்க வேண்டும் என்று இருந்தால் நடந்துதான் ஆக வேண்டும். அதனால் மன்னர் கதையை இதோடு நிறுத்திவிட்டு நாம் வேறு கதை பேசலாம். வேறு கதைகள் என்ன பேச? எனக்கு பொழுது போக மாட்டேன் என்கிறது. எனக்கு ஏற்றது போல் பணி ஏதாவது உண்டா? விருந்தினரை எப்படி பணி செய்ய வைக்க முடியும்? நான் உன்னுடைய இல்லத்தில் தான் வசிக்கிறேன். நான் வேறு இடத்திற்கு செல்லவும் முடியாது. அதனால் நீங்கள் என்னை விருந்தினர் போல் நடத்துவதை நிறுத்திவிட்டு உங்கள் வீட்டில் ஒருவர் போல் என்னை நடத்துங்கள். உண்மையில் நான் அதைத்தான் விரும்புகிறேன். அப்படி என்றால் நாம் வயலுக்கு செல்லலாம். அப்போது உமையாளின் தாயார் உணவு அளிக்க அழைக்க வர அவர் வாசுகி பேசுவதை கேட்டு அவர் தானாக கற்பனை செய்து கொண்டார். வாசுகி சேதுபதியை மனதில் வைத்துதான் பேசுகிறார் என்று நினைத்து கொண்டார். அவர் வந்து அழைத்ததும் வாசுகியும் சாப்பிட சென்று விட்டாள். சாப்பிட்டு முடித்துவிட்டு வாசுகி வீட்டின் திண்ணையில் வந்து அமர்ந்தாள். அழகான நிலாவை பார்த்து கொண்டே இருந்தாள். நிலாவில் ஆருத்ரன் முகம் தெரிந்ததா என்றால் இல்லை. ஆனால் அந்த அமைதியான இடம், குளுமையான நிலவும் அவளுக்கு ஆருத்ரன் நினைவை ஏற்படுத்தியது. அடடா, என்ன நடக்குதுங்க வாசு? இங்க இருக்கிற யாரு கூடயும் நீ ரொம்ப க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்ச. ஆனா இப்போ இந்த குடும்பம் கூட என்னோட குடும்பம் ஆயிடுச்சு. சேது என்னோட நல்ல நண்பரா ஆயிட்டாரு. அவரை விட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்னோட வாழ்க்கையில இருக்கவே முடியாது. உமையாள் கூட என்னோட தங்கச்சி மாதிரி ஆயிட்டா. யாராவது கேட்டா இது என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவ்வளோ நெருக்கம் ஆயிட்டேன். இப்போ இவங்களை விட்டு போனாலும் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இங்க இருக்கிற எல்லாரும் நான் இருக்கிற காலத்துல இல்ல. அவங்க வாழ்ந்து பயன்படுத்தின எல்லாமே எனக்கு காட்சி பொருள் தான். ஆனா இப்போ பேசி படிச்சு மட்டுமே இருந்த ஒரு மக்கள் கூட நான் வாழறேன். நான் வாழ்ற காலத்துல இவங்க இல்ல. கண்டிப்பா எல்லாரும் இறந்துருப்பாங்க. மரணம் இயற்கைதான். ஆனா எனக்கு இவங்க மரணம் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கவே கஷ்டமா இருக்கு. அந்த ராஜா அவரும் இறந்துருப்பார் தானே? ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல, இவ்வளோ அழகான அரண்மனை எல்லாம் அழிஞ்சு போச்சா? இவ்வளோ நல்ல மன்னர் பத்தி நான் ஏன் படிக்கல? அப்போ இவருக்கு ஏதாவது ஆயிருக்குமா? இல்லை இல்லை, அவருக்கு அப்படி ஒன்றும் ஆயிருக்காது. அவரை பத்தி யாரும் எழுதியிருக்க மாட்டாங்க. பேசாம அடுத்த முறை அவரை பார்க்குறப்போ அவரோட வாழ்க்கைய ஒரு குறிப்பு எழுத சொல்லணும். அப்போதான் அவரோட எதிர்காலத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஆனால் நான் எப்படி அவரை பார்க்க முடியும்? இல்லை, எதுக்கு பார்க்கணும்? அவர் மேலே எதுக்கு வீணான அக்கறை? நான் அக்கறை வச்சாலும் சரி, அன்பு காமிச்சாலும் சரி, எல்லாமே வீண்தான். சரி, ஆமாம், ஒத்துக்கிறேன். எனக்கு அந்த மன்னர் மேலே லவ் இல்லை, வேணும்னா க்ரஷ் இருக்குன்னு சொல்லலாம். 1000 வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்த ஒருத்தர் மேலே க்ரஷ்ஷு. சிரிப்பு தான் வருது. என்னோட வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? என்ன பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணிட்டுருப்பாங்க? என்னை தேடுவாங்க. பாவம், என்ன நடக்க போகுதோ? பேசாமல் நமக்கு நடந்ததையே நம்ம கதையாக எழுதி படமாக எடுப்போம். ஆனால் கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்? அதை எழுத நார்பேனா? இப்படி பலவாறு யோசித்து கொண்டு இருந்தவள் சிந்தனையை கலைத்தது தாத்தாவின் குரல். அவர் வந்ததும் மரியாதைக்காக எழுந்து நின்றாள். மகளே, நான் அறிவேன் குடும்பம் இல்லாமல் வாழ்வது பெரும் வேதனை தரும் என்று. ஆனால் ஒன்றை மறவாதே, உனக்கென்று ஒரு குடும்பம் உள்ளது. இதில் நீயும் இணைந்து வாழ உனக்கு விருப்பம்தானே? இதில் என்ன சந்தேகம்? நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக இருப்பது எனக்கும் மகிழ்ச்சிதான். மிக்க மகிழ்ச்சி. நீ உள்ளே சென்று உறங்கு மகளே, பனிப்பொழிவு துவங்கிவிட்டது. வாசுகியும் உள்ளே சென்று விட்டாள். தாத்தா வாசுகிக்கும் சேதுக்கும் திருமணம் வரை யோசித்து விட்டார். வாசுகி அவர்களை பொறுத்தவரை வறண்ட பாலை போல இருக்கும் சேதுவின் வாழ்க்கையை மாற்ற வந்த தேவதைதான் என நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். வாசுகி இது எதுவும் தெரியாமல் உமையாளுடன் பேசிக்கொண்டு உறங்க தயாரானாள். அரண்மனையில் மன்னன் அவனுடைய அறையில் தூரிகை கொண்டு தன் மனதில் உள்ளே பதித்து வைத்திருந்த வாசுகியின் புகைப்படத்தை அந்த பலகையில் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருந்தான்.
அவன் வெறும் கண்களை மட்டுமே பூர்த்தி செய்து வைத்திருந்தான். அந்த கண்களை பார்த்து கொண்டிருந்தான். என்ன நடக்கிறது? நான் உன்னை மனதிலிருந்து வெளியேற்ற நினைத்தால் மாறாக உன்னையே ஓவியமாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்கிறாய் என்னை? இப்படி தனிமையில் நான் பேசுகிறேனே. உண்மையில் அதிகம் பேசுகிறேன். சிரிக்க மறந்த என் உதடுகள் இப்பொழுது சிரிக்க ஏக்கம் கொள்கின்றன. உன்னுடன் இருக்க விருப்பம் கொள்கிறது. உன்னோடு பேசிய வார்த்தைகள் மட்டும் சங்கீதமாக என் செவிகளில் மீண்டும் மீண்டும் ஒலிக்கின்றது. உண்மையை கூற வேண்டுமென்றால், ஆதித்யனாக நான் இருந்திருந்தால் இந்த உணர்வுகளை ரசித்திருப்பேன். ஆனால் நான் மன்னனாக இருக்கும் சாபம் பெற்றவன். நான் மன்னனாக மட்டுமே இருக்கின்றேன். சித்திர தேசத்தை சிதைப்பதாக சபதம் எடுத்தவன் நான். விதி எனக்கு வசதிகள் மட்டுமே அளித்துள்ளது, அதை அனுபவிக்கும் வாய்ப்பு வழங்கவில்லை. என்னுடைய வாழ்க்கை தங்க முட்களால் செய்த பாதை. தங்க முட்கள் குத்தினாலும் வலிக்கத்தான் செய்யும். வலிமை பொருந்திய மன்னன் இந்த ஆருத்ர ஆதித்ய சந்திரசேகரனுக்குள் உள்ள வலிகள் யார் அறிவார்கள்? என் இதயம் இறுகியதாகவே எண்ணி வாழ்ந்து வந்தேன். இல்லை என்று ஒரு பார்வையில் உணர்த்திவிட்டாய். மையல் என்றும் ஒருவனுக்கு பலத்தினை வழங்காது. அதில் மிஞ்சுவது ஒன்றுதான், வேதனை மட்டும்தான். சபதம் முடிந்தால் அனைத்தையும் துறந்து விடுவேன். நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் தான் உயிரை வைத்துள்ளேன். மன்னன் பதவியில் அல்ல. என் சபதம் எப்படியும் நிறைவேறும். ஆனால் அது நிறைவேறிய பின்பு நான் வாழ்வேனா என்பதுதான் சந்தேகம். அப்படி இருக்க எதற்காக ஒரு புது உறவு, இந்த புதுவித உணர்வு? இவை எனக்கு வேண்டாம். உனக்கும் எனக்கும் இடையில் உறவு ஒன்று உருவாக வேண்டாம். விலகி நிற்கிறேன், நீயும் விலகியே இரு. இவ்வாறு யோசித்தவன் அந்த ஓவியத்தை அப்படியே திரையிட்டு மறைத்தான். அவன் மனதையும் தான். அப்போது மீனாட்சியும் அங்கு வந்து சேர்ந்தார். என் மகன் கையில் தூரிகை என்றால் அது ஏதோ சிறப்பான ஓவியமானதாகத்தான் இருக்க முடியும். என்ன வரைந்தாய் மகனே என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வந்தவர் அதை திரையிட்டு இருப்பதை பார்த்தார். மனதில் உள்ள பிம்பத்தை ஓவியமாக்க முயற்சி செய்தேன். ஆனால் அது முடிவு பெறாத ஓவியமாகிவிட்டது. அதில் சிறப்பாக ஒன்றுமில்லை. நீ ஓவியமாக்க நினைத்திருக்கிறாய் என்றாலே அது சிறப்பான ஒன்றுதான். நான் பார்ப்பதை நீ விரும்பவில்லை என்றால் நானும் பார்க்கவில்லை. அப்படி இல்லை தாயே, தாங்கள் பாருங்கள் என்றவன் திரையை தூக்க மீனாட்சிக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. அதே கண்கள் யார் இல்லாத உலகில் தான் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நினைத்தாரோ அவளின் கண்கள். பார்த்தது சில முறைகள்தான். அவள் மறைந்து சில வருடங்கள் கழிந்த பிறகும் இன்னும் அந்த கண்கள் அவள் மறக்கவில்லை. அவருடைய பதட்டத்தை ஆருத்ரன் கவனிக்கத்தான் செய்தான். தாயே, என்ன நேர்ந்தது? ஒன்றுமில்லை மகனே. இந்த கண்கள், இது மனதில் இருந்தது. ஓவியமாக மாற்ற நினைத்தேன், ஆனால் முடியவில்லை. மகனே, இது போன்ற முடிவு பெறாத ஓவியங்கள் இருப்பது நல்லதல்ல. எனவே இதை நான் இப்பொழுதே இந்த அறையை விட்டு நீக்கச் சொல்கிறேன். உங்கள் விருப்பம் தாயே. எனக்கும் இந்த ஓவியம் இங்கே இருப்பதில் விருப்பமில்லை. மீனாட்சி வேலையாட்களை அழைத்தவர் அந்த ஓவியத்தை எடுத்துச் செல்ல சொல்லிவிட்டார். பிறகு அவனிடம் பேசியவர் சென்று விட்டார். அவர் எண்ணம் எல்லாம் சித்திரதேச மன்னனை சந்திக்க வேண்டும் என்பதுதான். ஆருத்ரன் மெத்தையில் சரிந்தான். உறக்கம் என்பது அவனுக்கு வரவில்லை. எனவே நேராக அவன் பயிற்சி செய்யும் கூடத்திற்கு சென்றவன்
பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். இதோ சூரியன் உதயமாக துவங்கிவிட்டது. இன்னும் மாருத்ரன் பயிற்சி செய்து கொண்டிருந்தான். சூரியன் உதித்ததை உணர்ந்தவன் பூஜை இருப்பதால் குளிக்க சென்று விட்டான். பிறகு பூஜையில் செல்வதற்கு முன்பாக யாரும் தன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம், நேரே அரசவைக்கு வருவதாக சொன்னான். பூஜையில் அமர்ந்தவன் இறைவனிடம் வேண்டியது அமைதி மட்டுமே. ஆனால் அது அவனுக்கு இறைவன் அளிப்பாரா என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கு வாசுகி கோவிலுக்கு போவதற்காக தயாராகி கொண்டிருந்தாள். அவள் செல்லும் ஒரே இடம் அதுதான். அதனால் தயாராகி கொண்டிருந்தாள். ஆனால் இன்று குடும்பமாக செல்ல இருக்கிறார்கள். தந்தையே, எனக்கு பணிகள் உள்ளன. இன்று நீங்கள் செல்லுங்கள், நான் வேறு தினம் வருகிறேன். இன்று நீ வர வேண்டும். நான் ஏன் வர வேண்டும்? உனக்கும் வாசுகிக்கும் திருமணம் செய்து வைக்க நாங்கள் முடிவு செய்துள்ளோம். முதலில் உமையால் திருமணத்தை முடித்துவிட்டு உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். தந்தையே, இதுபோன்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். ஏன் மகனே? வாசுகிக்கு இது தெரியுமா? அவர் நேற்றே சம்மதம் தெரிவித்து விட்டாள். நீங்கள் திருமணம் என்று கேட்டீர்களா? அப்படி நேராக கேட்கவில்லை. நீ சம்மதம் சொன்னால்தான் நாங்கள் அவளிடம் பேசி சம்மதம் பெறுகிறோம். தந்தையே, அவர் என்னுடைய தோழி. அவரை தாய், தங்கை, தமக்கை என எந்த இடத்தில் வைத்தும் என்னால் பார்க்க முடியும். ஆனால் தாரமாக மட்டும் நினைத்து பார்க்கவே முடியாது. இந்த பேச்சை இத்துடன் விடுங்கள். அவருக்கும் இதுபோன்ற எண்ணம் இருக்காது. சிறுபிள்ளை போல் சுற்றி வருகிறார். அவரை இதுபோன்ற வார்த்தைகளால் வருத்தம் கொள்ள செய்யாதீர்கள். என் வாழ்வில் இனி இன்னொரு திருமணம் இல்லை. வாசுகிக்கு திருமணம் செய்ய நீங்கள் நினைத்தால் நான் அவளுக்கு நல்ல மணாளனை பார்ப்பேன். ஆனால் என்றும் நான் அவளுக்கு மணாளனாக நினைத்து கூட பார்க்க மாட்டேன். உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொள்வதற்கு என்னை மன்னியுங்கள் தந்தையே. நான் செல்ல வேண்டும், எனக்கு பணி இருக்கிறது. நான் சென்று வருகிறேன். ஒரு தொலைத்த உறவினால் புது உறவை ஏற்க மறுக்கும் இருவர் வாசுகியால் ஏற்பட போகும் மாற்றம் மிக பெரியது. ஆனால் அதை அவளும் அறிய மாட்டாள். விதி போடும் முடிச்சிலிருந்து விலகி ஓட எத்தனை முயற்சி செய்தாலும் அது தன் பாதையில் அவர்களை கொண்டு சென்றே தீரும். மன்னனின் உறுதியும் சேதுவின் உறுதியும் எதுவரை என்று பார்ப்போம். அமைதியுடன் அவள் வந்தாள். விரல்களை நான் பிடித்து கொண்டேன். பல வானவில் பார்த்தே வழியில் தொடர்ந்தது பயணம். உறக்கம் வந்தே தலைகோத மரத்தடியில் இளைப்பாறி கண் திறந்தேன். அவளும் இல்லை. கசந்தது நிமிடம். சேது சென்று விட்டான். வாசுகியும் குடும்பத்தினருடன் சேர்ந்து கோவிலுக்கு சென்றுவிட்டு உமையாளுடன் வயலுக்கு சென்றாள். அவளுடன் தோழிகள் சிலரும் இருந்தார்கள். அவர்கள் வேலை அங்கிருக்கும் பயிர்களை பறவைகள் உண்ணாமல் விலங்குகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே தோழிகள் அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டும் விளையாடியபடி இருந்தனர். அதாவது கழுங்கு விளையாட்டுதான் விளையாடி கொண்டு இருந்தார்கள். கழிச்சி கொட்டைகளை கழுங்கு என்றனர். நாளடைவில் கழிச்சி கொட்டை அளவிலான மணியாங்கற்களையும் கழுங்கு விளையாட பயன்படுத்தினர். இக்காலத்தில் இந்த விளையாட்டு பாண்டிக்கல், ஒன்னாங்கல், இரண்டாங்கல் என்னும் பெயர்களுடன் விளையாடப்பட்டு வருகிறது. இவர்கள் இவ்வாறு விளையாடி கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்க அப்போது அவ்வழியாக கலப்பை எடுத்துக்கொண்டு உமையாளின் மனம் கவர்ந்தவர் செல்ல, அவரை பார்த்ததும் உமையாள் வெட்கம் கொள்ள உடனிருந்த தோழிகள் அவளை பாடல் பாடி கேலி செய்தார்கள். அவர்கள் பாடிய பாடலின் அர்த்தம் வாசுகிக்கு புரியவில்லை. ஆனால் வாசுகிக்கு உமையாளை கேலி செய்கிறார்கள் என்பது மட்டும் புரிந்தது. அங்கிருந்து திருமணம் பற்றி பேச ஆரம்பித்து ஒவ்வொருவரும் திருமணம் பற்றி சொல்லி முடிக்க இப்போது சொல்ல வேண்டியது வாசுகியின் முறையானது. வாசுகி என்ன சொல்லவென்று முழித்து கொண்டு இருந்தாள். கூறுங்கள், உங்கள் திருமணம் பற்றி என்ன கனவுகள் உள்ளது உங்கள் மனதில்? கல்யாணம்னு சொன்னாலே கெட்ட கனவு தான் வரும். இதில் என்னடானா கல்யாண கனவு பற்றி கேட்குறாங்க. என்னத்த சொல்ல, எனக்கு திருமணம் பற்றி பெரிய கனவு என்று ஒன்றும் இல்லை. அதானே, உங்கள் உற்றார் அனைவரும் இப்போது இவ்வுலகில் இல்லை என்பதாய் அறிந்தோமே. எனில் உங்களுக்கு எவ்வாறு திருமணம் நடக்கும்? அதனால் திருமண கனவு காண்பதில்லை போல என்று ஒருத்தி அறிவுத்தனமாக பேச உமையாளுக்கு கோபம் வந்தது. ஏன் இவ்வாறு பேசுகிறாய்? அவர்கள் மனம் புண்படும் என்று அறிய மாட்டாயா?
அவருக்கு உற்றார் என நாங்கள் இருக்கிறோம் என்று கோபமாக கூறினாள். உமையாள், கோபம் கொள்ளாதே. அவர் மனத்தில் தோன்றியதை கூறினார். இருக்கலாம், ஆனால் தோன்றியதை எல்லாம் உரைக்க கூடாது. மன்னிப்பு கேள். உமையாள், மன்னிப்பு எல்லாம் வேண்டாம், விட்டுவிடு. கேட்டுக்கொள், இவருக்கு இன்றே நான் எங்கள் இல்லத்தாரிடம் கூறி திருமண ஏற்பாடு செய்ய சொல்வேன். விரைவில் இவருக்கு திருமணம் நடைபெறும், அதை நீயும் பார்ப்பாய். உமையாள், நிறுத்து! என்னுடைய திருமணம் நீங்கள் மட்டும் நினைத்தால் நடைபெறாது. ஏன் நடைபெறாது? உண்மையை சொல்ல முடியாதே, என்ன பண்ணுவேன்? இப்போ சொல்ல போகிற கதையில் இனி யாரும் எனக்கு கல்யாணம்னு சொல்லவே கூடாது. ஏனென்றால் எனக்கு ஏற்கனவே திருமணம் நிச்சயமாகிவிட்டது. திருமணத்திற்கு சில நாட்கள் தான் இருந்தது. அப்பொழுதுதான் எங்கள் நாடு நீரில் மூழ்கத் தொடங்கியது. அதனால் நாங்கள் எங்கள் நாட்டிலிருந்து வரும்போது நான் மட்டும் பிழைத்து கொண்டேன். பிறர் எல்லாம் இந்த உலகில் இப்போது இல்லாமல் போய்விட்டார்கள். நான் யாரை மணந்திருக்க வேண்டுமோ அவரும் இந்த உலகில் இல்லை. மணந்தாலும் மணக்காவிட்டாலும் என்னுடைய கணவர் அவர்தான். அவரை விடுத்து வேறு ஒருவரை என்னால் மனதால் கூட நினைத்து பார்க்க முடியாது. இனி எனக்கு திருமணம் என்று யோசிக்காதே. இந்த உலகில் நான் வாழும் காலம் வரை எனக்கு திருமணம் இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள், அறியாமல் ஏதோ பேசிவிட்டேன். உன் மீது ஒரு தவறும் இல்லை. நாம் இந்த பேச்சை இத்துடன் இந்த உரையாடலை நிறுத்துவோம். நீங்கள் விளையாடுங்கள், நான் பறவைகள் விரட்ட செல்கிறேன் என்று அவள் எழுந்து செல்ல, அவளுக்கு தனிமை தேவை என்று நினைத்து இவர்களும் தொந்தரவு செய்யவில்லை. இவள் கதை கேட்டு அவர்கள் சோகமாகிவிட்டார்கள். சற்று தூரம் சென்றவள் தான் ஏதோ சாமர்த்தியமாக பேசி பிரச்சனையை இல்லாமல் செய்துவிட்டதாக எண்ணி சிரித்து கொண்டாள். இன்றைக்கு அவள் அதிபுத்திசாலித்தனமாக நடந்து கொண்டதாக நினைத்து கொண்டு இருக்கும் செயல்தான் பின்னாளில் அவளை பெரிய பிரச்சனையில் சிக்க வைக்கப் போகிறது என்பதை அறியாமல். ஒரு வழியாக மாலை நேரம் வந்தது. ஆருத்ரன் பூஜை முடித்துவிட்டு வந்தவன் நேராக உத்தமனை காணச் சென்றான். உத்தமன் மீனாட்சி அறையில் இருந்தான். சிறுபிள்ளை பஞ்சுமித்தையில் நஞ்சு உள்ளம் கொண்ட மீனாட்சி அருகில் இருந்தான். ஆருத்ரன் வந்ததும் உத்தமனை கைகளில் ஏந்தினான். ஏனோ, அரண்மனையில் தான் அரசன் என்பதை அறியாமல் அறிந்தாலும் கவலை கொள்ளப் போவதில்லை என்று எப்பொழுது ஆருத்ரனை பார்த்தாலும் சிரித்து கொண்டே இருப்பான் உத்தமன். அவன் அழுகை, சிரிப்பு எல்லாம் ஆருத்ரனுக்கு அவ்வளவு இஷ்டம். உத்தமன் நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் அவன் விருப்பம். இளவரசருக்கு என் மீது கோபமா? இல்லை என்பது போல் சிரித்தான் உத்தமன். ஆருத்ரன் அவனை தூக்கி சுற்றினான். இன்னும் சிரித்தான். யாரங்கே, அதனை கொண்டு வாருங்கள். வேலையாட்கள் அழகிய வேலைப்பாடுகள் உள்ள ஒரு தொட்டிலை எடுத்து வந்தார்கள். அது தங்கத்தாலும் முத்துக்களாலும் செய்யப்பட்டிருந்தது. என்ன மகனே இது, இப்பொழுது இதற்கென்ன அவசியம் ஏற்பட்டது? அவசியம் அல்ல தாயே, என்னுடைய ஆசை. இன்று இந்த அலங்கரிக்கப்பட்ட தொட்டிலில் இவன் இருப்பான். நாளை அவன் ராஜ்யத்தை ஆள சிம்மாசனத்தில் இருப்பான். அதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றவன் தொட்டிலில் உத்தமனை கிடைத்த அதிலிருந்த முத்துமணிகள் எழுப்பிய சத்தம் மிகவும் இனிமையாக இருந்தது. அதனால் உத்தமன் சிரித்தான். அடடா, இந்த விலை மதிக்க முடியாத தொட்டிலின் மீது கிடைத்தியதும் உத்தமன் முகத்தில் புன்னகைப்பார். சக்கரவர்த்தியும் அப்போது வர அவனிடம் ஆருத்ரன் அளித்த பரிசையும் அதற்கு உத்தமன் சிரிப்பதையும் சுட்டி காண்பித்தார் மீனாட்சி. சக்கரவர்த்தி தொட்டிலையும் அவன் பிள்ளையையும் பார்த்தார். அவன் புன்னகையின் காரணம் முத்துக்கள் எழுப்பும் ஒளி மட்டும்தான், வேறு எதுவும் அல்ல தாயே. இருக்கட்டும், அதனால் என்ன? அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், அது போதும். உங்களை சுற்றியுள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளோமா என்பது குறித்து உங்களுக்கு அக்கறை உள்ளது. ஆனால் உங்கள் மகிழ்ச்சி உங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை வேண்டாமா? என்னுடைய மகிழ்ச்சி சித்திரதேசம் சிதைந்து போவதில் உள்ளது. அது நடந்து முடியாத வரை நான் எனக்கு என்று ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டேன். நாட்டை வழிநடத்தி செல்ல வாரிசு உள்ளது. அதனால் நான் எதை குறித்தும் கவலை கொள்ள தேவையில்லை. எனில் இன்றே இப்பொழுதே போருக்கு செல்வோம். சித்திர தேசத்தை அழித்து விடுவோம். தாயார் உங்களிடம் பெற்ற வாக்கை
நான் திரும்ப பெறச் சொல்கிறேன். மீனாட்சிக்கு இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. வாய்ப்புகளுக்காக கொடுத்த வாக்கை உடைப்பது நம் குல வழக்கம் அல்ல. வாக்கு கொடுத்தது கொடுத்ததுதான். வாக்கு நீங்கள் கொடுத்தது தானே, நான் இல்லையே. எனவே நான் போர் தொடுத்து செல்கிறேன், நான் அளிக்கிறேன் உங்களுக்காக. சபதம் எடுத்தவன் நான், அவன் உயிர் என் கைகளால் பிரியும். அந்த நாடு நான் போர் தொடுத்து செல்வதால் அழியும். நீ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். புரிந்ததா? சக்கரவர்த்தி மௌனமாக இருந்தான். ஆருத்ரன் உத்தவனுடன் சிறிது நேரம் இருந்துவிட்டு சென்று விட்டான். ஒரு வழியாக இரவு வந்தது. வாசுகி இருக்கும் இல்லத்தில் உமையாள் வாசுகியின் நிலையை சொல்ல அவளுக்கு ஆறுதல் சொன்னார்கள். பிறகு எல்லோரும் உறங்கிவிட்டனர். இன்னும் வாசுகிக்கு உறக்கம் திடீரென கலைய மீண்டும் உறங்க முயன்றும் முடியாமல் போக, சரி வெளியே நடுக்கூடத்திற்கு வந்தாள். வழக்கம் போல அங்கே சேது அமர்ந்திருந்தான். இன்னும் உறக்கம் வரவில்லையா? இல்லை, உறக்கம் வரவில்லை. எனக்கும் தான் உறக்கம் வரவில்லை. சேது, உங்களிடம் ஒன்று கேட்கவா? கேளுங்கள். நீங்கள் ஏன் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? சேதுபதி வெறுமையாக சிரித்தான். அவளை தவிர்த்து வேறு ஒரு பெண்ணை என்னால் நினைத்து கூட பார்க்க இயலாது. திருமணம் கூட நடைபெறாமல் பேசி வைக்கப்பட்ட ஒருவரை நினைத்து நீங்கள் வாழும் பொழுது, அவளோடு வாழ்ந்தவன், பல பகல்கள் பல இரவுகள் நாங்கள் ஒன்றாக கடந்து இருக்கிறோம். இனியும் அப்படித்தான். அவளை தவிர்த்து ஒருத்தியையும் நினைத்து பார்க்கவே முடியாது. இவ்வளவு நேசிக்கிற உங்க மனைவி பற்றி சொல்லுங்களேன், எனக்கு தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது. ஓ, அவளை என்னவென்று சொல்ல? அவள் பெயர் தாரகை, என்னுடைய தாரகை. அவள் உடன் பிறந்தவர்கள் 8 பேர். 8 பேரா? ஆமாம், இவள் மட்டும் ஒரே பெண் பிள்ளை. தங்கம் என வளர்த்த மகளை எனக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள். அப்போது உமையால் சிறுமி எப்போதும் அவளுடன் தான் இருப்பாள். அவளோடு நான் இருந்த நாட்களெல்லாம் என் நினைவின் பொற்கால். என்னை அவள் நன்றாக பார்த்து கொண்டாள். எல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் சென்றது. திடீரென்று ஒரு நாள் அவளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. வைத்தியர் கொடுத்த வைத்தியம் பலனளிக்கவில்லை. என்னிடம் தாரை வார்த்து கொடுத்த அவளை நான் எவனுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டேன்! என்னிடம் இருந்த சொர்க்கத்தை தொலைத்து விட்டேன். வாசுகி அவனுடைய கைகளை தன்னுடைய கைகளுக்குள் வைத்துக் கொண்டாள். நடந்ததில் உங்கள் தவறு ஒன்றுமில்லை. உங்கள் மனைவியை நீங்கள் அதிகம் நேசிக்கிறீர்கள். அவர் மறைந்தாலும் உங்களை பார்த்து கொண்டு உங்களுடன் தான் இருப்பார். நீ கூறுவது போல் இருந்தால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அவன் தூணில் சாய்ந்து கண்களை மூடினான். வாசுகியும் அவனை தனிமையில் விட்டுவிட்டு வெளியே செல்ல எத்தனிக்க அப்போதுதான் உணர்ந்தாள் ஏதோ ஒரு வித்தியாசமான வாசனை வருகிறது என்பதை. உணர தொடங்கினாள். ஏதோ வினோதமான சத்தம் வேறு கேட்டது. உடலை நடுங்க செய்யும் அளவுக்கு குளிர தொடங்கியது. ஐயோ, என்ன இது? ஏதேதோ சத்தம்லாம் கேக்குது, வாசனெல்லாம் வருது. வீட்டுக்குள்ள கூட இவர் சொன்ன பேய் வருமா? சேது, எழுந்திருங்க, சத்தம் ஏதோ வருது. அப்பொழுதுதான் அவள் உணர்ந்தாள் அவள் சத்தம் கேட்கவே இல்லை என்பதை. சரி, யாரையாவது அழைத்து வரலாம் என்றால் சேது தனியாக விட்டு செல்ல மனதும் வரவில்லை. ஏனென்றால் இப்படி ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நிகழும்போது சேது உறங்க மாட்டான். இருந்தாலும் மீண்டும் முயற்சி செய்தாள் அவனை எழுப்ப. அப்பொழுதுதான் பார்த்தாள் அவன் தலையில் ஒரு கை இருப்பதை. அது கோதிவிட்டு கொண்டு இருந்தது. வாசுகிக்கு அதை பார்த்ததும் இதயம் நின்று போகும் போல இருந்தது. இப்போது வேகமாக வாசு சேதுவை எழுப்பினாள். அவன் எழுந்திருக்கவில்லை. அவருக்கு இதுபோன்ற உறக்கம் எப்பொழுதாவதுதான் வரும். நீ ஏன் அதை தடுக்கிறாய் வாசுகி? அவரை விட்டு விலகி செல் என்று குரல் மட்டும் கேட்டது. விலகி செல்ல முடியாது. உன்னால சேதுவை ஒன்றும் செய்ய இயலாது. அவன் என்னோட தோழன், நான் விட்டுட்டு போக மாட்டேன். இப்போது வாசுகியின் குரல் கேட்டது. அதாவது எதிர்குரலுக்கு இவள் பதில் அளிக்கலாம், ஆனால் உதவிக்கு யாரையும் அழைக்க முடியாது. யார் நீ? இங்கே எதுக்கு வந்த? தைரியம் இருந்தா முன்னாடி வா. இப்படி எதுக்கு என்ன பயமுறுத்த பாக்குற? உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது.
உன்னை பயமுறுத்துவது என் நோக்கம் அல்ல. என்னுடைய எண்ணம் எல்லாம் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே. ஏனென்றால் நீ என் கணவரின் உண்மையான தோழியாக இருக்கிறாய். கணவரா? அப்படி என்றால் நீ தாரகையா? யார் நீங்க? என் முன்னால் வாருங்கள். நான் தான். நான் உன் முன் வருவதுதான் உன் விருப்பம் என்றால் நிச்சயம் வருகிறேன். வாசுகிக்கு எல்லாம் இருட்டாக ஆனது. திடீரென ஒரு வெளிச்சம். அவளால் கண்களை திறக்க முடியவில்லை. ஒரு வழியாக கண்களை திறந்து பார்த்தாள். சூரியன் உதயமாக தொடங்கியது. அவளுக்கு பதட்டம் குறையவே கொஞ்சம் நேரமானது. ஓ, எல்லாம் கனவா? பயந்துட்டேன். சரி என்று குளிக்கலாம் என்று எழுந்து வெளியே வந்தாள். சேதுபதி திண்ணையின் அருகில் நிற்க அவன் அருகில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். ஆனால் சேது அவளை திரும்பிக் கூட பார்க்கவில்லை. வாசுகியை பார்த்ததும் அவள் சிரித்தாள். இவளும் சிரித்துவிட்டு யாரது என்று கேட்கலாம் என்று அவள் அருகில் செல்லும்போது அங்கு அவள் இல்லை. வாசுகி அங்கே சுற்றி முற்றி பார்த்தாள். யாரும் இல்லை. சேது, இங்கே நின்று கொண்டிருந்த பெண் எங்கே? இங்கு நான் மட்டும்தான் நின்று கொண்டிருக்கிறேன். யாரும் இல்லை என்னுடன். உண்மையாகவா? நான் ஏன் பொய் உரைக்கப் போகிறேன்? வாசுகியின் காதுகளில் அதே குரல். என்னை பார்த்து விட்டாயா? உனக்கு மகிழ்ச்சியா என்று. வாசுகிக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து விட்டது. என்ன ஆனது? ஏன் இவ்வளவு பதட்டம்? உங்கள் மனைவியின் பெயர் என்ன? தாரகை. இனியவளே, உனது இருவிழி முன் பழரசக்குவளையில் விழுந்த இரும்பின் நிலை எனது நிலை. விலக விருப்பமில்லையே பூவே. சேது தாரகை என்றதும் அதிர்ச்சியானாள் வாசுகி. தாரகையா? ஏன் கேட்டீர்கள்? ஒன்றுமில்லை, அறிந்து கொள்வதற்காக கேட்டேன். சேதுபதி சரி என்பது போல் தலையாட்டினான். வாசுகிக்கு அன்றைய தினம் மிகவும் குழப்பமாக சென்றது. கண்டது கனவா நிஜமா? பார்த்தது அவள்தானா என்று பல குழப்பம். அவளே குழப்பத்தில் இருந்ததால் அவள் யாரை பற்றியும் யோசிக்கும் நிலையில் இல்லை. வயலுக்கு சென்றாலும் கோவிலுக்கு சென்றாலும் அவள் நினைவெல்லாம் தாரகை மீதுதான் இருந்தது. இரவும் வந்தது. வாசுகி உறங்கவே வேண்டாம் என்று முடிவு செய்து உறங்காமல் இருந்தாள். மீண்டும் அதே உறைய வைக்கும் குளிர் அந்த அறை முழுவதும் பரவ ஆரம்பித்தது. வாசுகிக்கு குளிரில் உடல் நடுங்க ஆரம்பித்தது. ஒரு குரல் மிகவும் சன்னமான குரலில் வாசுகியின் பெயரை கூறி அழைப்பு விடுத்தது. மனதில் பல கேள்விகள் கொண்டுள்ளாய். உனக்கான பதில் நான் தருகிறேன். வெளியே வா. ஒரே இடத்தில் அடைப்பட்டு கொண்டால் உன்னால் உனக்கான இடத்திற்கு செல்ல இயலாமல் ஆகிவிடும். எடுத்துவை. ஒவ்வொரு அடியாக என்னை நோக்கி முன்னேறி வா வாசுகி. அச்சம் கொண்டு இருந்தால் இங்கேயே இறந்து விடுவாய். உனக்கு இங்கே வாழ்க்கை இல்லை. உன்னாலும் இங்கு யாருக்கும் வாழ்க்கை இல்லை. பதிலறிந்து கொள்ள வா வெளியே. அந்த குரல் இப்போது அவள் காதின் அருகே நின்று பேசுவது போல இருந்தது. அவளால் அதை உணர முடிந்தது. திரும்பி பார்த்தாள். ஆனால் யாரும் இல்லை. அந்த குரல் மிகவும் மெதுவாக ஒலித்தது. ஆனாலும் வாசுகியை வரவழைக்க போதுமானதாக இருந்தது. வாசுகி திண்ணை அருகே வரை வந்தாள். அதற்கு மேல் குரல் கேட்கவில்லை. என்ன, குரல் கேட்கவில்லை? என்ன செய்ய? இங்கிருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல. இப்போது குரல் பின்பக்கமாக கேட்டது. வாசுகி திரும்பி பார்க்க அங்கே தாரகை நின்று கொண்டிருந்தாள். வாசுகி பயந்து ஓடவில்லை. மாறாக அவளிடம் நடந்து சென்றாள். நீங்க சேதுவோட மனைவிதானே? தாரகை மௌனமாக சிரித்தாள். சொல்லுங்க. ஆம், நான் அவருடைய மனைவிதான். நீங்க என்னோட கனவுல வந்தீங்க தானே? ஆம். அப்போது நீங்க இங்கதான் இருக்கீங்களா? சேதுவுக்கு இது தெரியுமா? அப்போ நீங்க இரண்டு பேரும் இப்படித்தான் பேசுவீங்களா தினமும்? இல்லை, அவரால் என்னை காண இயலாது. ஆனால் என்னை அவரால் உணர மட்டுமே இயலும். உணர மட்டும்தான் இயலுமா? ஆனால் என்னால் உங்களை காண முடிகிறதே. ஏனென்றால்
நீயும் என்னைப் போலதான். அதனால்தான் உன்னுடைய கண்களுக்கு நான் தெரிகிறேன். என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? நான் உங்களைப் போல? அது எப்படி சாத்தியம்? நீ இருக்கும் இந்த காலம் உனக்கு சொந்தம் இல்லை, அதே போல எனக்கும் சொந்தம் இல்லை. அதனால்தான் நான் உன்னுடைய கண்களுக்கு தெரிகிறேன். வாசுகி இன்னும் அதிர்ச்சியானாள். உனக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாம் அறிந்திருக்க நான் ஒன்றும் இறைவன் இல்லை. ஆனால் ஒன்றை அறிவேன், நீ எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்பதை. தயவு செய்து சொல்லுங்கள், நான் எதற்கு இங்கே வந்தேன்? நீ இங்கு வந்ததன் காரணம் ஒரு பேரழிவை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான். பேரழிவுகள் இயற்கை ஏற்படுத்தும். இயற்கையை என்னால் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இயற்கை ஏற்படுத்தும் அழிவுகளை தடுக்க முடியாது. ஆனால் ஏற்பட போகும் அழிவு இயற்கையால் ஆவதல்ல, சில மனம் இழந்த மனிதர்களால் நடக்க இருக்கிறது. அதை நீதான் தடுக்க வேண்டும். நான் ஏற்கனவே பல குழப்பத்தில் இருக்கேன். என்னை இன்னும் குழப்பாதீங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். உனக்கு சில நிபந்தனைகள் இருப்பது போல எனக்கும் இருக்கிறது. என்னால் எல்லாவற்றையும் கூற முடியாது. உனக்கான பதிலை நீயேதான் அறிய வேண்டும். அதற்கு நீ மீண்டும் அரண்மனை செல்ல வேண்டும். அரண்மனைக்கு மறுபடியும் நான் என்ன சொல்லி போக முடியும்? அது அரண்மனை, அங்கு செல்ல ஏதாவது காரணம் வேண்டும். செல்ல வேண்டும் என்று உறுதியுடன் இருந்தால் பாதைகள் தானே பிறக்கும். நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? உனக்கு நான் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு என்ன உதவி செய்கிறீர்கள்? உன் குருதியை சுவைக்க காத்திருக்கும் அந்த கொல்லிவாயனிடம் இருந்து உன்னை காத்து கொண்டிருக்கிறேனே. வாசுகி திரும்பி பார்த்தாள். அங்கே ஒரு உருவம் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்தது. வாசுகிக்கு பயம் வந்தது. ஏனென்றால் அந்த உருவம் மிகவும் கொடூரமாக இருந்தது. நான் அழைக்காவிட்டால் நீ சென்றிருப்பாய். அழைக்கின்ற குரல் எல்லாம் உன்னை அணைக்க அழைக்காது என்பதை புரிந்து கொள் வாசுகி. வாசுகிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவள் அந்த உருவத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அது அந்த இடத்தை விட்டு சென்று மறைந்து விட்டது. அழைத்தது நீங்கள் இல்லையா? இல்லை, உன் மனதில் இருந்த குழப்பங்களை பயன்படுத்தி அதை அறிந்து குரலாய் மாற்றி உன் குருதியை சுவைக்க பார்த்தான். நான் தடுத்துவிட்டேன். மிக்க நன்றி. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இதை போன்ற காட்சிகளை காணும் துணிவு என்பது எனக்கு இல்லை. துணிவை தொலைத்து நீ துவண்டு போனால் தொலைப்பது உன்னுடைய உயிராகத்தான் இருக்கும். வாசுகி, என்னால் எல்லாவற்றையும் உனக்கு உரைக்க இயலாது. அது காலத்திற்கு அப்பாற்பட்டது. உண்மையில் நடந்தவைகளைக் கொண்டு நடக்கப் போகும் சிலவற்றை மட்டுமே நான் அறிவேன். நான் அறிந்ததை எல்லாம் உன்னிடம் கூற வேண்டும் என்ற ஆசை உள்ளது. ஆனால் அதற்கு இன்னும் நேரம் வரவில்லை. உனக்கே அவையெல்லாம் தெரிய வேண்டும். அதற்காக நான் சொல்லும் பாதையில் நீ செல்ல வேண்டும். முதலில் அரண்மனைக்கு செல்ல வேண்டும். அரண்மனைக்கு செல்ல வேண்டுமா? நான் நிச்சயம் செல்கிறேன். உங்களிடம் ஒன்று கேட்கவா? கேளுங்கள். உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் அல்லவா? உங்கள் நேசத்திற்கு உரியவர் அருகிலிருந்தும் உங்களால் அவருடன் வாழ முடியவில்லை என்பது வேதனையான ஒன்று அல்லவா? வேதனையா? எனக்காக எதை கொண்டு சொல்வேன் என் வேதனையை? மனதில் வேதனை என்பேனோ கண்ணீர் துளிகள் கூட எனக்கு இல்லை. உடல் வலிக்கும் என்றால் உடலே இல்லை, காற்றிலே கலந்தவள் நான். எனக்கு என்ன வேதனை? நான் மரணத்தை ஒருமுறைதான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என் கணவர் என்னை பிரிந்து ஒவ்வொரு நாளும் மரண வேதனை அனுபவிக்கிறார். உங்களுக்கு இந்த மாதிரி ஆகியிருக்க கூடாது. நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும். இதை போன்ற ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது. உயிராக நினைப்பவர்களை தொலைத்துவிட்டு அவர்கள் நினைவில் வாழ்வது எவ்வளவு கஷ்டம்! காலம் வாசுகியை பார்த்து மிகவும் சிரித்தது. எங்களை நினைத்து நீ வேதனைப்படாதே வாசுகி. அது நடந்தது, இனி மாற்ற முடியாது. நீ சிறு சிறு நிகழ்வுகளுக்காக கண்ணீரை சிந்த தொடங்கினால் தோற்று விடுவாய். எனவே கண்ணீரை வீணாக சிந்தாதே. வாசுகி சரி என்று தலை மட்டும் ஆட்டினாள். மறக்காதே, அரண்மனைக்கு நீ செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கே நீ வந்த காரணம் தெரிய வரும். நீ யார் என்பதும் உனக்கு தெரியும். நீ இவ்ளோ சொல்ற, நான் போறேன். உன்னை கேக்கவா?
கேள். நீ மாயாஜாலம் பண்ணுவியா? என்ன வேண்டும் உனக்கு? ஆ, அதோ அந்த செம்பருத்தி மொட்டு வேணும், உயரத்தில் இருக்கே, அது கொண்டு வர முடியுமா? உனக்கு கள்ளம் கபடம் இல்லாத மனம், அதனால்தான் என்னிடம் சிறு பிள்ளை போல் பூக்களை கேட்கிறாய். சரி, கைகளை திறந்து பார். வாசுகி கையில் மொட்டு இருந்தது. ஹை ஊ, சரி, உங்களுக்கு ஏதாவது சேது கிட்ட சொல்லணும்னா சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். இல்லை வாசுகி, அது தேவையில்லை. நான் என்றும் உன்னிடம் என்னவருடன் எதையும் உரைக்க சொல்ல மாட்டேன். எங்கள் உரையாடல்கள் எல்லாம் என்று முடிந்துவிட்டது. இப்பொழுது உணர்வுகள் மட்டும்தான் உள்ளது. அதில் நான் உரையாடல் சேர்க்க எண்ணவில்லை. அதேபோல் மற்றொன்றையும் நினைவில் வைத்துக்கொள். நான் எப்பொழுதும் இந்த வீட்டை தாண்டி இரவு நேரத்தில் என்றும் உன்னை அழைக்க மாட்டேன். என்னை பார்த்ததை யாரிடமும் சொல்லாதே. அது ரகசியமாக இருக்கட்டும். எனக்குள் இனி இருக்கும் பல ரகசியத்தில் இனி இதுவும் ஒரு ரகசியம். இங்கே இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டு இருக்க நம் மன்னர் அவர்கள் அரண்மனையை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தார். அவருக்கு தெரியாமல் அவருடைய பாதம் பழைய பொருட்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றது. உடைந்து கிடந்த பல பொருட்களுக்கு மேலே அவன் வரைந்த அவளின் ஓவியம் திரை விலகி சரிந்து கிடந்தது. ஆருத்ரன் சற்று தொலைவில் இருந்து அந்த உருவத்தை பார்த்தான். அங்கே எரிந்த விளக்குகளின் ஒளியில் தெரிந்த அந்த கண்கள் அவளை அன்று பார்த்து அவன் மனத்தில் பதித்த அதே முகத்தை நினைவுபடுத்தியது. அந்த ஓவியத்தை கைகளில் எடுத்தான். திரையை அந்த ஓவியத்தில் முழுவதுமாக நீக்கினான். மீண்டும் அந்த ஓவியத்தை அறைக்கு எடுத்து வந்தவன் மீண்டும் அந்த ஓவியத்தை வரைய ஆரம்பித்தான். நிலவு மறைந்து சூரியன் உதயமாகும் பொழுது அந்த ஓவியத்தை அவன் வரைந்து முடித்தான். அதனைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது அவனுக்கு புரியவில்லை. அவனுக்கு ஒன்று நன்றாக தெரியும், அவளை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஆனால் அது அவனால் முடியவில்லை என்பதும் அவனுக்கு தெரியும். அந்த ஓவியத்தை அவன் காலையில் எழுந்ததும் பார்க்கும் வண்ணம் அவன் படுக்கை இருக்கும் இடத்தின் எதிர்ப்புறம் வைத்தான். அதை கொஞ்சம் நேரம் கண்ணசைக்காமல் பார்த்தவன் அவனுடைய வேலையை பார்க்க சென்று விட்டான். இங்கே சித்திரசேனன் ஒரு மாந்திரிகன் முன்பு அமர்ந்திருந்தான். நடந்தவை அனைத்தையும் கூறிவிட்டேன். இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மன்னா, ஒன்றை கூறுகிறேன். பெற்ற மகளை கொன்ற பாவம் என்றும் உன்னை விட்டு நீங்காது. ஆனால் நீ என்னை நம்பி வந்ததனால் உனக்கு நான் உதவி செய்கிறேன். நீ யாரை பார்த்ததாக கூறினாயோ அவள் உன் மகளின் இன்னொரு பிறவி. அவளுக்கு நீ யார் என்பதே தெரியாது. இங்கு பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் உண்டு. நீ உன் நலன் கருதி உன்னுடைய மகளை அழித்தாய். பெற்ற தந்தையே தனக்கு துரோகம் செய்ததைக் கண்டு துடிதுடித்து பின்பு இறந்திருக்கிறாள். அவள் இறக்க காரணம் நீ. உன்னை அழிக்க வேண்டும் என்பதே அவளுடைய எண்ணமாக இருந்தது. அவளுடைய மரணம் அவளின் பிறப்பின் நோக்கம் நிறைவு பெறாமல் முடிந்து விட்டது. எனவே அதை நிறைவேற்றி கொடுக்க அவளே பல காலம் கடந்து வந்திருக்கிறாள். இது எவ்வாறு சாத்தியம்? இந்த அகண்ட அகிலத்தில் சாத்தியம் இல்லை என்பதே இல்லை. எல்லாம் சாத்தியம்தான். அவளுடைய மறுஜென்மம் அங்குள்ள வாழ்வை துறந்து இங்கே வந்துள்ளது. அது உன்னை அழிக்கத்தான். ஆனால் அதை அவள் இன்னும் உணரவில்லை. அவள் அதை உணராமல் இருப்பது உனக்கு நல்லது. பெற்ற மகளின் உயிரை பறித்தவன் நான். என்னால் யாரோ ஒருத்தியை கொல்ல முடியாதா என்ன? அவளை நான் எக்காலத்தில் இருந்தாலும் கொள்வேன். உயிர் பிரிவது ஒரு முறைதான். அந்த உயிரை நான் எடுக்கிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் பிறப்பெடுத்து வரட்டும், அவளை நானே கொல்வேன். ஆனால் இந்த முறை நான் அவளை கொல்லும் போது அவள் மறுஜன்மம் எடுக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான வழியை நீ பார் என்றவன் அங்கிருந்து சென்று விட்டான். அவன் சென்ற பின்பு
மாந்திரிகன் அருகில் வந்த சேவகன் அவர் முகம் குழப்பத்தில் இருப்பதை பார்த்து என்ன என்று கேட்டான். இவர் கூறிய அனைத்தும் உண்மை. ஆனால் ஒன்றை தவிர, என் கணிப்பு சரியாக இருந்தால் சித்ராங்கதா இறந்து சில தினங்கள் தான் ஆகிறது. ஏன் அதை அவரிடம் கூறவில்லை? நான் கூறினாலும் நம்பியிருக்க மாட்டார். எனக்கும் சரிவர கணிக்க இயலவில்லை. அதனால்தான் நான் கூறவில்லை. இனி என்ன நடக்கப் போகிறதோ அதை இந்த காளி தேவிதான் அறிவாள். இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்க ஆருத்ரன் அறைக்கு வந்தார் மீனாட்சி. அந்த அறையில் ஆருத்ரன் இல்லாமல் இருக்க, அவனுக்காக காத்திருக்க தான் அந்த அறையில் முழு உரிமையுடன் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்தபடி கட்டிலில் அமர்ந்திருந்தவர் அப்போதுதான் பார்த்தார் அந்த அறையில் வாசுகியின் ஓவியத்தை. அவர் கற்பனை கோட்டை தரைமட்டமானது. அவர் எந்த ஒரு ஓவியத்தை முழுமை பெறக்கூடாது என்று நினைத்து இந்த அறையை விட்டு மாற்றினாரோ, அதே ஓவியம் முழுமை பெற்று இப்போது இந்த அறையில் இருக்கிறது. மீனாட்சிக்கு அளவு கடந்த கோபமும் பதட்டமும் சேர்ந்து வந்தது. இருந்த கோபத்தில் அந்த ஓவியத்தை தூக்கி எரிய போக ஆருத்ரன் வந்துவிட்டான். அவன் வந்ததை பார்த்ததும் அவர் அப்படியே நின்றுவிட்டார். என்ன தாயை செய்கிறீர்கள்? இல்லை மகனே, இந்த ஓவியம் நான் தான் இங்கு இருக்க வேண்டாம் என்று கூறினேனே. எனக்கு அன்று தோன்றியது இது இங்கு இருக்க வேண்டாம் என்று. ஆனால் இன்று தோன்றுகிறது இங்குதான் இது இருக்க வேண்டும் என்று. ஓவியத்தில் இருக்கும் பெண் யார்? உன் மனம் கவர்ந்தவளா? ஆருத்ரன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிவதற்காக கேட்டார். மனதிற்கு மிகவும் நெருங்கிய ஓவியம் தாயே இது. அப்போது மந்திரி வந்தார். அவரை பார்த்ததும் அவருடன் பேசியவன் மீனாட்சியிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். அவன் செல்லும் வரை சிரித்த முகத்துடன் இருந்தவர் இப்போது அந்த ஓவியத்தை கொலைவெறியுடன் நோக்க ஆருத்ரன் சிரித்தபடி வரைந்த ஓவியம் இப்போது மீனாட்சியை முறைப்பது போல தோன்றியது. அவர் அந்த அறையை விட்டு வேகமாக வெளியேறியவர் சித்ராங்கதா போன்ற உருவத்தில் இருக்கும் பெண்ணை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். இப்படி வாசுகியை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்க, இது எதுவும் தெரியாமல் உறங்கி எழுந்தவள் கையில் இருந்த அந்த பூவை பார்த்து உண்மையில் தாரகையுடன் பேசியுள்ளோம் என்று அறிந்தவள் அரண்மனைக்கு செல்ல என்ன செய்ய என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் யோசிக்கட்டும், நாம் அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். அதிசயனே, பிறந்து பல வருடம் அறிந்தவை மறந்தது. எனது நினைவில் இன்று உனது முகம் தவிர எதுவும் இல்லையே அன்பே. வாசுகி எப்படி அரண்மனைக்கு செல்ல என்று யோசனை செய்து கொண்டிருக்க, யாரோ ஒருவர் வந்து தன் பெயரை சொல்வதை கேட்டு வெளியே வந்து பார்த்தாள். மகளே வாசுகி, இவர் அடிகளின் சீடன், உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறார். வாசுகி சீடனை பார்க்க, அவன் இவளுக்கு வணக்கம் சொல்லி அடிகள் அவருக்கு உதவிகள் செய்ய அழைத்திருப்பதாக சொன்னான். வாசுகியும் வருவதாக சொன்னாள். வீட்டிலிருந்த எல்லோரிடமும் சொல்லிவிட்டு அவளும் அந்த சீடனுடன் சென்று விட்டாள். வாசுகி சென்று சீடன் இருக்க சொன்ன இடத்தில் அமர்ந்திருந்தாள். அந்த இடம் மிகவும் எளிமையாக இருந்தது. இந்த ஊர்ல இவ்வளோ மதிப்பு இருக்கு இவருக்கு, ஆனா இந்த இடம் அமைதியா எளிமையா இருக்கு. நம்ம காலமா இருந்தா இங்க கதையே வேற. சரி விடு வாசு, அந்த காலத்து அரசியல் எல்லாம் இப்ப எதுக்கு? ஆமா, நம்மள வர சொல்லிட்டு அவர் எங்க போனாரு? தாமதமாகிவிட்டது மகளே, உனக்கு ஏதும் சிரமம் இல்லையே? வாசுகி எழுந்து வணக்கம் சொன்னாள். இல்லை அடிகளே, என்னை இந்த இடத்தில் நாள் முழுவதும் இருக்க சொன்னாலும் இருப்பேன். அவ்வளவு அமைதியாக உள்ளது. உன்னுடைய மனதிற்கு அமைதிதான் தேவைப்படுகிறது இல்லையா மகளே? வாசுகி என்ன சொல்லவென்று தெரியாமல் சிரித்தாள். புன்னகைதான் பதிலா? உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அடிகளே? எனக்காக நீ அரண்மனைக்கு செல்ல வேண்டும். அந்த அரண்மனை முழுவதும் இந்த கலசத்தில் உள்ள நீரை உன் கரங்களால் தெளிக்க வேண்டும். மகளே, உனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லையே? இல்லை, எனக்கு மகிழ்ச்சிதான். உண்மையை கூற வேண்டுமென்றால் உதவி நான் உங்களுக்கு செய்யவில்லை, நீங்கள்தான் எனக்கு செய்துள்ளீர்கள்.
அவளை பார்த்து புன்னகை செய்தார். இந்த கலசத்தில் உள்ள நீரானது அந்த அரண்மனையை புனிதமாக்கும். நீதான் அரண்மனை முழுவதும் இந்த புனித நீரை தெளிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் வேறு யாரிடமும் கொடுக்கக்கூடாது. அப்படியே செய்கிறேன். எல்லாம் வல்ல ஈசன் உனக்கு துணையாக இருப்பார். வாசுகியுடன் சீடன் செல்ல இருவரும் அரண்மனை நோக்கிச் சென்றார்கள். ஒரு வழியாக அரண்மனைக்கு செல்ல இவர்கள் வந்த நேரம் ஆருத்ரன் பயிற்சியில் இருக்க அந்த நேரம் அவனிடம் சென்று கூற முடியாது என்பதால் சக்கரவர்த்தியிடம் சொல்ல அவன் அருகில் மீனாட்சி இருந்ததால் அவரும் செய்த தவறுக்கு எல்லாம் இப்படி ஏதாவது சேவை செய்து தீர்க்க வேண்டும் என்று அடிகளின் சீடர்களை வரவேற்க வாசலுக்கு சென்றார். ஆனால் அவர்களை வரவேற்கும் விதத்தில் நின்று கொண்டிருந்தாள் வாசுகி சீடனுடன். வரவேண்டும், வரவேண்டும். அரண்மனைக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். மிக்க நன்றி. சக்கரவர்த்தி மீண்டும் என்று சொன்னதை மீனாட்சி கவனிக்கத்தான் செய்தார். இருவரையும் விருந்தினர் மாளிகைக்கு அழைத்துச் சென்றனர். வாசுகி வந்த விஷயத்தை கூறினாள். மீனாட்சி பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தாள். மகளே, நீங்கள் களிப்புடன் இருப்பீர்கள். இந்த நீரை நான் பணிப்பெண்களிடம் தெளிக்க சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த கலசத்தை கொடு. இல்லை, அடிகள் என்ன ஆனாலும் நான் தான் நீரை தெளிக்க வேண்டும் என்று கூறினார். என்னால் இதை யாருக்கும் தர இயலாது. என்னுடைய கடமையை நான் தான் நிறைவேற்ற வேண்டும். அப்படி செய்தால்தானே நான் வந்த நோக்கம் நடக்கும். வாசுகி புனித நீர் பற்றி பேசுவது என்னவோ மீனாட்சிக்கு சித்ராங்கதா தன்னை பற்றி பேசுவது போல் இருந்தது. நீங்கள் செல்லுங்கள். அரண்மனை முழுவதும் புனித நீரை தெளியுங்கள். உங்களுக்கு உதவியாக இந்த பணிப்பெண்கள் வருவார்கள். மிக்க நன்றி. வாசுகி கலசத்தை எடுத்துக்கொண்டு பணிப்பெண்கள் சீடன் பின்தொடர ஒவ்வொரு இடமாக சென்று தெளிக்க ஆரம்பித்தாள். ஆரோத்ரன் பயிற்சி செய்யும் இடத்திற்கு செல்லப்போக பணிப்பெண்கள் உள்ளே செல்ல அனைவருக்கும் அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். அப்படியென்றால் நான் வாசலில் மட்டும் தெளித்துவிட்டு வந்துவிடுகிறேன். உள்ளே செல்ல மாட்டேன். பணிப்பெண்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் முகத்தை பார்த்து கொண்டு சரி என்று சம்மதம் சொன்னார்கள். அங்கிருந்த காவலர்களிடம் பணிப்பெண்கள் பேசி வாசுகியிடம் பயிற்சி அறையின் வாயிலில் தெளித்துவிட்டு வருமாறு சொன்னார்கள். வாசுகியும் உள்ளே சென்றாள். வாசுகி உள்ளே வர ஆருத்ரன் ஏதோ ஒன்று தோன்ற பயிற்சியை நிறுத்தியவன் வெளியே நடந்து வந்தான். அப்போது வாசுகி நீரை தெளிக்கவும் ஆருத்ரன் வரவும் சரியாக இருந்தது. எனவே தெளித்த நீரெல்லாம் ஆருத்ரன் மீது பட்டது. ஆருத்ரன் அவளை பார்த்தான். வாசுகிக்கு அவனை பார்க்க ஏனோ சிரிப்பு வந்துவிட்டது. சத்தமாக சிரித்து விட்டாள். சற்று தொலைவில் இருந்த காவலர்கள் எல்லாம், பணிப்பெண்கள், சீடன் எல்லாம் ஏதோ கொலைக்குத்தம் செய்தது போல் இவளை பார்க்க இவளோ சிரிப்பு மறைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தில் நின்று கொண்டிருந்தாள். அதற்கு காரணம் இருந்தது. ஆருத்ரன் முகத்தில் எந்தவித உணர்வும் இல்லாமல் இருந்தது. செல்லுங்கள் அனைவரும் இங்கிருந்து, சற்று குரலை உயர்த்தி கடுமையான குரலில் கூறினான். எல்லோரும் செல்ல வாசுகியும் அங்கிருந்து செல்ல தயாரானாள். நில்லுங்கள் வாசுகி, உங்களை எங்கும் செல்ல சொல்லவில்லை. வாசுகி அப்படியே நின்றாள். கொஞ்சம் தண்ணி மூஞ்சில ஊத்துனது காடா, இவ்வளோ பெரிய அக்கப்போர் பண்றீங்க. ஐயோ, இதுக்கு என்ன தண்டனை இருக்குன்னு சொல்லிட போறாங்களோ. ஆண்டவா காப்பாத்துப்பா, தெரியாம சிரிச்சிட்டேன். சரி, மன்னிப்பு கேட்போம். அறியாமல் உங்கள் மீது நீர் ஊற்றியதற்கும் அறிந்தே உங்களை பார்த்து சிரித்ததற்கும் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை மன்னித்தால் என் முகத்தில் உள்ள வெள்ளம் நீங்கிவிடுமா என்று சற்று அதட்டி கேட்க வாசுகி அவளுடைய தாவணி எடுத்து அவன் முகத்தை துடைத்து விட்டாள். ஆருத்ரன் உண்மையில் இதை எதிர்பார்க்கவில்லை. அவள் என்ன செய்கிறாள் என்று பார்க்க கேட்டால் இவள் பயத்தில் இப்படியெல்லாம் செய்கிறாள். அவளின் கண்களில் தெரிந்த பதட்டத்தை இவன் பார்க்கத்தான் இல்லை, கொஞ்சம் ரசிக்கவும் செய்தான். உங்கள் மீது இப்போது ஈரம் இல்லை, துடைத்து விட்டேன். இங்கே என்ன செய்கிறீர்கள்? வாசுகி அடிகள் அனுப்பிய விவரத்தை சொன்னாள். யார் உங்களுக்கு அனுமதி அளித்தது இங்கே வருவதற்கு? யாரும் எனக்கு உள்ளே வர அனுமதி தரவில்லை. நான் தான் வாசலில் தெளிப்பதாக சொன்னேன். அதோடு நான் வாசலில் தெளிக்கும் போது நீங்கள் தான் வந்துவிட்டீர்கள்.
இருந்தும் உங்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்றால் எனக்கு தண்டனை தாருங்கள். வேறு யாருக்கும் தண்டனை தந்துவிடாதீர்கள். எனக்கே யாருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறீர்கள்? கட்டளை அல்ல, வேண்டுகோள். என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு கட்டளையாக தெரிந்தால் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டேன். இனி என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? வாசுகி கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றாள். அவள் அவ்வாறு செய்வதை பார்க்க ஆருத்ரனுக்கு மிகவும் சிரிப்பாக வந்தது. அவன் சிரிக்க ஆரம்பித்து விட்டான். வாசுகி அவனை வினோதமாக பார்த்தாள். தவறு இழைத்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டேனே. நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடம் விளையாடினேன். என்ன விளையாட்டா? நான் எவ்வளவு பயந்து விட்டேன் தெரியுமா? என் இதயம் எவ்வளவு வேகமாக துடிக்கிறது என்பதை அறிவீர்களா? நான் மிகவும் பயந்து விட்டேன். நான் மன்னிப்பு கேட்டுவிட்டேன். நானும் மன்னித்து விட்டேன். ஆமா அதி, மன்னிக்கவும் மன்னா. இந்த அறைக்குள் ஏன் யாரையும் அனுமதிப்பது இல்லை? நான் ஆயுதங்களுடன் இருக்கும் பொழுது எனக்குள் இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும். அப்பொழுது யாரையும் சந்திக்க விரும்ப மாட்டேன். என்னுடைய கோபம் பிறரை காயப்படுத்துவதில் எனக்கு விருப்பமில்லை. அதனால்தான் என் கோபத்தை இவர்களுக்காக கட்டுப்படுத்திக் கொள்ள முடியுமென்றால் அவர்களுக்கு மட்டும் இந்த அறைக்குள் வர அனுமதி உண்டு. ஓ அடடா, உங்களுடன் பேசிக்கொண்டு நான் வந்த வேலையை மறந்துவிட்டேன். நீங்கள் பயிற்சி செய்ய செல்லுங்கள். எனக்கு நிறைய இடத்தில் இந்த நீரை தெளிக்க வேண்டும். நீரை என் முகத்தில் தானே தெளித்து விட்டீர்கள்? அறையில் அல்லவே. நீங்கள் இங்கும் நீர் தெளித்துவிட்டே செல்லுங்கள். உங்களின் விருப்பப்படியே. வாசுகி அந்த இடத்தில் நீர் தெளித்தாள். ஆருத்ரன் மீண்டும் பயிற்சி தொடங்க வாளினை கையில் எடுக்க வாசுகி அவன் அருகில் வந்தாள். என்ன? உங்கள் வாளை தொட்டு பார்க்கலாமா? தாராளமாக, இந்தாருங்கள். வாசுகியிடம் அந்த வாளை நீட்டினான். அவள் கையில் கலசம் இருந்ததால் ஒரு கையால் அதை வாங்க அதுவோ மிகவும் கனமாக இருந்தது. ஐயோ, பிடிங்க பிடிங்க, கீழே போட்டுருவேன் போல. வாசுகியின் கைகளோடு சேர்த்து அந்த வாளையும் அழுத்தமாக பிடித்தான். அவன் வாசுகியை பார்த்தான். இவளும் அவனை பார்த்து கொண்டே இருக்க சில வினாடிகளில் நினைவுக்கு வந்தார்கள். வாசுகியிடமிருந்து வாளை வாங்கினான். இந்த வாள் மிகவும் கனமாக இருக்கிறது. என்னை விட இதன் எடைதான் அதிகமாக இருக்கும் போல. இதை எப்படி எடுத்து பயிற்சி செய்கிறீர்கள்? இதை ஏந்தியே ஆக வேண்டும் என்ற நிலை. அப்பொழுது இதை தூக்கினேன். அதன் பிறகு அதுவே பழகிவிட்டது. உங்களுக்கும் ஒரு காரணம் இருந்தால் நீங்களும் இதை கையாளுவீர்கள். எனக்கு அப்படி காரணம் வர வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் இந்த நாட்டின் மன்னர், உங்களுக்குத்தான் இது பொருந்தும். நான் எந்த நாட்டையும் ஆளவில்லையே. என் இதய நாட்டை மொத்தமாக நீதான் ஆள்கிறாய். அதில் என்றும் நீதான் ராணி. ஆனால் என்னால் கூறத்தான் இயலவில்லை. உங்களுடன் இருந்தாலே என்னுடைய வேலைகளை நான் மறந்து விடுகிறேன். நான் செல்கிறேன், பிறகு பார்க்கலாம் என்று ஏதோ அவள் மன்னன் என்று இல்லாமல் சாதாரணமாக பேசிவிட்டு செல்ல அவள் செல்வதை பார்த்து கொண்டு நின்றான். அவள் கைப்பட்ட வாளின் பிடியை தொட்டு பார்த்தான். அவள் தொட்டு சென்றதாலோ என்னவோ, அவள் நினைவில் இவன் மூழ்கியதாலோ என்னவோ, வேகமாக சுழன்ற வாள் இப்போது காற்றை வருடியபடி சுழன்று கொண்டிருந்தது. இங்கே வாசுகி அவளுடைய வேலையை சரிவர முடித்தாள். ஆருத்ரன் அறைக்கு உள்ளே செல்லாமல் வெளியிலிருந்து நீர் தெளித்தாள். உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. எல்லாம் முடிந்ததும் அவளையும் சீடனையும் உணவு உண்ண அழைக்க வாசுகி சேது அந்த பக்கம் செல்வதை பார்க்க அவனை பார்த்துவிட்டு வரலாம் என்று நினைத்தவள் சீடனிடம் தான் சிறிது நேரத்தில் வருவதாக சொல்லிவிட்டு சென்று விட்டாள். சேது பார்த்த இடத்தில் அவன் இல்லை. அவன் வேறு பக்கம் நடந்து செல்ல இவளும் சென்றாள். செல்லும்போது யானைகள் இருக்கும் திசைக்கு சேது போக, இது தெரியாமல் இவளும் வேகமாக போக, இவள் நீர் தெளிக்க வந்ததை பார்த்ததால் வீரர்கள் இவளை தடுக்கவில்லை. அங்கே யானைக்கு பயிற்சி நடப்பதால் சில யானைகள் வேகமாக ஓட இதை பார்த்தவள் பயந்து திரும்ப வர அவளுக்கு வழக்கம் போல வழிகள் குழம்பி போக மனத்திற்கு தோன்றிய வழியில் செல்ல யாருமில்லாத இடத்தை அடைந்தாள். அங்கே ஒரு ஓவியம் இருந்தது.
வாசுகிக்கு இந்த காலத்திற்கு வருவதற்கு முன்னால் நடந்ததையெல்லாம் நினைவிற்கு வந்தது. அந்த ஓவியத்தின் அருகே சென்று அதை தொட்டு பார்த்தாள். வாசுகியின் கண்களுக்கு அந்த கல்லில் வரையப்பட்ட ஓவியம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அந்த ஓவியத்தில் இருந்த கையை அவள் கை வைத்து பார்த்து கொண்டிருக்க அந்த ஓவியம் தானாக திறந்து கொண்டது. வாசுகி ஒரு ஆர்வத்தில் உள்ளே வர திறந்த கதவுகள் மூடிவிட்டது. இந்த வழியாக பலரும் வருவதும் உண்டு, போவதும் உண்டு. ஆனால் இப்படி ஓவியம் இருப்பது தெரிந்தது என்னவோ வாசுகியின் கண்களில்தான். உண்மையில் அதுதான் அந்த இரகசிய அறையை திறக்கும் வழி. வாசுகி தெரியாமல் அதை திறந்து விட்டாள். உள்ளே வந்த வாசுகிக்கு தூரத்தில் சின்ன வெளிச்சம் ஒன்று தெரிய அதை நோக்கி சென்றாள். இருட்டில் மேடும் தெரியவில்லை, பள்ளமும் தெரியவில்லை. தெரிந்தது எல்லாம் அந்த ஒளி. அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ஒளி தெரிந்த இடத்தில் கதவை திறக்கச் செல்ல, ஆனால் அது திறக்கவில்லை. ஆனால் அங்கு சத்தம் மட்டும் கேட்க அந்த சிறிய ஓட்டை வழியாக எட்டி பார்த்தாள். அவள் இருந்தது மீனாட்சி அறைக்கு செல்லும் இரகசிய அறையின் நுழைவு வாயிலில். அவள் பார்த்தது அங்கே மீனாட்சி கோபமாக நின்று கொண்டு இருப்பதைத்தான். இவள் தன்னை பார்த்து கொண்டு இருப்பதை அறியாமல் மீனாட்சி பேச ஆரம்பித்தாள். கட்டிலில் யாரோ ஒருவர் படுத்திருக்க அவருடன் பேசுகிறார் என்பது வாசுகிக்கு புரிந்தது. அந்த சித்ரங்கதா அவள் மீண்டும் வந்துவிட்டாள். வந்தவள் எதற்காக இங்கு வர வேண்டும்? மான் தானாக புலியிடம் வருகிறது. அவள் உயிர் விரைவில் இவ்வுலகை விட்டு நீங்கிவிடும். யார போட்டு தள்ளுறத பத்தி இந்த ஆண்டி பேசுறாங்க? அவளுக்கு என்னுடைய கரங்களால் நான் உணவுகளை வழங்குவேன். அவளுக்கு நான் பரிசுகள் வழங்குவேன். என்னை பொறுத்த மட்டும் அவளை யாசகம் கேட்டு வந்தவளாக நினைத்து இதையெல்லாம் செய்வேன். ஆனால் அதற்கு மாற்றாக நான் அவளின் உயிரை எடுத்துக்கொள்வேன். யார் அந்த சித்திரங்கதா? இவங்க ஏன் அவங்களை கொல்ல நினைக்கிறாங்க? ஒண்ணுமே புரியலையே. முதல்ல சித்ராங்கதா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது மீனாட்சி இந்த ஓவியத்தின் பக்கமாக வர வாசுகிக்கு தன்னை நோக்கித்தான் வருகிறார் என்று தோன்றியது. ஆனால் உண்மையில் இந்த வழி அவருக்கே தெரியாது. அவர் இத்தனை வருட உழைப்பில் சில இரகசிய வழிகளை மட்டுமே கண்டுபிடித்துள்ளார். அவர் அறையில் உள்ள வழி இன்னும் கண்டறியவில்லை. அங்கிருந்து தள்ளி வந்து வெளியே செல்ல வழி இருக்கிறதா என்று தேட நடந்து வந்தவள். வேறு பக்கம் வெளிச்சம் ஒன்று தெரிய அந்த பக்கம் நடந்து செல்ல போக திடீரென படிக்கட்டு ஒன்று வர அவளுக்கு அது தெரியாமல் போக படிக்கட்டில் தடுமாறி விழுந்தவள். எதிரே இருந்த சுவரில் மோத அது திறந்து கொள்ள ஆருத்ரன் அறையில் சென்று விழுந்தாள். அந்த ஓவியம் மீண்டும் பழைய நிலைக்கு சென்று விட்டது. வாசுகி தடுமாறி எழுந்தவள். எங்கு இருக்கிறோம் என்று புரியாமல் கொஞ்சம் யோசித்தாள். எங்க போனே? இப்ப எங்க இருக்கேன்? சாதாரண வழியே ஒன்றும் புரியல. இதுல ரகசிய வழி வேற. அந்த ஆண்டி யார கொல்ல போறாங்க? கூட இருந்தவங்க பதிலே பேசலையே. இந்த ரூம்ல யாரும் இல்ல. சரி, அப்படியே வெளியே போயிடுவோம் என்று தன் மீது இருந்த தூசியை துடைத்த வண்ணம் வேகமாக வெளியே போனவள் ஆருத்ரன் மீது மோதி நின்றாள். அவனை பார்த்து அதிர்ச்சியாகி இவள் நிற்க அவன் இவளை மேலும் கீழும் பார்த்தான். தூசி, ஒற்றடை எல்லாம் அவள் மீது இருந்தது. இங்கு என்ன செய்கிறீர்கள்? அதுவும் ஏன் இந்த கோலம்? அது வாசுகி என்ன சொல்லுவாள்? வாசுகிக்கு மீனாட்சியால் பிரச்சனை வரும்போது யாரு காப்பாற்றுவார்கள்? இல்லை மீனாட்சியால் வாசுகிக்கு பிரச்சனையா, இல்லை வாசுகியால் மீனாட்சிக்கு பிரச்சனையா? பார்ப்போம். அரசன் வாழ விதி இருக்கு, அதற்கு நீதான் விதி விலக்கு. அது அது எது எது? என் கேள்விக்கு பதில் இன்னும் வரவில்லை வாசுகி. என் அறையில் என்ன செய்கின்றீர்கள்? வாசுகி பதில் என்ன சொல்லவென்று தடுமாற அப்பொழுதுதான் அவளின் ஓவியத்தை பார்த்தாள். நான் இங்கு வருவதற்கு முன்பாகவே என் ஓவியம் இங்கு வந்துவிட்டது போல் தெரிகிறதே அரசே என்று அவள் தன்னுடைய ஓவியத்தை சுட்டிக்காட்ட இந்த முறை சமாளிக்க வேண்டியது ஆருத்ரன் முறையானது. அது அது எது எது அரசே? இது என்னுடைய அறை. இங்கு இருப்பவை அனைத்தும் என்னுடையவை. அதை பற்றி கேள்வி கேட்க யாருக்கும் உரிமையில்லை. ஆனால் உங்கள் அறையில் இருக்கும் ஓவியத்தில் இருப்பது நான் அல்லவா?
அதனால் அதை பற்றி கேள்வி எழுப்ப எனக்கு உரிமை உண்டு. உங்கள் ஓவியம் நான் வரைந்தது, அதில் உங்களுக்கு உரிமை இல்லை. அது எனக்குத்தான் சொந்தம். அதை பற்றி கேள்வி எழுப்பாதீர்கள். ஆருத்ரன் இவ்வளவு விளக்கம் கொடுக்க அவசியமில்லை. இருந்தாலும் அவன் அவளுக்கு விளக்கம் கொடுக்க விரும்பவே செய்தான். எனில் சரி, உங்கள் அருமை உரிமை ஓவியம் வரையில்தானா இல்லை எனக்கும் பொருந்துமா? நீங்கள் இருப்பது எனது நாட்டில், அதனால் மன்னனுக்கு மக்கள் மீது உள்ள உரிமை இப்போது உங்கள் மீது எனக்கு உள்ளது. அது சரி, ஆனால் நீங்கள் என் மன்னர் இல்லையே. நான் உங்களுக்கு மன்னனாக இருக்க விருப்பம் கொள்ளவில்லை வாசுகி. அப்படியா? மன்னன் இல்லாமல் எனக்கு நீங்கள் யாராக இருப்பீர்கள்? ஆருத்ரன் அந்த கேள்விக்கு பதில் அளிக்க விரும்பவில்லை. எவ்வாறு இந்த அறைக்குள் வந்தாய்? இங்கு பாருங்கள், நான் எப்படி இங்கு வந்தேன் என்பது எனக்கே சரியாக புரியவில்லை. நான் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு ஓவியத்தை தொட அது தானாக தெரிந்து கொண்டது. பிறகு நானும் ஆசையில் உள்ளே சென்று இருட்டில் மாட்டி வெளிச்சத்தை நோக்கி வந்தேன். திடீரென இடறி விழுந்தேன். உங்கள் அறையில் இருந்தேன். எனக்கு தெரியும் நீங்கள் என்னை நம்பவில்லை என்று. நான் ஏதோ உங்கள் நாட்டை கொள்ளையடிக்க வந்தது போல பார்க்கிறீர்கள். நீங்கள் என்னை நம்பவில்லைதானே? இல்லை, நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன் வாசுகி. நீ அதிக ரகசியங்கள் கொண்டவள். என்னுடைய கடல் வணிகர்கள் கேட்டுக்கூட அறியாத நாடு அல்லவா உன்னுடைய நாடு? அட பாவி மனுஷா, இவர் என்ன நம்மளை பத்தி விசாரிச்சு வச்சிருக்காரு? பயப்படாத வாசுகி, பேசு. என்னை முழுமையாக நம்புகிறேன் என்று சொன்னீர்கள், ஆனால் இப்போது என்னை பற்றி விசாரித்து உள்ளீர்கள். உங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. நான் உன்னை நம்புவதால் தான் உன்னிடம் பேசுகிறேன். உன்னை நான் விசாரணை செய்யவில்லை, அதை முதலில் புரிந்துகொள். நீ வந்த பாதை பார்த்தவர்கள் எல்லாவற்றையும் மறந்துவிடு. யாரிடமும் கூற வேண்டாம். இப்பொழுது சென்று உணவு உண்பாயாக. வாசுகி சரி என்று மட்டும் தலையாட்டினாள். உணவு உண்ணும் முன்பு உன்னை சுத்தம் செய்து கொள். இப்படியே செல்லாதே. நான் கேள்விகள் கேட்கலாம், பிறர் உன்னை கேள்விகள் கேட்கக்கூடாது. வாசுகி அதற்கும் சரி என்று சொன்னவள். தன் மீது இருந்த வலைகள் எல்லாம் சரி செய்தவளின் தலை உடை அலங்கோலமானது. அது நீங்கள் வெளியே செல்லுங்கள், நான் என்னுடைய ஆடைகளை சரி செய்ய வேண்டும். ஆருத்ரன் அவளை பார்த்தான். இது உத்தரவு அல்ல, என்னுடைய வேண்டுகோள். நான் தனியே சென்று நீங்கள் தனியே சென்றால் பிறரின் பார்வையில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பது பெரிய கேள்வியாகும். எனவே நீங்கள் அந்த மறைவில் சென்று உங்கள் உடைகளை சரி செய்துவிட்டு வாருங்கள். நான் இங்கு காத்திருக்கிறேன். அப்படியே செய்கிறேன். வாசுகி சென்று உடைகளை சரி செய்துவிட்டு வந்தவள் கண்ணாடி பார்த்து தலையை சரி செய்து கொண்டாள். வாசுகி, இப்போது என்னுடன் வாருங்கள், நாம் சேர்ந்தே செல்வோம். செல்வோம். இப்பொழுது நம்மை ஒன்றாக பார்த்தால் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்களா? கேள்விகளுக்கு பதிலளிக்கும் இடத்தில் நான் இல்லை வாசுகி. அதே நேரம் உன்னை நோக்கி எந்த கேள்விகளும் வராது, நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன். என்னுடன் வா. வாசுகியும் மறுவார்த்தை பேசாமல் அவனுடன் சென்றாள். உணவருந்தும் இடத்தில் மீனாட்சி வாசுகிக்காக காத்திருக்க ஆருத்ரன் வருவதை காவலன் ஒருவன் அறிவிக்க திரும்பிய மீனாட்சி பார்த்தது ஒன்றாக நடந்து வரும் வாசுகி ஆருத்ரனைத்தான். எல்லாரும் ஆச்சரியமாகத்தான் பார்த்தனர். வாசுகிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. வாசுகி சென்று அமருங்கள். அந்த சீடனையும் அமர கூறியவன் எல்லோரையும் அமர சொல்லிவிட்டு உணவு பரிமாற சொன்னான். மீனாட்சி இன்று தான் பரிமாறுவதாக சொன்னாள். வாசுகிக்கு அதிக அன்போடு பரிமாறினார். ஆனால் வாசுகிக்கு அவர் பரிமாறிய உணவை உண்ண மனமில்லை. அறுசுவை உணவை அரைகுறையாக சாப்பிட்டாள். இதை ஆருத்ரன் கவனித்துக் கொண்டு இருந்தான். வாசுகி, உணவில் ஏதேனும் குறை உள்ளதா? அவன் அவ்வாறு கேட்கவும் வாசுகிக்கு என்ன சொல்ல என்றே தெரியவில்லை. இல்லை, உணவில் ஏதும் குறையில்லை. ஆனால் நீங்கள் எப்போதும் உணவுகளை இப்படி உண்டு நான் பார்த்ததில்லையே. எனக்கு பசி இல்லை, அதனால்தான், வேறொன்றும் இல்லை. நன்றாக உணவை உண்ணுங்கள். சக்கரவர்த்தியின் மனைவியும் அவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். மீனாட்சிக்குத்தான் இதையெல்லாம் பார்க்க கோபம் கோபமாக வந்தது. இருந்தாலும் சமாளித்தார். எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பின்னர்
வாசுகி, சீடன் எல்லோரும் கிளம்ப தயாராக அரண்மனை சார்பாக அடிகளின் ஆசிரமத்திற்கு கொடுக்க வேண்டிய படிகள் எல்லாம் வண்டியில் கட்டப்பட்டு விட்டது. வாசுகி செல்ல தயாராகும்போது ஒரு பணிப்பெண் வந்து மீனாட்சி அழைப்பதாக சொல்ல வாசுகியும் சீடனிடம் சொல்லிவிட்டு சென்றாள். வாசுகி அவள் சொன்ன இடத்திற்கு செல்ல அங்கே மீனாட்சி உட்கார்ந்திருந்தாள். அனைத்து வேலைகளும் நல்ல முறையில் முடித்து விட்டாயா? ஆம், முடித்துவிட்டேன். மகளே, உன்னுடைய பெற்றோர் குலம் பற்றி கூறுவாயாக. நான் ஏன் அதை உங்களிடம் கூற வேண்டும்? மன்னனுக்கு எப்பொழுதும் சிறந்தவைகள் மட்டுமே வழங்கப்படும். ஆனால் சில நேரத்தில் மன்னர் அவர் தகுதிக்கு சற்றும் சம்பந்தமில்லாத பொருட்கள் மீது ஆசை கொள்வார். அவர் விருப்பம் கொண்டதற்காக அவருக்கு பொருத்தமில்லாத பொருளை அப்படியே அளிக்க முடியாது இல்லையா? அதனால் அதன் தரத்தை பற்றி ஆராய வேண்டும் அல்லவா? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை. என் பணி முடிந்துவிட்டது, இனி நான் செல்கிறேன். என் பணி முடியவில்லை. நில்மகளே, உனக்காக நான் சில பட்டு துணிகள் மற்றும் ஆபரணங்கள் கொடுக்க விரும்புகிறேன். வாசுகிக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் சொன்னது எல்லாம் இவளுக்கு சரியாக பொருந்தி போனது. வாசுகிக்கு ஆச்சரியம்தான். ஆனால் இவளுக்கு ஒரு கேள்வி. சித்ராங்கதா தான் இல்லையே என்பது. இவங்க சொன்னது சித்ராங்கதாங்கிற பொண்ணை பத்தி, ஆனா சொன்னதை பண்றது எல்லாம் எனக்கு. அப்போ நான் சித்ராங்கதா யாருன்னு கண்டுபிடிச்சா எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன யோசனை மகளே? இவையெல்லாம் நீ பார்த்திருக்க மாட்டாய் என்பதை அறிகிறேன். இவையெல்லாம் உனக்குதான், பெற்றுக்கொள். இவங்க வேற தேவையில்லாம விட்டி பந்த பண்றாங்க. இருங்க வரேன் உங்களை. உண்மைதான், இவ்வளவு அணிகள நாடைகள் இவற்றை நான் பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு இவை தேவையில்லை. நான் இங்கு அடிகளுக்காகவே வந்தேன். அவர் கூறிய பணி நான் முடித்துவிட்டேன். இப்பொழுது நான் செல்ல வேண்டும். சொன்னவள் எதுவும் பேசாமல் நடக்கவே ஆரம்பித்தாள். தான் பேசுவதை மதிக்காமல் செல்லும் வாசுகியை பார்த்து கோபம் கோபமாக வந்தது. வாசுகி, நில். வாசுகி என்ன என்பதை போல பார்த்தாள். உனக்கு நான் ஏதேனும் ஒன்றை அளிக்க விருப்பம் கொள்கிறேன். வேண்டியதை கேள். நான் இங்கு வந்தது இந்த அரண்மனையில் புனிதத்தன்மையை கொடுப்பதற்காக, உங்களிடம் தானம் பெறுவதற்காக அல்ல. பரிசாக பெற்றுக்கொள். நீ அவசியம் கேட்க வேண்டும். கேட்டு பெறுவது பரிசு அல்ல. எனக்கு எதுவும் தேவையில்லை. மரியாதையாக பேசு. வாசுகி, இந்த நாட்டு அரசரின் சிற்றன்னை நான். நான் பேசவில்லை, பதிலளித்தேன். அதோடு எனக்கு யாரும் மன்னர் இல்லை. என்னுடைய கருத்துக்களை நான் கூறுவேன். அது உங்களுக்கு மரியாதை குறைவாக பேசுவதாக நீங்கள் கருதினால் அதனால் கடுகளவு கூட எனக்கு கவலை இல்லை. செல்கிறேன். அவளுக்கு இதற்கெல்லாம் சேர்த்து தண்டனை தர வேண்டும் என்று விரும்பினாள். காலம் உடனடியாக அதற்கொரு வாய்ப்பும் வழங்க காத்திருந்தது. சரி மகளே, நீ செல். வாசுகி அங்கிருந்து வந்தாள். ஆருத்ரன் அந்த சீடனுக்கு ஆடைகளை வழங்கியவன் வாசுகிக்கு பட்டுப்புடவை ஒன்றை பரிசாக வழங்கினான். உங்களுக்கு இந்த பரிசு பிடித்திருக்கிறதா? ஆம், எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. உங்களின் பரிசுக்கு நன்றி. நான் சென்று வருகிறேன். அடுத்த முறை நான் உங்களை பார்க்க நேர்ந்தால் நானும் உங்களுக்கு பரிசு தருவேன். அப்பொழுது உங்களிடம் பேச வேண்டும். நிச்சயம் பார்க்கலாம். வாசுகி சீடனுடன் சென்று விட்டாள். மீனாட்சியும் அவர்களை கவனிக்கத்தான் செய்தாள். வாசுகியும் சீடனும் அரண்மனை விட்டு செல்லும்போது ஒற்றன் ஒருவன் அவளை பார்த்து விட்டான். அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. சித்திர தேசத்து இளவரசி இங்கு என்ன செய்கிறாள் என்று. மன்னனிடம் பேச வேண்டும் என்று ஒற்றன் அரண்மனைக்குள் சென்றான். இங்கு வாசுகி அடிகளிடம் வரும்போது அவர் மீண்டும் தியானம் செய்ய சென்று விட்டார். இவள் வீட்டுக்கு வரும்போது இருட்டத் தொடங்கியிருந்தது. அவள் வந்த பிறகு நன்றாக இருட்டிய பிறகுதான் சேதுபதி வந்து சேர்ந்தான். அவன் வந்த நேரம் எல்லோரும் அரண்மனையில் நடந்ததை பற்றி சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்க வாசுகி சேதுபதியை பார்த்ததும் அவனருகில் ஓடி வந்தாள். இங்கு பார்த்தீர்களா, உங்கள் மன்னர் எனக்கு பரிசாக கொடுத்தார். இந்த பட்டு அழகாக உள்ளது அல்லவா? ஆமாம். தமையனே, இவர் வந்ததிலிருந்து அரண்மனை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்.
அப்படியா என்று கேட்டவன் நேராக வேறு ஒன்றும் சொல்லவில்லை. அமைதியாக சென்று அமர்ந்தான். சேது, உங்கள் மன்னரை அடுத்த முறை பார்க்கும் பொழுது ஏதேனும் பரிசு தருவதாக கூறிவிட்டேன். ஆனால் அடுத்த முறை என்பது வர பல நாட்கள் ஆகும் இல்லையா? அதற்குள் பரிசு ஏற்பாடு செய்ய வேண்டும். எனக்கு உதவி செய்ய முடியுமா? நாளைக்குள் என்ன பரிசை கொடுப்பாய்? நாளை நான் ஏன் அவரை பார்க்க போகிறேன்? நாளை அரசவைக்கு நீங்கள் வர வேண்டும். நான் எதற்காக? நாளை உங்களை விசாரணை செய்ய போகிறார்கள். விசாரணையா? நான் என்ன குற்றம் செய்தேன்? இல்லை, இது சந்தேகத்திற்கான விசாரணை தான் வாசுகி. என்ன சந்தேகம்? என் மீது? இல்லை, நீங்கள் சித்திர தேசத்து மன்னனின் மகள் சித்ராங்கதா போல் இருக்கிறீர்கள், அதனால் தான் விசாரணை. சித்ராங்கதாவா? எனக்கு அவர் யார் என்று கூட தெரியாது. பதட்டம் அடையாதீர்கள். விசாரணை என்றால் என்ன செய்வார்கள்? சேது, உங்கள் குடும்பத்திற்கும் ஏதேனும் குழப்பங்கள் வருமா? எனக்கு உண்மையில் தெரியாது சேது. விசாரணை என்றால் என்ன செய்வார்கள் சேது? உங்கள் குடும்பத்திற்கும் ஏதேனும் குழப்பங்கள் வருமா? வாசுகி, அமைதியாக இருங்கள். நீங்கள் என்னுடைய தோழி வாசுகி தான். அந்த தேசத்து இளவரசி கிடையாது. உங்களுடன் நான் இருப்பேன். எதற்கும் பயப்பட வேண்டாம். எந்த நிலையிலும் உங்களை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். சென்று ஓய்விடுங்கள். குடும்பத்தினருக்கு நான் புரிய வைக்கிறேன். நாளைய தினம் நிச்சயம் கடுமையானதாகத்தான் இருக்கும். ஆனால் நான் உங்களுடன் இருப்பேன். செல்லுங்கள், ஓய்விடுங்கள். வாசுகி தலையாட்டிவிட்டு சென்று விட்டாள். அவளுக்கு பல குழப்பங்கள். இங்கு ஆருத்ரன் வாசுகியின் ஓவியத்தை பார்த்து கொண்டே இருந்தான். நான் என்றும் இழக்க நினைக்காத பொக்கிஷம் நீ வாசுகி. ஆனால் அந்த வாசுகி என்பது பொய்யாகி போனால் என் செய்வேன்? நான் எந்த நாட்டை அழிக்க நினைக்கின்றேனோ அதன் இளவரசி நீயானால்? இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நான் மறக்க மாட்டேன். நான் மன்னனாக வாழும் சாபத்தை பெற்றவன். இந்த சாபம் உன்னை பாதிக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். நாளை உன் முன்பு இருக்கப் போவது மன்னன் தான். உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், நீ என் வாசுகியாக இருக்க வேண்டும் என்று. உன்னுடைய ஓவியம் நாளையும் இங்கு இருக்க வேண்டும். அப்போது மீனாட்சி குழப்பத்துடன் இருக்கும் அவனை இன்னும் குழப்ப வந்தாள். ஆனால் அவருக்கு தெரியவில்லை, அவன் குழப்பத்தில்தான் இருக்கிறான். முடிவு இன்னும் எடுக்கவில்லை என்று. அதனால்தான் இன்னும் அவள் ஓவியம் அவன் அறையில் உள்ளது. உண்மையை ஒருவர் கூறுவதற்கும் பொய் பலர் கூறுவதற்கும் நிச்சயம் வித்தியாசம் உண்டு. அடுத்து என்ன நடக்கும் பார்க்கலாம். வலைகளிலே மீன் சிக்கலாம், தண்ணீர் என்றும் சிக்காது. வா என்றால் நான் வருவதில்லை, போயென்றால் நான் மறைவதில்லை. மகனே, உறக்கம் வரவில்லையா? இல்லை தாயே, உறக்கம் எனக்கு வரவில்லை. தாங்கள் இன்னும் உறங்கவில்லையா? இல்லை மகனே, எப்படி உறங்க முடியும் என்னால்? ஒருவேளை அவள் உண்மையில் தமையனின் மகளாக இருந்தாலும் மருமகள் என்று மகிழ்ச்சி கொள்ள முடியாதே. அவளின் மரணத்தை தானே தாயே. அவர் பேசி முடிக்கும் முன்பே தடுத்தான் ஆருத்ரன். என்ன மகனே, நான் அறிவேன் உனக்கு அவளை பிடித்திருக்கிறது என்று. அதை கூட அறியாதவள் அல்லவே. ஆனால் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்ய போகிறாய்? ஒருவேளை நாளை அவள் என் மருமகளாக இருந்தால்? இருக்கக்கூடாது. நாளை பற்றி இனி யோசிக்க எனக்கு விருப்பமில்லை தாயே. நாளை என்பது சவால் நிறைந்த நாள்தான். ஆனால் அங்கு மன்னனாக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வேன். இந்த ஆருத்ரனுக்கென்று சில விதிமுறைகள் உள்ளன. அதை அவன் என்றும் மீறமாட்டான். நாளை என்ன நடந்தாலும், நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு நான் கட்டுப்படுகிறேன். உன் முடிவு எதுவாக இருப்பினும் அதுவே என் முடிவுமாக இருக்கும். செல் மகனே, சென்று உறங்கு மகனே. என் விழிகளுக்கு ஓய்வு இன்று இல்லை தாயே. தாங்கள் செல்லுங்கள், எல்லாம் நன்றாகவே நடக்கும். மீனாட்சி அவனிடமிருந்து விடை பெற்று வெளியே வந்தவர் தன்னுடைய அறைக்கு சென்றார். அங்கே ஆருத்ரன் ஓவியம் ஒன்று இருந்தது. அதை எடுத்து கையில் வைத்தார். உன்னுடைய மனதில் கோபத்தீயினை பற்ற வைத்து அதை அணையாமல் பார்த்து கொண்டு வருகிறேன். உனக்கு வாரிசு என்று ஒன்று இருக்கக்கூடாது என்று நினைத்தேன்.
அதன்படி என் மகன் சக்கரவர்த்திக்கு நாட்டின் சக்கரவர்த்தியாக மகன் பிறந்தும் விட்டான். ஆனால் நீ இன்றும் தனித்து நிற்கிறாய். நாடு நாட்டு மக்கள்தான் முக்கியம். அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறாய். ஆனால் அவர்கள் அதை உனக்கு செய்வார்கள் என்று நினைக்கிறாயா? இல்லை, அனைவருக்கும் குடும்பம் வேண்டாம். நாட்டு மக்களை குடும்பமாக நினைக்கலாம். நாடும் வீடும் என்றும் ஒன்று அல்ல. அதை உணரும் காலம் நீ இவ்வுலகில் இருக்க மாட்டாய். ஆனால் நான் ஒன்றை மட்டும் காண ஆவலாக உள்ளேன். நான் தான் உன் மரணத்திற்கு காரணம் என்று அறிந்த பிறகு உடலால் நீ அடையும் வேதனை காட்டிலும் அதிக வேதனை அடைவாய். அதை என் கண்களால் நான் காண வேண்டும். நீ உன் வாழ்க்கையின் அனைத்து நம்பிக்கையும் இழந்து, நாட்டை இழந்து ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கும் ஒரு கணம் எனக்கு போதும். இத்தனை வருடம் உன்னை கொல்லாமல் போன வேதனையும் அரியணையில் நீ அமர்ந்து ஆட்சி செய்வதை பார்த்து கோபம் கொண்டு எரிமலையான என்னுடைய மனத்தின் வேதனையை மறைத்து சிரித்த அத்தனை வேதனையும் பறந்து போகும். அன்பு மகனே, விரைவில் இறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். முதலில் உன் மனதில் இடம் பிடித்த பாவத்திற்காக அவளுக்கு உன் மூலமாகவே மரண தண்டனை பெற்றுத்தரப்போகிறேன். மரணம் அவளுக்கு, வேதனை உனக்கு, மகிழ்ச்சி எனக்கு. மீனாட்சி மகிழ்ச்சியாக அடுத்த நாள் நடக்க வேண்டிய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார். இங்கே வாசுகி மிகுந்த குழப்பத்தில் இருந்தாள். அவளுக்குதான் தன்னால் இந்த குடும்பத்திற்கு பல பிரச்சனைகள் வருகிறதோ என்று யோசித்து கொண்டு இருந்தவளுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. பேசாமல் இந்த வீட்டை விட்டு வெளியேற யோசித்து கொண்டு இருந்தவளின் அருகே பாட்டியும் தாத்தாவும் வந்து அமர்ந்தார்கள். வாசுகி அவர்களை பார்த்ததும் லேசாக புன்னகை செய்தாள். கடலளவு சோகமானது மனதில் இருக்க அதை கடுகளவு புன்னகையில் மறைக்க இயலுமா மகளே? உண்மையில் இதற்கு என்ன பதில் கூட எனக்கு தெரியவில்லை. இப்படி இருக்க நான் எவ்வாறு அந்த அரண்மனையில் விசாரணை இதையெல்லாம் எதிர்கொள்வேன்? இதையெல்லாம் நினைக்கும் போதே மனம் தானாக வேதனை கொள்ள தொடங்குகிறது. இதற்கு எதற்காக கவலை கொள்கிறாய்? கவலை நான் தவறு செய்யும் பொழுது, தவறான பாதையில் செல்லும் போது ஏற்பட வேண்டியது. நீ பொய் உரைக்கவில்லை அல்லவா? நிறைய உண்மையை மறைச்சிட்டேன் பாட்டி. அதை நான் வேணும்னு பண்ணல. ஆனா நான் மறைக்கிறது தப்புதான். மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம நான் படுற வேதனை நரக வேதனை பாட்டி. என்னம்மா யோசனை? இல்லை பாட்டி, ஒன்றுமில்லை. நான் உங்களிடம் பொய் உரைக்கவில்லை. பிறகு என்ன? யாரை பார்த்தும் அச்சம் கொள்ள தேவை என்பது இல்லை மகளே. உண்மை இருக்கும் இடத்தில் இறைவன் இருக்கிறார். அவர் ஒருவரை மட்டும் நம்பு. எந்த அரண்மனையானாலும் பல நாட்டு அரசனானாலும் இறைவன் முன்பு அனைவரும் சமம்தான். அதோடு விசாரணை உன்னை குற்றவாளியாக்குவதற்காக என்று கருதாமல் நீ குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்கவும் செய்யலாம் இல்லையா? நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மைதான் பாட்டி. அவ்வளவுதான் மகளே. நாளைய தினம் நீ மன உறுதியுடன் செயல்பட வேண்டும். இறைவன் அந்த மன உறுதியை உனக்கு தருவார். நாளை சேதுபதி உன்னுடன் வருவான். நாங்களும் உன்னுடன் வருவோம். இப்பொழுது சென்று உறங்கு மகளே. உறக்கத்தை தியாகம் செய்யும் அளவிற்கு நீ எந்த குற்றமும் செய்யவில்லை. நாளைய தினம் உன் மீது பழி சுமத்தியவர்களுக்கு உறக்கம் தொலைத்த நாளாக மாறட்டும். இப்போது நித்திரைக்கு வஞ்சனை செய்யாமல் உறங்கு. உங்களிடம் பேசிய பிறகு தனி தைரியம் எனக்கு வந்திருக்கிறது. மிக்க நன்றி. நான் சென்று உறங்குகிறேன். வாசுகி எழுந்து சென்றாள். உமையாள் அவள் அருகில் வந்து திருநீறு பூசிவிட்டவள் அவளுக்கு எந்த தீங்கும் நேராது என்று ஆறுதல் அளித்தாள். சேதுபதி அப்பொழுது அவர்கள் அருகில் வந்தான். சேது, உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். கேளுங்கள். நான் சித்ராங்கதா அல்ல. இருந்தாலும் நாளை ஒருவேளை நான் சித்ராங்கதா என்று அரசவையில் முடிவு ஆனால் என்ன செய்வீர்கள்? அப்படி ஒரு நிலை வந்தால் நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது சென்று உறங்குங்கள். வாசுகிக்கு ஏமாற்றமானது. அது அவள் முகத்தில் தெரிந்தது. ஏன் முகம் ஆடுகிறது? நீங்கள் யாராக இருந்தாலும் என் தோழிதான். அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாசுகியும் உமையாளும் நன்றாக உறங்கிவிட்டார்கள். வாசுகி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது தாரகை அழைக்கும் குரல் கேட்க கண்களை திறந்து பார்க்க அவள் அருகில் தாரகை அமர்ந்திருந்தாள். நீங்க இன்னும் வரலையே அப்படின்னு நினைச்சேன். நீங்க சொன்ன மாதிரி
அரண்மனைக்கு போனேன், இப்போ மறுபடியும் போறேன். எனக்கு ஓரளவுக்கு தான் பொய் சொல்ல தெரியும். வாசுகியை தாரகை பார்த்தாள். என்ன அப்படி பாக்குறீங்க? ஓரளவுக்கு தான் சமாளிக்க தெரியும். உங்க குடும்பம் நம்பிச்சு அடிகள் சொன்னாருன்னு அரண்மனையில யார் வருவா எனக்காக? யாரும் வேண்டாம் வாசுகி, இது உன்னுடைய போராட்டம். வெற்றியோ தோல்வியோ அது உன்னுடைய போராட்டமாகத்தான் இருக்க வேண்டும். அதோடு வாசுகி, கூறுவதை நன்றாக கேள். நாளைய தினம் யார் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் நீ உன்னுடைய தைரியத்தை இழக்காமல் இருக்க வேண்டும். நீ ஒரு முறை பயந்து பின்வாங்கினாலும் உன்னை தீர்த்து கட்ட பலர் காத்திருக்கிறார்கள். நிதானம் மற்றும் தைரியத்துடன் நீ இருக்க வேண்டும். இவ்வளவுதான் நான் உன்னிடம் சொல்ல நினைத்தது. தாரகை, நீங்க சொல்லுங்க, உண்மையில் அந்த சித்ராங்கதா என்ன மாதிரி தான் இருப்பாங்களா? ஆம், அவர்களைப் போலதான் நீ இருக்கிறாய். அதுதான் பிரச்சனை. அவர்களைப் போல இருக்கிறேன், ஆனால் நான் அவர்கள் இல்லையே. நீங்கள் சொன்னது போல நான் தைரியமாக பேசுகிறேன். நன்றாக பேசுங்கள். இப்பொழுது எழுந்திருங்கள், உறங்கியது போதும் என்று அவள் மறைந்துவிட, உறக்கத்தில் இருந்து எழுந்தவள் பதட்டம் கொள்ளாமல் நேராக குளிக்கச் சென்றாள். அமைதியாக இருந்தாள். எல்லோரிடமும் பேசிவிட்டு சேதுபதியுடன் அவள் கிளம்ப, அவளுடைய குடும்பமும் கிளம்பியது. வாசுகியை சேதுபதி அழைத்துச் சென்றான். செல்லும் வழியில் சித்திரசேனன் மற்றும் மீனாட்சி பற்றி கொஞ்சம் சேதுவின் மூலம் கேட்டு அறிந்து கொண்டாள். ஒரு வழியாக அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார்கள். பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் குடும்பத்தினர் சென்றுவிட, சேதுபதி வாசுகியுடன் அவள் அருகில் நின்று அரசன் எப்போது வருவார் என்பது குறித்து சொல்லிக் கொண்டிருந்தான். ஆருத்ரன் வருவதற்கு முன்பாகவே வந்த மீனாட்சி வாசுகியை கண்களாலேயே எரித்துவிட்டு அவர் இருக்கைக்கு சென்று அமர்ந்தார். வாசுகிக்கு மீனாட்சியை கவனிக்கும் நிலையில் இல்லை. அவள் சேதுவின் வார்த்தைகளில்தான் அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருந்தாள். சக்கரவர்த்தி, மந்திரி எல்லோரும் வந்துவிட பிறகு சிறிது நேரத்தில் அவன் எப்போதும் அந்த அரசவைக்கு வரும் தோரணையில் வந்து சேர்ந்தான். அவன் கண்கள் வாசுகி இருக்கும் இடத்தை திரும்பிக்கூட பார்க்கவில்லை. ஆனால் மணக்கண் அவளை தென்றலை விட மென்மையாக கடந்து சென்றது. அவனுக்கு எல்லோரும் வணக்கம் சொல்ல வாசுகி மட்டும் என்ன பேச வேண்டும் என்பதை யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆருத்ரன் அரியணையில் அமர்ந்திருக்கும் அழகை வேறு நேரமாக இருந்திருந்தால் ரசித்திருப்பாள். ஆனால் ரசிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. ஆனால் அரசன் அவன் அவளை ரசிக்கத்தான் செய்தான். ஏதோ ஒரு உணர்வு ஆருத்ரன் மனதில் அவள் சித்ராங்கதா இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. அதனால்தான் ரசித்து கொண்டிருந்தான். அங்கே இருந்த வீரன் வழக்கை சொல்லி அழைக்க, வாசுகி சேது கூறியது போல அரசவைக்கு நடுவே வந்து நின்றாள். பதட்டம் கொள்ள வேண்டாம் என்று ஆருத்ரன் கண்களால் சைகை செய்ய அவள் அவனை கவனிக்கவில்லை. மாறாக திரும்பி சேதுவை பார்க்க, அவன் கண்களால் தைரியமாக இருக்கும்படி சைகை செய்ய கொஞ்சம் தைரியம் வந்தது. ஆருத்ரனுக்கு மெலிதாக ஒரு வருத்தம் உள்ளுக்குள் தோன்றி மறைந்தது. அவன் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை. பெண்ணே, நீ எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்பதை அறிவாயா? வந்த காரணம் மெய்யை அடிப்படையாக கொண்டதல்ல என்பதையும் அறிவேன். அமைச்சர்களுள் ஒருவர் மன்னர் கேட்கும் கேள்விக்கு பதில் கூறுங்கள், எதிர்த்து பேசாதீர்கள் என்று கூறினார். நீங்கள் சித்திர தேசத்து இளவரசி போல் உள்ளீர்கள் என்று கேள்வி உற்றோம். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? கூறியது நம்பிக்கைக்குரியவர், அவர் தவறாக கூற வாய்ப்பு இல்லை. கூறியது உங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருக்கலாம், அதனால் அவர் கூறுவது அனைத்தும் உண்மை என்று ஆகிவிடாது. நான் வாசுகி, சித்ராங்கதா அல்ல. பொய் உரைக்கிறாள் இவள். இவள் சித்ராங்கதாதான். அரசே, தாங்கள் நன்கு அறிவீர்கள், நம்முடைய ஒற்றர்கள் வரையும் திறன் பற்றி நேற்று திரும்பிய சித்திரதேசத்தின் நம் ஒற்றர்கள் சிலரை அழைத்து தனித்தனியாக நம் மந்திரியின் மேற்பார்வையில் சித்ராங்கதா ஓவியத்தை வரைய சொன்னேன். அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அனைவரும் வாசுகி எனப்படும் இவளின் உருவத்தை வரைந்து வைத்துள்ளார்கள். நீங்கள் என்னை சந்தேகம் கொண்டால் நம் மந்திரியிடம் கேள். நீங்கள் அனுமதி அளித்தால் ஓவியத்தை காட்டச் சொல்கிறேன். ஓவியத்தை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்த ஓவியத்தில் இருந்தது எல்லாம் வாசுகியின் முகம்தான். வாசுகிக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. மந்திரியும் மீனாட்சி கூறியதைத்தான் கூறினார். இல்லை, இதில் இருப்பது நான் அல்ல, அது வேறு.
நீங்கள் சொல்லும் நாட்டை நான் பார்த்தது கூட கிடையாது. என்னை நம்புங்கள், நான் வாசுகிதான். நீங்கள் வாசுகி என்பதை தாண்டி வேறு எதுவும் நீங்கள் கூறியது உண்மையில்லை. அதனால் தாங்கள் வாசுகி என்று கூறுவது உண்மையா என்பது சந்தேகத்திற்குரியதாக உள்ளது. இந்த ஓவியங்கள் கூட சந்தேகத்தை அதிகப்படுத்தவே செய்கிறது. ஓவியம் சாட்சியாக்க முடியாது. நான் மன்னரின் ஓவியத்தை வரைந்துவிட்டு அவர்தான் என் கணவர், ஓவியம்தான் சாட்சி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் மீண்டும் சொல்கிறேன், நான் வாசுகி, வாசுகி, வாசுகி. உன்னுடைய நாடு எது? உன் பெற்றோர், உன் மக்கள் எல்லாம் எங்கே? நான் அது என்னால் அதை கூற இயலாது. ஆனால் நான் சித்ராங்கதா அல்ல, அது உண்மை. இதற்கு என்ன பதில் சொல்லப் போகின்றீர்கள்? நீங்கள் 1000 கேள்விகள் கேளுங்கள். என்னுடைய பதில், நான் சித்ராங்கதா அல்ல, நான் வாசுகி. எனில் உங்களை பற்றி நீங்கள் கூறுங்கள். நான் என்ன கூறினாலும் என்னை யாரும் நம்ப போவது இல்லை. இங்கு நான் பேசவும் விரும்பவில்லை. உங்களுக்கு நான் இந்த நாட்டில் இருப்பது விருப்பமில்லை என்றால், மன்னர் அவர்களே, எனக்கு அதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. நான் இப்பொழுதே இந்த நாட்டை விட்டு செல்ல தயார். ஆனால் நான் சித்ராங்கதா அல்ல என்பது உண்மை. ஒரு பெண்ணை நிர்கதியாக விடும் அளவிற்கு இங்கு இருதயமற்றவர்கள் யாரும் இல்லை. ஆனால் நீங்கள் சித்ராங்கதா அல்ல, வாசுகி என்பதை நிரூபிக்க வேண்டும். ஆதார் கார்டு கூட இல்ல, நான் என்னை எப்படி நிரூபிப்பேன்? நான் எவ்வாறு நிரூபிப்பேன்? என்னால் கூறத்தான் இயலும், நான் சித்ராங்கதா இல்லை என்று. என்னுடைய வார்த்தைகள் நம்புவதும் நம்பாமல் போவதும் உங்களுடைய விருப்பம். உங்களுக்குள் பல ரகசியங்கள் உள்ளது என்று அறிவேன். அதை நீங்களே கூறுங்கள். உண்மையில் நீ யார்? எங்கள் நாட்டிற்கு வந்த நோக்கம் என்ன? நான் இங்கே வந்தது என்னுடைய விதி. எனக்கு இங்கு வாழ வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. உங்கள் நாடு எனக்கு வேண்டாம். என்னை செல்ல விடுங்கள், நான் சென்று விடுவேன். நீ என்ன கூறுகிறாய் மகளே? செல்வாயா, எங்கள் நாட்டில் நீ எதையெல்லாம் ரகசியமாக அறிந்து கொண்டாயோ உன்னை எப்படி செல்ல விட முடியும்? அரசே, இந்த பெண் நிச்சயம் சித்ராங்கதாவாகத்தான் இருக்க முடியும். இவளை செல்ல அனுமதி அளித்தால் நமக்குத்தான் பெருந்துன்பம் வந்து சேரும். ஆருத்ரன் யோசித்து பார்த்தான். அவள் ரகசிய வழியாக வந்தது, தன்னுடைய அறையில் இருந்தது, தன்னுடன் இருந்தது, எல்லாவற்றையும். ஆனால் அதை அவள் அவனிடம் மறைக்கவில்லை என்பதை மன்னன் மறக்கவில்லை. என்னால் எந்த துன்பமும் வந்து சேராது. எதை செய்தால் என்னை நம்புவீர்கள்? கூறுங்கள், நான் செய்கிறேன் என்று கெஞ்சாமல் நேராக கண்கள் பார்த்து ஆருத்ரனிடம் கேட்டாள் வாசுகி. அரசே, தாங்கள் அனுமதி அளித்தால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன். இவர் குற்றமற்றவர் என்பது உண்மை என்றால், இவர் அந்த ஈசனின் முன்னிலையில் தீயில் இறங்கி தன் உண்மை தன்மையை நிரூபிக்கட்டும். இவள் குற்றம் உள்ளவளா அற்றவளா என்பதை இறைவன் தீர்மானிப்பார். ஆருத்ரன் பேசுவதற்கு முன்பாகவே வாசுகி பேச ஆரம்பித்தாள். எனது தீயில் இறங்க வேண்டுமா? என்ன முட்டாள்தனம் இது? கோவிலில் சோதனை செய்து முடிவு இறைவனுடையது என்றால் இவ்வளவு பெரிய அரசவை எதற்கு? இத்தனை ஆன்றோர்கள் எதற்கு? இவர்களுக்கு தலைமை தாங்கி முடிவு எடுக்க அரசன் என்று ஒருவர் அரண்மனையில் எதற்கு? அனைவரும் கோவிலுக்கு சென்று தீயில் இறங்கினால் போதுமே. நிறுத்து உன் பேச்சை. இப்பொழுதே உனக்கு பயம் வந்து விட்டதா? அந்த அச்சத்தால் தான் இப்படி பேசுகிறாய். சரி, அப்படி என்றால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன். நான் தண்ணீரில் கால்களை நனைக்கிறேன். அது என்னை நனைக்கவில்லை என்றால் நான் கூறுவது பொய், நனைத்தால் உண்மை. இது என்ன முட்டாள்தனமான யோசனை? நீரின் தன்மை நனைக்கத்தான் செய்யும், நெருப்பின் தன்மை எரிக்கத்தான் செய்யும். நெருப்பு என்னை குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்க தன்னிலை மாற்றும் எனில், நீர் என்னை குற்றவாளி என்று நிரூபிக்க தன்னிலை மாற்றாதா? போதும், நிறுத்துங்கள் இருவரும். தாயே, நீங்கள் அமருங்கள். பெண்ணே, அவர் தீயில் இறங்க வைக்கலாமா என்று என்னிடம் கேட்டார். அதற்கு நான் பதிலளிக்கும் முன்பாகவே நீ ஏன் இவ்வளவு ஆவேசம் கொள்கிறாய்? நீ நிச்சயம் ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருக்க இயலாது. அதனால் நீ வாசுகி என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் இந்த வாசுகி யார் என்பதை அறிந்து கொள்ள அதிக ஆர்வம் உள்ளது. நீ என்னுடைய தாயார் மற்றும் அரசவையை அவமதிப்பு செய்ததால் உனக்கு ஒரு தண்டனை அளிக்கிறேன். நீ இனி இந்த நாட்டின் எல்லையை தாண்டக்கூடாது. இனி உன் வாழ்நாள் முழுவதும் இங்குதான் வாழ வேண்டும். அதோடு இன்றிலிருந்து அடுத்து வரும் 15 நாட்களுக்கு முழு நேரமும்
என் தாயாருக்கு நீ சேவை செய்ய வேண்டும். இதுதான் தண்டனை. வாசுகிக்கு கோபம் கோபமாக வந்தது. போயும் போயும் மீனாட்சிக்கு சேவை செய்யும் பெண்ணாக மாற்றிவிட்டானே என்று. இன்னொன்றும் புரிந்தது. இங்கு இருக்கும் நாட்களில் மீனாட்சி பற்றி நன்கு அறிந்து கொள்ளலாம். அவரை பற்றி அறிந்தால் அதற்கு ஆதாரம் தேடலாம். ஆதாரம் கிடைத்தால் இவரின் முகத்திரையை கிழித்து எரியலாம். எனவே தண்டனையை ஏற்றுக்கொள்வதாக சொன்னாள். உன்னை ஒருமுறை கொல்ல நினைத்தேன். ஆனால் இன்று உன்னை நொடிக்கு நொடி உன்னை கொடுமையால் கொல்லப்போகிறேன். குரங்கின் கையில் பூமாலை. தாய் கிழவி, வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் உண்டு. வச்சுக்கிறேன் உங்களை. சேதுபதியும் குடும்பமும் வாசுகிக்கு சில அறிவுரைகள் வழங்கின. சேது தன்னால் முடிந்தால் அவளை வந்து பார்ப்பதாக கூறினான். பிறகு சிறிது நேரத்தில் அவர்கள் சென்றுவிட வாசுகியை பணிப்பெண் ஒருவர் மீனாட்சி அழைப்பதாக சொல்லி அழைக்க, அவள் வேண்டா வெறுப்பாக செல்ல, அந்த பக்கம் ஆருத்ரனும் வர, இன்னும் வெறுப்பாக கடமையே கண்ணாக நடந்து சென்றவளை நிற்கச் சொன்னான் ஆருத்ரன். வாசுகி அவனை நிமிர்ந்து என்ன என்பது போல் பார்க்க, என்னுடைய பரிசு எங்கே? எதற்கு? தண்டனை அளித்ததற்கா? இல்லை, நீதான் கூறினாயே அடுத்த முறை என்னை சந்தித்தால் பரிசு தருகிறேன் என்று. எங்கே என் பரிசு? வாசுகிக்கு கோபம் கோபமாக வந்தது. தண்டனையும் தந்துவிட்டு பரிசும் கேட்கிறானே என்று. எனக்கு உங்களுக்கு பரிசாக அளிக்க எதுவும் இல்லை. நான் அதோ இருக்கிறதே அந்த கல், அதை எடுத்துக்கொள்ளலாமா? தாராளமாக. வாசுகி அந்த கல்லை எடுத்து வந்தவள் அவனிடம் நீட்டினாள். இதுதான் உங்களுக்கு நான் தரும் பரிசு. இந்த கல்லை நீங்கள் பார்க்கும் போது எல்லாம் உங்களுக்கு உங்கள் கல் போன்ற மனம் நினைவுக்கு வரட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆருத்ரன் எதுவும் பேசவில்லை. அந்த கல்லை ஓரமாக வைத்தாள். என்னை பணிப்பெண்ணாக மாற்றியதற்கு நன்றி. இப்போது நான் செல்ல வேண்டும். இந்த பணிப்பெண்ணின் சேவை உங்கள் தாயாருக்கு தேவைப்படுகிறது என்று அவள் சண்டையிடும் துணியில் சொல்லிவிட்டு சென்றுவிட, ஆருத்ரன் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அறைக்கு நடக்க ஆரம்பித்தான். அவன் அறையை நோக்கி, தேசாதி தேசம் வர தெரிஞ்சேனே ஆம்பள, ஆனாலும் கூட ரதி உன்ன போல பார்க்கல. ஏட்டுல எழும் பாட்டுல ஏக கடுப்பில் மீனாட்சியின் அறைக்குள் நுழைந்தாள் வாசுகி. அந்த அறையில் மீனாட்சி தவிர யாரும் இல்லை. வாசுகியை பசியில் இருக்கும் புலி தன் இரையை பார்ப்பது போல பார்க்க, வாசுகி என்ன செய்ய போறாங்களோ என்று அவரை பார்த்தாள். பெரியவர்களை பார்த்தால் வணங்க வேண்டும் என்பது கூட உனக்கு தெரியாதா? வாசுகி யாரேனும் வருகிறார்களா என்று வெளியே பார்த்தாள். இது மீனாட்சிக்கு இன்னும் கோபத்தை வரவழைத்தது. வாசுகி, என்ன செய்கிறாய்? உன் கண் முன்னே அமர்ந்திருக்கும் நான் இந்த நாட்டு மன்னன் ஆருத்ர ஆதித்ய சந்திரசேகரனின் சிற்றன்னை. நான் வணக்கத்திற்குரியவள். என்னை வணங்கு. உனக்கு மன்னன் நானை மறந்துவிட்டதா என்ன? எனக்கு நீ சேவை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். சொன்னது கேட்கவில்லையா? என் பாதங்களை தொட்டு வணங்கு. உங்கள் பாதங்களையா? ஆம். நிச்சயமாக உங்கள் பாதங்களை தொட்டு நான் வணங்குகிறேன் என்று கூறிய வாசுகி அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கினாள். இதை பார்த்த மீனாட்சிக்கும் மனதில் அவ்வளவு மகிழ்ச்சி. வாசுகி, இன்று முதல் நாள் என்னுடைய அடிமையாக உன்னை என் பாதங்களில் விழ வைத்தேன். இதுபோலத்தான் இனியும் நடக்கும். நீ வாழ்வதை வெறுக்கப் போகின்றாய். உன்னை நரகத்திற்கு இறப்பதற்கு முன்பாகவே நான் அழைத்துச் செல்லப் போகிறேன். எனவே அனைத்திற்கும் தயாராக இரு வாசுகி என்று தன் மனதில் நினைத்தவர் அவளை எழுந்திருக்கச் சொன்னார். பணிந்து விட்டால் தோற்றுவிட்டதாக அர்த்தமில்லை. தாய் கிழவி, என்னை இல்லாத பாடு நீங்கள் படுத்துறீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நான் திரும்ப கண்டிப்பாக ஒரு நாள் செய்வேன். அப்போ தெரியும் உங்களுக்கு நான் யாருன்னு. எவ்வளோ ஜெயித்தாலும் நம்ம எதிரியை குறைவாக எடை போடவே கூடாது. அதுவே நமது தோல்விக்கு காரணம் ஆயிடும். என்னை என்ன வேணால் பண்ணுங்க, நான் தாங்கிப்பேன். ஆனால் உங்களை நான் ஆருத்ரன் கிட்ட தப்பானவங்கன்னு நிரூபிக்கிறப்போ நான் எவ்வளவு கஷ்டப்படுறேனோ அதை விட அதிகமாக உங்களை பட வைப்பேன். ஏன்னா நான் ஒன்றும் அவ்வளவு நல்லவ கிடையாது. எனக்கு அவ்வளவு பொறுமையும் கிடையாது. எனக்கு என்னென்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் ஞாபகம் வச்சு கண்டிப்பாக திரும்ப பண்ணுவேன் என்று வாசுகி மனதில் எதையெதையோ நினைத்து கொண்டிருக்க,
மீனாட்சியின் குரலில் சுயநினைவிற்கு வந்தாள். மீனாட்சி அவளை பார்த்து பேச ஆரம்பித்தார். நீ எந்த நாட்டிற்கும் மகாராணி கிடையாது. இங்கு நீ விருந்து உபசரிப்புக்கும் வரவில்லை. எனக்கு இருக்கும் பணிப்பெண்கள் யாரும் என்னுடைய பணிக்காக இனி வரமாட்டார்கள். என் எல்லா பணிகளையும் நீ ஒருத்தி மட்டுமே செய்ய வேண்டும். நிச்சயமாக உங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? முதலில் இந்த ஆடைகளை மாற்றிவிட்டு பணிப்பெண்களுக்கு என்று இருக்கும் ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு வேறுபாடுகள் இருப்பது எனக்கு பிடிக்காது என்றவர் அவளுக்காக ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த அந்த பணிப்பெண்கள் அணியும் உடையை கொடுத்தார். வாசுகிக்கு அது பெரிய அவமானமாக இல்லை. பணிப்பெண்களின் ஆடை அணிவதை அவள் கௌரவ குறைச்சலாகவும் நினைக்கவில்லை. ஆனால் அதை தருவது மீனாட்சி எனும்போது அவளுக்கு கடுமையான கோபம் வந்தது. இருந்தாலும் தன்னால் இந்த நிலையில் எதுவும் சொல்ல முடியாது என்று சென்று ஆடைகளை மாற்றிவிட்டு வந்தாள். தங்களுக்கு எதிராகவே வரப்போகிறாள் என்று நினைத்த சித்ராங்கதா மரணித்த செய்தி கேட்டபோது அடைந்த மகிழ்ச்சியை விட இப்பொழுது வாசுகி மாட்டிக்கொண்டாளே என்கிற போது மகிழ்ச்சி இவருக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் 15 நாட்கள் கொடுமை செய்துவிட்டு விட்டுவிடும் எண்ணம் நிச்சயமாக மீனாட்சிக்கு இல்லை. சித்ராங்கதாவோ, இல்லை சித்ராங்கதாவை போன்று இருக்கும் வாசுகியோ, எதிரியின் நிழல் கூட தங்களுக்கு ஆபத்துதான் என்பதை நன்கு உணர்ந்தவர்கள்தான் சித்ரசேனன் மற்றும் மீனாட்சி. இந்த உடை உனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது வாசுகி. பல வருடங்கள் பணிப்பெண்ணாகவே இருந்தது போன்ற தோற்றம் இப்பொழுது வந்துவிட்டது. என்னுடன் வா. எல்லாம் என் நேரம். எங்கள் அம்மா சொன்னால் கூட நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஆனால் இங்கே வந்து யார் யாருக்கோ சேவை பண்ணிட்டுருக்கேன். கடவுளே! மீனாட்சி வாசுகியை ஒரு அறைக்கு அழைத்து சென்றாள். அந்த அறை வெகு நாட்கள் மூடப்பட்டது போல இருந்தது. தூசி படிந்திருந்தது. அந்த அறையை சுற்றி காட்டியவர் தான் இந்த இடத்தில் ஓவியங்களை வைக்க விரும்புவதாகவும், அதனால் இதை தூய்மை செய்ய வேண்டும் என்றும், அதை தூய்மை செய்யாமல் வெளியே வரக்கூடாது என்றும், இந்த அறை தான் திரும்பி வரும்பொழுது மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் தானும் கிளம்பி சென்று விட்டார். இவ்வளவு பெரிய ரூம் இருக்கு, இதனை எப்படி தனியாக கிளீன் பண்ண முடியும்? உதவிக்கு யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த தாய் கிழவி எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆறு தான். கொடுத்துருக்காரு பாரு, நல்ல தண்டனையா. இதுக்கு என்ன, நாட்டை விட்டு போன்னு சொல்லியிருந்தாலும் நான் சந்தோஷமா போயிருப்பேன். ஆமா, எனக்கே இந்த வீர வேலை. சித்ராங்கதா யாரு? நான் எங்க வீட்டில் கூட ஒரு வேலை செய்ய மாட்டேன். ஆனா இங்க, ஆமா, என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நான் இங்க இப்படி பண்ணிட்டு இருக்கேன். என்னை பத்தி தப்பா யாராவது பேசியிருந்தா எங்க வீட்டில் எப்படி தாங்குவாங்க? என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த ரூம் எந்த பக்கம் ஆரம்பிச்சு எந்த பக்கம் முடிப்பேன் தெரியலையே. ஐயோ, பசி வேற, வயித்த கிள்ளுது. இந்த தாய் கிழவி வேற சோறு போடாது போல. வாசுகி சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். மீனாட்சி அவளுக்கு வழிகாட்டவும் அவளுக்கு யாரும் உதவி செய்து விடாமல் இருக்கவும் என்று ஒரு பணிப்பெண்ணை நியமித்திருந்தார். வாசுகிக்கு அந்த அறையை சுத்தம் செய்ய தேவைப்படும் நீரானது வெகு தொலைவில் இருந்த கிணற்றில்தான் இருந்தது. ஆகவே அந்த நீரை எடுத்து வந்து தூய்மை செய்து கொண்டிருந்தாள். சேது ராஜா கிடையாது. சேதுபதி வீட்டில் இருக்கிறவங்க ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்காங்க. சிங்க எல்லாமே அதிகமாக இருக்கு. ஆனால் நல்லவங்களை பார்க்க கடினமாக இருக்கு. எப்படியோ மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த அறையை சுத்தம் செய்துவிட்டு வெளியே வந்தாள். அவள் வரும் பொழுது மீனாட்சியும் அந்த இடத்திற்கு வந்தார். நான் நினைத்ததை விட நீ மிகவும் நன்றாக தூய்மை செய்திருக்கிறாய் வாசுகி. ஆனால் என்ன செய்வது, நான் இப்பொழுது என்னுடைய மனதை மாற்றிக்கொண்டேன். இந்த இடத்தில் நான் ஓவியரை கொண்டு வரப்போவதில்லை. இது பழையபடியே மூடியே இருக்கட்டும். சூரியன் மறைந்து நிலவு வந்துவிட்டது. இவ்வளவு நேரம் உணவு உண்ணாமல் இருந்திருப்பாயல்லவா? பாவம், உனக்கு பசிக்கும். அதனால் சென்று உணவு உட்கொள். உணவு கூடம் இங்கிருந்து சிறிது தொலைவில்தான் உள்ளது. அங்கு உன் போன்ற பணிப்பெண்களுக்கு என்று உணவு தயாராக இருக்கும். சென்று உணவருந்துவிட்டு சீக்கிரம் வந்துவிடு. எனக்கு காலை முதல் பார்த்த அலுவலக வேலைகளால் மிகவும் களைப்பாக உள்ளது. வந்து என்னுடைய பாதங்களை நீதான் பிடித்து விட வேண்டும். அதனால் விரைவாக வந்துவிடு.
என்று சொல்லிவிட்டு மீனாட்சி அங்கிருந்து நகர்ந்து விட அவளுடைய பணிப்பெண்ணும் அங்கிருந்து சென்று விட்டார். மீனாட்சிக்கு மிகவும் ஏற்ற பணிப்பெண் போல. அவள் அந்த பெண் வாசுகியிடம் எதுவும் பேசவில்லை. அவளுக்கு எந்த உதவியும் செய்ய விடாமல் பார்த்து கொண்டதை மட்டும் மிகவும் சிறப்பாக செய்தார். இப்போது வாசுகிக்கு தலைவலி மண்டையை பிளந்தது. அவ்வளவு பசியில் இருந்தாள். அந்த அறையை தூய்மை செய்ததில் மதியம் காலை இரவு என சாப்பிடாமல் இருந்தது என்று அவளுக்கு மிகவும் அலுப்பாக இருந்தது. சரி, சாப்பிடலாம் என்று உணவு கூடம் தேடிச் சென்றாள். ஒரு வழியாக அங்கே வேலை செய்யும் வயதான ஒரு பெண்மணியிடம் கேட்க அவர் அந்த பாதையை காண்பிக்க உணவகத்திற்கு செல்லும் வழியில் அமைச்சர் ஒருவர் வந்துவிட்டார். பணிப்பெண்ணே, அங்கேயே நில். வாசுகிக்கு அவர் பணிப்பெண் என்று கூறுகிறார் என்பதால் தன்னைத்தான் கூறுகிறார் என்பது தெரியவில்லை. எனவே நேராக நடந்து சென்று விட்டாள். இன்னும் ஒரு விஷயம், அவளுக்கு பசியில் காதுகளும் சரியாக கேட்கவில்லை. கிட்டத்தட்ட மயக்க நிலையில்தான் அவள் இருந்தாள். தன்னை மதிக்காமல் இவள் செல்கிறாள் என்று அந்த அமைச்சருக்கும் மிகவும் கோபம் வந்துவிட்டது. ஒரு பணிப்பெண் ஒரு அமைச்சரின் பேச்சை கேட்காமல் செல்கிறாள் என்ற கோபத்தில் அங்கிருந்த வீரனை அழைத்து வாசுகியை அழைத்து வரச் சொன்னார். வாசுகி மயக்க நிலையில் கிட்டத்தட்ட மெல்ல நடந்து சென்று கொண்டிருக்க அந்த வீரன் அழைத்ததும் திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். அவன் அமைச்சர் அழைக்கிறார் என்று சொன்னார். தன்னை ஏன் அமைச்சர் அழைக்க வேண்டும் என்று யோசித்தவள் சரி என்பது போல் அந்த வீரனுடன் சென்றாள். உனக்கு என்ன, இந்த நாட்டுக்கு ராணி என்று நினைப்பா? நீ சாதாரண பணிப்பெண்ணாக இருந்து கொண்டு இந்த அமைச்சர் அழைத்தால் கேட்காமல் செல்கிறாய்? இல்லை, உண்மையில் நான் தாங்கள் அழைத்ததை கவனிக்கவே இல்லை, அதனால்தான் சென்று விட்டேன். கூறுங்கள், என்ன செய்ய வேண்டும்? உணவு கூடத்துக்கு சென்று எனக்கு பழரசம் கொண்டு வா. அமைச்சருக்கு என்று கேள், அவர்கள் தருவார்கள். சரி, உடனே கொண்டு வருகிறேன். தாங்கள் எங்கு இருப்பீர்கள்? நீ என்ன கேள்வியெல்லாம் கேட்கிறாய்? என்னுடைய அறை உனக்கு தெரியாதா? சரி, நான் இங்கேயே இருக்கிறேன், நீ விரைந்து சென்று வா. உடனே வருகிறேன். அவ்வளவு பசி இருந்தும் வாசுகி சென்று உணவு கூடத்தில் அமைச்சருக்கு என்று சொல்லி பழரசம் கொண்டு வந்தாள். பழரசத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து செல்ல முயல அவளை மீண்டும் நிறுத்தியவர் தான் குடித்த பிறகு அந்த குவளையை வாங்கிவிட்டு செல்லுமாறு கூறினார். வேறு வழி இல்லை என்று நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது இன்னொரு துறையைச் சேர்ந்த அமைச்சர் வர அவருடன் இந்த அமைச்சர் பேச ஆரம்பித்து விட்டார். அவருக்கும் வாசம் எடுத்து இன்னொரு பழரசம் கொண்டு வரச் சொன்னார். வேறு வழியின்றி மீண்டும் ஒரு முறை தொலைவில் இருக்கின்ற உணவு கூடத்திற்கு சென்று பழரசம் எடுத்து கொடுத்துவிட்டு அருகில் நின்றாள். அவளுக்கு மிகவும் அலுப்பாக இருந்தது. பசியும் அதிகரித்து கொண்டே சென்றது. ஆனால் இவர்கள் பேசி முடிப்பது போல் இல்லை. இதையெல்லாம் தூரத்தில் இருந்து ரசித்து கொண்டிருந்தார் மீனாட்சி. அவர்கள் சொல்லிவிட்டவர்கள்தான் இந்த அமைச்சர்கள். வாசுகியின் அவஸ்தையானது மீனாட்சியின் கண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காட்சியாக இருந்தது. அதை மிகவும் ரசித்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் தன் அறைக்கு சென்று விட்டார். அமைச்சர் அவர்களே, தாங்கள் பழரசத்தை குடித்து விட்டீர்கள் அல்லவா? குவளையை தாருங்கள், நான் செல்ல வேண்டும். உன்னிடம் நான் முன்பே கூறிவிட்டேன், நீ ராணி அல்ல, சாதாரண பணிப்பெண்தான். என்னிடம் கேள்விகள் கேட்காதே, அதற்கு உனக்கு அருகதை இல்லை. இல்லை, தாங்கள் குடித்து விட்டீர்கள் என்று நான் நினைத்தேன். குடித்து விட்டேன் என்று நினைத்தாயா? இதில் இன்னும் மீதம் பழரசம் உள்ளது, அதை உனக்கு எப்படி புரிய வைப்பது என்று சொன்ன அந்த அமைச்சர் பழரசத்தை கீழே ஊற்றிவிட்டார். அதை கீழே ஊற்றியதோடு அல்லாமல் அந்த பழரசத்தை வாசுகியே தூய்மை செய்ய சொன்னார். வாசுகிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்பதும் புரியவில்லை. அவை தூய்மை செய்யவில்லை, மாறாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். எங்களையே எதிர்ப்பது போல் பார்க்கிறாயா? பார்வையை கீழே இறக்கு. வாசுகி பார்வையை சற்றும் தாழ்த்தவில்லை. உனக்கு எவ்வளவு தைரியம் பணிப்பெண்ணே! நிறுத்துங்கள், இங்கு என்ன நடக்கிறது? இல்லை மந்திரி அவர்களே, இவள் மிகவும் திமிர் பிடித்தவள் போல் தெரிகிறாள். இவள் பணிப்பெண் போன்று நடந்து கொள்ளவில்லை. யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் செல்லலாம் இங்கிருந்து. மந்திரியாரே, நீங்கள் ஏன் இந்த பணிப்பெண்ணுக்கு இவ்வளவு கரிசனம் காட்டுகின்றீர்கள்? மன்னர் இன்னும் 15 நாட்களுக்கு
இவளை பணிப்பெண் என்றுதானே கூறினார்? அது அவளுக்கு நினைவில் இருக்க வேண்டும் தானே? சரி, அவருக்கு நினைவு இருக்கும். இந்த பெண்ணை செல்ல விடுங்கள். மன்னர் இவ்வழியாகத்தான் வருகிறார். அவருக்கு தெரிந்தால் மேலும் பிரச்சனையாகக்கூடும். யாருக்கு மந்திரியாரே? உங்களுக்கா? மன்னர்தானே இவளை பணிப்பெண் என்று கூறினார். பணிப்பெண்ணை அவளுடைய வேலையை செய்ய விடாமல் செய்வதற்காக உங்கள் மீதுதான் கோபம் கொள்வார். மந்திரி சொன்னது போல ஆருத்ரன் அப்பொழுது அவ்வழியாக வர வந்தவன் வாசுகி, மந்திரி, அமைச்சர்களை பார்த்ததும் அவர்கள் அருகில் வந்தான். அருகில் வந்த ஆருத்ரன் வாசுகியை பார்த்தான். அவள் மிகவும் களைப்பாக இருந்தாள். அதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே அமைச்சர்களிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டான். அமைச்சர்களும் நடந்ததையெல்லாம் கூறினார்கள். அவர்கள் கூறியதையெல்லாம் கேட்டு ஆருத்ரனுக்கு கோபம் கோபமாக வந்தது. அது அவன் வெளிப்படுத்திய வார்த்தைகளிலும் தெரிந்தது. இவர் ஏன் உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும்? ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். நான் இவரை பணிவிடை செய்ய சொன்னது என்னுடைய தாயாருக்கு மட்டும்தான், உங்களுக்கு அல்ல. புரிந்ததா? இவர் பணிப்பெண் கிடையாது. நீங்கள் எல்லோரும் சொன்ன வேலைகளை செய்வதற்கல்ல, இவர் என்னுடைய தாயாருக்கு மட்டுமே சேவைகளை செய்வார். புரிந்ததா? அதோடு எந்த பெண்ணிடமும் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. இனி இதுபோல் நடந்தால், அதை நான் அறிந்தால், நாட்டுக்கு புதிதாக இரு மந்திரிகள் கிடைப்பார்கள். இங்கே இருக்காதீர்கள், இங்கிருந்து உடனடியாக செல்லுங்கள் என்று அவன் சொன்னதும் அமைச்சர்கள் குவளையையும் கையில் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். மந்திரியும் ஆருத்ரனிடம் சொல்லிவிட்டு சென்று விட்டார். வாசுகியும் செல்ல போக ஆருத்ரன் அவளை அழைத்தான். உங்களுக்கு இந்த பணிப்பெண்ணிடம் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் அரசே, தட்டாமல் செய்கிறேன். வாசுகி, நீ எல்லோருக்கும் பணிப்பெண் அல்ல, அதை முதலில் புரிந்துகொள். ஆமாம், உண்மைதான். நான் எல்லாருக்கும் பணிப்பெண் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் கூறுவதை மட்டும் நான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். பிறர் கூறுவதை செய்தால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதுதான் உண்மை. நீங்கள் ஒருவர் மட்டும் அதிகாரம் செய்ய விரும்பும் ஒரு அடிமை நான். ஏன் இவ்வாறு கூறுகிறாய் வாசுகி? நான் உன்னை ஒருபோதும் பணிப்பெண்ணாக நினைத்ததில்லை. நீ அரசவையில் அவ்வாறு பேசும்போது ஒரு மன்னனாக என்ன கூற வேண்டுமோ அதைத்தான் கூறினேன், அதைத்தான் செய்தேன். நீங்கள் உங்கள் வாழ்நாளில் எத்தனையோ தண்டனைகள் வழங்கியிருப்பீர்கள். எல்லா தண்டனை பெற்ற குற்றவாளிகளிடமும் விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தீர்களா? இல்லையல்லவா? எனக்கும் உங்கள் விளக்கம் தேவையில்லை. நான் நினைத்திருந்தால் அங்கேயே கூறியிருக்க முடியும். எனக்கு இங்கு யாரும் மன்னர் இல்லை, எனக்கு தேவையில்லை, நான் உங்கள் தண்டனையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று. இருந்தும் ஏன் ஏற்றுக்கொண்டேன் என்றால், உங்கள் மீது இருக்கும் மதிப்பும் மரியாதையும் மற்றவர்களுக்கு குறைந்துவிடும் என்பதற்காகத்தான். உங்களுக்காகத்தான் இதை செய்தேன். இப்போது அதனால் பணிப்பெண்ணாக இருக்கிறேன். கேட்டிருக்கலாமே, நான் உன் மன்னன் இல்லை. என் மதிப்பு குறைந்தால் என்ன? எனக்காக நீ ஏன் துன்பப்படுகிறாய்? அது எனக்கு பசிக்கிறது, எனக்கு வழிவிடுங்கள். இன்னும் நீ உண்ணாமல் என்ன செய்கிறாய்? சரி, என்னுடன் வா, என்னுடன் உணவருந்து. பணிப்பெண்கள் மன்னருடன் எப்படி உணவருந்த முடியும்? மன்னருக்கு உணவு பரிமாற வேண்டுமென்றால் செய்யலாம். மன்னருடன் ஒரு நாளும் பணிப்பெண்கள் அமர முடியாது அரசே. எனவே என்னை நீங்கள் செல்ல அனுமதி அளித்தால் மிகவும் நன்றாக இருக்கும். செல், நான் உன்னை தடுக்க மாட்டேன். வாசுகியும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். ஒரு வழியாக உணவு கூடத்திற்கு சென்று தனக்கென்று உணவு வாங்கி கொண்டு தனக்கு வழிகாட்டிய அந்த வயதான பணிப்பெண்ணுடன் அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த உணவு கூடத்தில் சலசலப்பு சத்தம் அதிகமாக காணப்பட்டது. என்ன ஆனது? ஏன் திடீரென்று அனைவரும் இப்படி பரபரப்பாக இருக்கிறார்கள் என்று திரும்பி பார்த்தாள். ஆருத்ரன் உணவு கூடத்திற்கு வந்து இருந்தான். உணவு கூடத்தில் தனக்கும் உணவினை வாங்கியவன் அங்கிருந்த ஆண் காவலர்களுடன் அமர்ந்து உணவு உண்ண ஆரம்பித்தான். உணவு உண்ணும் பொழுது வாசுகி ஆருத்ரனை ஓரக்கண்ணால் பார்க்க அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையின் அர்த்தம், நீ என்னுடன் வரவில்லை என்றால் என்ன, நான் உனக்காக இங்கு வந்துவிட்டேன் என்பதுதான். அதை உணர்ந்தும் கோபமாக அவனை எரிப்பது போல் ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பிவிட்டாள். இங்கு இவர்கள் இப்படி இருக்க வீட்டில் சேது மிகவும் தனிமையாக அமர்ந்திருந்தான். அவனுக்கு தெரியவில்லை, அவன் தனியாக இல்லை,
அவன் அருகில் தாரகை இருக்கிறாள் என்று. தமையனே, வாருங்கள், வந்து உறங்குங்கள். இல்லை, நீ சென்று உறங்கு, நான் இன்னும் சிறிது நேரம் கழித்து வருகிறேன். எனக்கு ஏதோ மனம் சஞ்சலத்தில் இருக்கிறது. எனக்கும் தான் தமையனே, வாசகி இல்லாமல் இல்லம் வெறிச்சோடி உள்ளது. அவர் எப்போது வருவார் என்று என் மனம் இயங்குகின்றது. அவர் அங்கு நலம்தானே? அவர் அரண்மனையில் நன்றாக இருக்கிறார். அவருக்கு எந்த தீங்கும் நேர மன்னர் அனுமதிக்க மாட்டார். பிரவாசுகி விரைவில் வந்து விடுவார். நாளை நான் வாசுகிக்கு பலகாரங்கள் செய்து தருகிறேன். அவர்களிடம் கொடுத்து விடுவார்களா? எங்களுக்கு அந்த புற பெண்களிடம் பேசுவதற்கு அனுமதி இல்லை. அதுவும் அவர் அந்த புறத்தில் இருக்கிறார். அங்கு நாங்கள் செல்லக்கூடாது. சென்றால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் வாசுகிக்கும் எனக்கும் ஏற்படுத்தும். அவர் நலமாகத்தான் இருப்பார். அவர் அங்கு நலமாகத்தான் இருப்பார்கள் என்று நீங்கள் நம்புவது உண்மை என்றால் உங்கள் முகத்தில் இவ்வளவு சோகம் இருக்க காரணம் என்ன தமையனே? நலமாக இருப்பார், ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பாரா? அதை நினைத்துத்தான் நான் வருத்தப்படுகிறேன். சரி, நீ சென்று உறங்கு, நான் உறங்க நேரமாகும். மற்றதை காலையில் பேசிக்கொள்ளலாம். உமையாளும் சரி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். தாரா, என்னை விட்டு நீ சென்று பல வருடங்கள் கழிந்து விட்டது. ஆனால் பல நேரங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன், நீ என்னுடன் தான் இருக்கிறாய். ஆனால் என்னால் உணர மட்டும்தான் முடிகிறது. உன்னை காண முடியவில்லை. உன்னை காண வேண்டும் என்று எனக்கு ஆவலாக இருக்கிறது. என்னுடைய கனவில் நீ வரும் பொழுதெல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் கண்களை திறந்து பார்த்தால் நீ இல்லை. இதுதான் நிதர்சனம் என்று உணரும் பொழுது உயிரே போகும் அளவிற்கு வலிக்கிறது. விட்டுவிட்டு சென்று விடுவாய் என்றால் எதற்காக என்னுடைய வாழ்வில் வந்தாய்? செல்வதுதான் உன் விருப்பம் எனில் ஏன் என்னை தனிமையில் விட்டு சென்றாய்? அழைத்து சென்றிருக்கலாம் அல்லவா? இந்த உன்னுடைய நினைவு எனக்கு அதிகமாக வருகிறது. உன்னை காண வேண்டும் போல் உள்ளது, தெரியவில்லை. நீயும் நானும் பார்த்து ரசித்த நிலவும் நட்சத்திரங்களும் இன்னும் அங்குதான் இருக்கின்றது. ஆனால் இன்று நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்னால் அதை ரசிக்க முடியவில்லை, பார்க்க மட்டும்தான் முடிகிறது. உனக்கு தெரியுமா வாசுகி, என்னுடைய நல்ல தோழி, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அது என்ன என்றுதான் அவராலும் கூற முடியவில்லை. அவருக்கு நான் உதவி செய்ய நினைக்கிறேன், ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. என்னால் உதவ முடியுமா? அவருக்கு ஏதேனும் துன்பம் வந்தால் நான் காக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? என்னுடைய அருகில்தானே இருக்கிறாய். கூறு, கூறு. நான் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் தானே? என்ன நடந்தாலும் வாசுகி பக்கம் நிற்க வேண்டும் தானே? தாரகை மெதுவாக அவன் தலை கோதினாள். தென்றல் வந்து வருடுவது போல் இருக்க திண்ணையிலேயே கண்ணயர்ந்தான் சேது. அவனை பார்த்த வண்ணம் அவன் அருகிலேயே இருந்தாள் தாரகை. உணராமல் போகும் பல காதலுக்கு மத்தியில் உணர்வுகள் மட்டுமே தனதாக்கி கொண்டது இவர்கள் காதல். உணர்ந்தும் உணராமல் இருக்கும் வாசுகி ஆருத்ரன் காதல் என்ன ஆகும்? அதை தெரிந்து கொள்ள கிளைமேக்ஸ் வரைக்கும் படிங்க மக்களே.